இப்பொழுது ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம் ಈಗಲೂ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲಿದ್ದೇವೆ ನಮ್ಮತ್ತಿಲೆ அன்பு சகோதர தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ದೇವರ ಪ್ರವಾದಿ ಸಹೋದರ ವಿನ್ಸೆಂಟ್ ಸೆಲ್ವಕುಮಾರ್ ನಯ್ಯನ್ ಅವರನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರೆತಂದಿದ್ದಾನೆ ಅವಳೆ ಕೊಂಡು ಆವಿಯಾನವರ್ ನಮ್ಮೋಡೆ ಪೇಸ ಹೋಗರ ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಲಿದ್ದಾನೆ ಅವಳಿಗಾಗಿ ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಜಪ ಮಣ್ಣ ವೇಂಡ ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು அவர்கள் மூலமாய் சாத்தானுடைய தந்திரங்கள் கிரியைகள் வரப்போகிற காரியத்தெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறார் ஆத்தன மூலகமாகி சைத்தானன தந்திரங்களு கிரியைகளு வரலிருவந்த காரியங்கள பக்கி தேவரு பிரகட்டிசுத்திதானே ஆகவே பிசாசு முழு பலத்தோடு அவளுக்கு விரோதமாய் போராடுகிறார் ஆதரித்த சைத்தானனு பூர்ண பலதிந்த அவருக்கு விருத்தமாக போராடுத்தான் நம்முடைய ஜபம் தான் அவளுக்கு பாதுகாப்பு நம்ம பிரார்த்தனையே அவருக்கு சம்ரக்ஷணே அமேன் அமேன் அவங்க சரீரத்துல மிகுந்த பலவீனத்தோடு இருந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறார் அவர சரீரத்தில் பலஹீனத்தை இதாகலும் கர்த்தன வாக்கியவன் அவர் கொடலிதாரே கடந்த நாட்களிலே கொஞ்சம் சுகவீனமாக இருந்தார்கள் கலத திவசங்களில் அவர் பலஹீனத்தை என்னால் நம்முடைய ஜபத்துக்காக நான் அதை சொல்லுகிறேன் ஏக்கெந்திரே நம்ம பிரார்த்தனைக்காக நான் இதன் ஹேள்தா இதனே நாம் அதிகமாய் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும் நாம் அதிகவாகி பரிசுத்தரிக்காக பிரார்த்திசபேக்கு சாதையாவுக்காக ஜெபிக்கணும் சாதையாக பிரார்த்திசபேக்கு நம்ம எல்லாரும் வல்லதுகரம் உயர்த்தி நம்மெல்லரிக்கும் அவரை பக்கி கொத்து உட்கார்ந்த வண்ணமாய் குளித்த ஹாகே நம்முடைய அன்பு சகோதர வின்சென்ட் செல்வகுமார் அவளுக்காக நம்ம பிரிய சகோதர வின்சென்ட் செல்வகுமார் அவருக்கு ஆவில நரம்பி ஜெபிக்கணும் ஆத்மதலை துள்ளி தும்பி பிரார்த்திச்சபே நல்ல பொது பலனை கொடுக்க வேண்டும் கர்த்தன ஒள்ளை ஹொச பலவன்னு கொடுக்கு எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும் எல்லா பலஹீனத்தின் கர்த்தர் பதிலாயிசபேக்கு ஆண்டவுடைய தழும்புள்ள கரம் தொட வேண்டும் ஆத்தன பாசுண்டிய கரவு முட்டபேக்கு ஜெபிங்க ஜெபிங்க எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க பிரார்த்திசிரி பிரார்த்திசிரி எல்லாரும் வாய் திறந்து பிரார்த்திசிரி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க அந்நிய பாஷையில பிரார்த்திசிரி இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் புது பலன் உம்முடைய தாசனுக்கு உண்டாவதாக ஹொச பலவன கொட்டு ஆசீர்வாதம் உண்டாகலி தேவ அக்னி அவர் மீது இறங்குவதாக தேவாதி தேவனே நீ கனிகரிசு சுவாமி எல்லா பலவீனங்களும் மலகுவதாக எல்லா பலஹீனத்தை அவரை விட்டாகலி உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை சரீரம் முழுவதும் பாய்ந்து வருவதாக நிம்மனு குணப்படிசுவந்த பலவு சரீரம் பூர்த்தி இழிது வரலி ஆவியானவருடைய வல்லமை பலப்படுத்தட்டும் ஆத்மன பலபவரன பலப்படிசலி இன்னைக்கு அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்தவீரா இந்து பெங்கி ஜுவாலையாக உபயோகிசு சாதையாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாதையன் அவருக்காக நாம் பிரார்த்திசுத்தே மகனை பலப்படுத்த வீராக அவரன்னு பலப்படிசுதா சுவாமி வல்லமை படுத்த வீராக பலப்படிசு சுவாமி ஊழியத்தில உற்சாகப்படுத்த வீராக சேவையில உற்சாகப்படிசு தேவரே அவளுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய பொறாமையின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும் அவருக்கு விருதுவாக தேடுவந்த ஹொட்டை கிச்சின ஆத்மகளும் நாசமாகலி சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் சைத்தானன கிரியைகளும் நாசமாகி போகலி உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து தாங்கி நடத்தும் நிம்ம மக்களும் சம்ரட்சிசி நீ நடிசு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திஸ்தேவே ஆமென் ஆமென் இப்பொழுது நம்முடைய அன்பு சகோதர வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் ஈக நம்ம பிரிய சகோதர சகோதர வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்கள் யாவருக்கும் இந்த புதிய தினத்திலே நம்முடைய கன்னட ராஜ்ய உற்சவ் இந்த நாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹல்லேலூயா இவத்து முதல திவச கன்னட ராஜ்யோத்சவ தினதந்து கூடி வந்த எல்லா தேவர் மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆடுத்தனே நம்முடைய கர்நாடக மாநிலம் 1956 வருஷத்திலே இது ஒரு மாநிலமாக தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது கர்நாடக ராஜ்யம் என்னது 1956 ஒரு ராஜ்யமாக ரூபிசல்பட்டது இது நவம்பர் 1 தான் அதை அப்படி உருவாக்கினார்கள் அது நவம்பர் 1 அது ஆரம்பித்த தினவாகித்து அந்த நாளை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருடந்தோறும் கர்நாடக மாநிலம் நம்முடைய அரசாங்கம் இந்த நாளை ஒரு விடுமுறை தினமாக அறிவித்து அதை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆ தினவன்னு நினைப்பிச்சு கொள்வதற்கோஸ்கரவாகி நவம்பர் 1 நம்ம சர்க்கார பூர்த்தியாகி ஒரு கன்னட ராஜ்யோத்சவவாகி அதன் ஆச்சரிசுத்த பர்த்தாய் தாரை நமக்கு எந்த விடுமுறை வந்தாலும் சந்தோஷம்தான் நமக்கு யாவ ரஜ பந்திரும் ஹப்ப பந்திரும் நமக்கு சந்தோஷம் ஏனென்றால் விடுமுறை வந்தா உடனே ஒரு ஜப கூட்டம் நடத்தி விடுவோம் நமக்கு ஒரு ரஜ பந்திரை நம்ம ஒரு கூட்டவன பிரார்த்தனை கூட்டவன நாம் நடத்துத்தேவே இந்த நாளிலே நாம் நம்முடைய மாநிலத்திற்காக ஜபிக்கும்படி கூடி வந்திருப்பதில்
நம்ம எல்லாருக்கும் அதிக சந்தோஷம் உண்டு. இவத்து திவசத்தில் நம்ம ராஜ்யக்காக பிரார்த்தனை மாடுவதற்காக நாம் கூடி வந்திருந்ததில் நமக்கு பாழ சந்தோஷம் உண்டு. நாங்கள் அங்கு தமிழ்நாட்டிலிருந்து கடந்து வந்து கர்நாடக மாநிலத்தை நேசிக்கிறோம் என்ற ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். நாம் தமிழ்நாடுனிந்த வந்து நாம் கர்நாடக தேசத்தில் வந்து கர்நாடக ஜனரன்ன பிரீத்தி மாடுத்தேவினந்த ஒரு சந்தேஷவனை நாம் சாரி எழுத்தா இதுவே. நாங்கள் தமிழ்நாட்டை வேறையாகவும் கர்நாடகாவை வேறையாகவும் நினைத்து பார்ப்பதில்லை. கர்நாடக ராஜ்யதவரு மற்றும் தமிழ்நாடின ராஜ்யதவர் அந்த யாவது வித வித்தியாசம் இல்ல. இங்கே கர்நாடகாவில் இருக்கிற மக்களும் அப்படித்தான் நினைக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். கர்நாடக ராஜ்யத்தில் இருந்த மக்கள் அதே ரீதி ஆலோசிஸ்திரா என்னது கொத்து. யாரோ ஒன்று ரெண்டு பேர் பிரிவினையை தூண்டுவதற்கான காரியங்களை செய்தாலும் யாரோ ஒவ்வொரு இவரு அவர் பேர்படுத்தக்கந்த அந்த காரியங்களை அவர் மாடிதரும் நாம் இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். நாம் பேர்படுவிக்கெல்லாம் நாம் தூரவாதவரு. நமக்கு ஒரே ஒரு ராஜ்யம் உண்டு. நமக்கு ஒன்றே ஒன்று ராஜ்யம் உண்டு. நமக்கு ஒரே ஒரு ராஜா உண்டு. நமக்கு ஒப்ப அரசன் உண்டு. நமக்கு எந்த எல்லைக்குறிகளும் இல்லை. நமக்கு யாவது விதமாக வந்து பிராந்தியம் வந்து பேர்படுவிக்கே இல்லை. வானத்திற்கு கீழையும் வானத்திற்கு மேலும் எல்லாம் நம்முடைய ராஜ்யத்தை சேர்ந்தது. ஆகாசத்த கேளுகடே பூமி மேல இருபந்தது எல்லவும் நம்ம ராஜ்யத்தோட சேரல் பட்டி. எப்பொழுது இயேசுவை நாம் ராஜாவா ஏற்றுக்கொண்டு விட்டோமோ நமக்கு மாநில பேதங்கள் இல்லை. யாவாக நாம் இயேசு சுவாமியின சொந்த ரட்சகனாகி நாம் அங்கீகரிச்சுவோ யாவது ராஜ்யத வித்தியாசங்களும் நம்மள் இல்ல. இப்பொழுது நாம் ஒருவேளை நம்முடைய சில வசதிகளுக்காக பல்வேறு விதமான இந்த லாங்குவேஜஸ் பேசுகிறோம், மொழிகள் பேசுகிறோம். ஒரு பட்ச நம்ம அனுகூலக்கோஸ்கரவாகி நாம் அநேக விதவாத பாஷைகளை நாம் மாத்தனாடுத்தேவ. ஆனா நம்ம ஆவியில் நிறைந்து விட்டால் எல்லாரும் அந்நிய பாஷை தான் பேசுகிறோம். ஆதரே ஆத்மதலி நாம் எல்லாரும் தும்பல் பட்டாக நாம் எல்லாரும் அந்நிய பாஷையனே நாம் மாத்தனாடுவது. அதே போலத்தான் நாம் கர்த்தருடைய ராஜ்யம் பரலோகத்துக்குள் போய்விட்டால் ஒரு புதிய மொழி பேச போகிறோம். அதே ரீதியில் தேவர மக்கள் தான் பரலோக ராஜ்யக்கு நான் ஹோதாக நாம் எல்லாரும் ஒன்று ஒச பாஷையனை நாம் மாத்தனாடுத்தேவே. அங்கே நமக்குள் எந்த விதமான வித்தியாசம் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை. அல்ல நமக்கு யாவது விதவாத பேர்படுவிக்க ஆகலி யாவது விதவாதம் வித்தியாசமாகலி நம்ம இருவதில்ல. அங்கே நாம் ஒரே தகப்பன் வீட்டு பிள்ளைகள் போல இருக்க போகிறோம். நாம் அல்லி ஒந்தே தந்தைய மனியில் இந்த ஹாகே நாம் இருத்தேவ. ஆகவே நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். அதிலிருந்த நாவ் நிம்மனு பிரீத்திசுத்தேவே. அது எனக்கு கன்னடத்தில் சொல்ல முடியாவிட்டால் கூட என்னுடைய அன்பை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் கன்னடத்தில் பதவன் ஏழ கொத்தில்லதிதிரும் நன்ன பிரீத்திய மாத்துகளிந்தனே நீ இதனை அர்த்தம் ஆடிக்கொள்ளலிக்க சாத்திய. இங்கே உங்களுடைய மாநிலத்தினுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்காகவும் பலத்திற்காகவும் நாம் ஜெபித்திருக்கிறோம். நம்ம ராஜ்யத எல்லா விதமாக ஆசீர்வாதக்குஸ்கரவாக நான் பிரார்த்திசிதேவே. ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்து கொண்டு வருகிறார். தேவர் அநேக விதமாக ஒழித்தகளை தேவர் மாடுத்த வருத்தாய்தானே. ஆனா உங்கள் நடுவில் நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம மத்தியத்தில் நான் ஒரு காரியம் எழுலிக்காகி நான் இச்சுசித்தேனே. அதை நான் சொன்ன ஒருவேளை உங்களுடைய மனசு சங்கடப்பட்டாலும் சங்கடப்படலாம். ஒன்று பட்ச நான் நீ சங்கத்திகளை நீளுவதன் முகாந்திரமாக நம்ம மனசு வேதனை படபோது. சங்கடப்படாதுன்னு சொன்ன நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். நான் வேதனை படுவதில்லை அந்த எழுதுரு சக நான் எழுதுக்கே நான் சித்தனாகிதனே. நான் போன வருஷம் வந்து பார்த்த பொழுது நான் ஓது வருஷம் இல்லை நான் நோடுதாக நீங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருந்தீர்கள். நீ பகல சந்தோஷமாக உல்லாசமாக நீ நல்ல ஊக்கமாக ஜபம் பண்ணினீர்கள். பகல ஆசக்தியில நீ பிரார்த்திசிதிரி. ஆனா ஏனோ எனக்கு இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக தெரிவதை போல இருக்கிறது. ஆதரவு ஏனோ கழுத வருஷக்கிந்த ஈ வருஷ நிம பிரார்த்தனை கடுமையாதித்த ஹாகே நனக்கு அனுசுத்தா இது. அதுக்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தேன். அதுக்கு ஏன் காரணம் என்று நான் ஆலோசிச்சு நோடிதனு. இங்கே கர்நாடகாவிலே இந்த ஊர்ல பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்பவும் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையில இருக்கிறவர்கள். கர்நாடகத்தில் இருவரும் பிரத்யேகமாக பெங்களூரில் இருவரும் யாவாகலும் தண்ணனி அவஸ்தையில் இருவராகிதாரே. நாம் முந்தின வருஷம் இந்த கூட்டங்களை நடத்தி நாம் 12 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபித்த பொழுது வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. நாம் கடந்த வருஷத்துல நாம் 12 கண்டே பிரார்த்தனையை நாம் நடுசபேக்காதே ஒருகடை பயங்கரவாதந்த மழை விழுத்தாய்த்து. அது கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. அது பகல கௌரவாதந்த மழை விழுத்தாய்த்து. நாங்கள் இந்த மைதானத்துக்குள் வரும்பொழுது ஏறத்தாழ நீந்தித்தான் வந்தோம். நாம் மைதானத ஒழுகடை வரபேக்கரை நான் நின்று பந்தேவு. அந்த குளிர்ச்சி இருந்த பொழுது சந்தோஷமாக இருந்தீர்கள். நாவ் ஆ செளி இருபேக்காதரும் நாவ் சந்தோஷமாகிது. ஆனா இன்றைக்கு ரொம்ப சூடாக இருக்கிறது. ஆதரவு இவத்து பகல பிஸியாக உண்டு. உங்களுடைய முகத்தில எல்லாம் ஒரு சோர்வு தெரிகிறது. நம்ம முகத்தில எல்லாம் சோர்வுக்கு நீ காணத்தாய்தீர. ஆனா நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இச்சப்படுத்தேனே. ஒரு ஏசி அறையில் மாத்திரம் ஜபிக்கிற கூட்டம் அல்ல நாம். நான் ஏசி இதாக மாத்திரம் பிரார்த்தனை மாடுவந்த கும்பல்ல. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையிலும் கர்த்தரோடு பேசுகிறவர்கள் நாம். எந்த விதவாத பிள்ளைகள் இருந்தால் அவர் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையிலும் உலாவுவார். அவர் மக்கள் ஒன்று
ಲಕ್ಷ ಏಳರಷ್ಟು ಬೆಂಕಿ ಅಧಿಕವಾಗಿ ಉರಿಯುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ದೇವರು ಇಳಿದು ಬರುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಇಂದಿಡತಲೇ ಕರ್ತನಾಗಿ ದೇವನು ಉಲಾವಿಕೊಂಡಿರು. ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನಾದಂತ ದೇವರು ತಾನು ಚಲಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆಗವೇ ನಮಗೆ ಎಂತ ವಿಧಮಾನ ವಿಷಯ ತಿಳಿಯ ಹೋಗರದಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಯಾವುದು ವಿಧವಾದಂತಹ ವಿಷಯಗಳು ನಮಗೆ ತಿಳಿಲಿಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. ನಾವು ದೇವರಿಡತಲೇ ಅಧಿಕವಾಗಿ ಜಪಕ್ಕೆ ಕಡಂದು ಬಂದಿರುವೆವು. ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಜಪಿತ ಬಳಿದು ರಕ್ತ ತುಳಿಗಳು ವೇರ್ವಿಯಾಗ ಮಾರಿ ವೆಳಿಯೇ ಬಂದಿದೆ. ಕರ್ತನಾದಂತಹ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಬೆವರನ ಹನಿಗಳು ಅದು ರಕ್ತವಾಗಿ ನೆಲಕ್ಕೆ ಬೀಳುತ್ತಾ ಇತ್ತು. ಅದೇ ಪೋಲ ನಾವು ನಮ್ಮ ರಕ್ತ ತುಳಿಗಳೇ ಪೋಲ ನಮ್ಮ ವೇರ್ವೆ ಚಿಂದಿ ಜಪಿಕೆ ಬಂದಿರುವ ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಬೆವರಿನ ಹನಿಗಳನ್ನ ನಾವು ರಕ್ತದ ಹಾಗೆ ನಾವು ಸುರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ಆಂಡವರ್ ನಮ್ಮ ವೇರ್ವೆ ತುಳಿಗಳೇ ಕೂಡ ತಮ್ಮ ಕಣಕ್ಕೆಲೆ ವಹಿತುಕೊಳ್ಳುವ ನಮ್ಮ ಕರ್ತನಾದಂತ ದೇವರು ನಮ್ಮ ಬೆವರಿನ ಹನಿಗಳನ್ನು ಸಹ ತನ್ನ ತನ್ನ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ತಾನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಆಗವೇ ಕರ್ತರ್ ನಮಗೆ ತಂದಿರಕಂ ಇಂದ ನಲ್ಲ ಕಾಲ ಸುಳ್ಳಲೆಗಳಕ್ಕಾಗ ಕರ್ತರೆ ನಾವು ಸ್ತೋತ್ರಿಕೆಣು. ಕರ್ತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಉತ್ತಮವಾದಂತ ಕಾಲ ತಾಪಗಳಿಗಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ನನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಈ ವಿಪಮಾನ ಸುಳ್ಳಲೆಕ್ಕಾಗ ನಮ್ಮ ಕರ್ತರ ಸ್ತೋತ್ರ ಜಲತನು. ಈ ಬಿಸಿಯಾದಂತ ಕಾಲಕ್ಕಾಗಿ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ನನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಸುಳ್ಳಲೆ ಎದುವಾಗ ಇರಂದಾಲೂ ದೇವ ನಮ್ಮೋಡು ಇರಕರ. ಸಂದರ್ಭಗಳು ಯಾವುದೇ ಇರುವುದಾದರೂ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ. ಆಂಡವರ ನಾಮದಲ್ಲಿ ಮರುಬಡಿ ಮೇಲೆ ವಾಳ್ತುಗಳೇ ನಾನು ತಿಳಿಸಿಕೊಳ್ಳುಗರೆ. ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ನನ್ನ ವಂದನೆಯನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ನಾನು ಅಂಗಿರಂದು ಕಡಂದು ಬಂದು ಉಂಗಳಕ್ಕಾಗವೂ ಉಂಗಳ ಮಾನ್ಯತರಕ್ಕಾಗ ಜಪಿಪದಕ್ಕಾಗ ಒಂದೇನು. ನಾನು ಅಲ್ಲಿಂದ ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ನಿಮಗಾಗಿ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ಬಂದೆನು. ಅನ ಅರ್ಮಿಯಾನ ಮಕ್ಕಳಾಗಿ ನೀವು ಎನಕ್ಕೆ ಜಬಿತು ಎನ್ನೇ ಅನುಭವಿರಿ. ಆದ್ರೆ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳಾದಂತ ನೀವುಗಳು ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿ ಇರಕರದು. ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿ ಉಂಟು. ಏನಂದ್ರೆ ಎಪ್ಪಳದೇ ಊಳಿಯಕಾರನ ಜಬಿಕೆ ವೇಂಡು ಮೇಲೆ ನಮ್ ಒಂದು ನೆನಕೆ ಕೂಡಾದು. ಯಾವಾಗಲೂ ಯಾವಾಗಲೂ ನಾವು ಸೇವಕರಿಗೋಸ್ಕರನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾ ಅಂತ ಆಲೋಚಿಸಬಾರದು. ಆಂಡವರು ನಮಗೆ ತಂದಿರಕರ ಊಳಿಯರುಗಳಿಗಾಗ ನಾವು ಜಬಿಕೆ ವೇಂಡು. ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಸೇವೆಗಳಿಗೋಸ್ಕರ ವಾಗಿಯೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ನಮ್ಮ ತಿರುಚಬೇಕಾಗ ಜಪಿಕ ವೇಂಡು. ನಮ್ಮ ಸಭೆಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ನಮ್ಮ ತಿರುಚಬೆಯಲ್ಲೇ ನಮ್ಮ ವಳ್ಳಿ ನಡೆಸಿ ಚೆಲ್ಲುಗರ ನಮ್ಮ ನಲ್ಲ ಬೋಧಕ ಪಿತಾಕ್ಕಳಿಗಾಗ ಜಪಿಕ ವೇಂಡು. ನಮ್ಮ ಸಭೆಗಳನ್ನು ನಡೆಸುವಂತ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಬೋಧಕರ ತಂದೆಗಳಿಗಾಗಿ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ಆಂಡವರು ಎಳುಪಿ ಕೊಡುತ್ತಿರುವ ಎಲ್ಲ ಊಳಿಯರುಗಳಿಗಾಗ ನಾವು ಕರ್ತರೆ ನಾವು ಸ್ತೋತ್ರಿಕ ವೇಂಡು. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಸೇವಕರುಗಳಿಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಕು, ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ಅವರಿಗಾಗ ನಾವು ಮಂದ್ರಾಡಿ ಜಪಿಕ ವೇಂಡು. ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಬಹಳವಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ನಾನು ಒಂದು ಚಿನ್ನ ಉದಾಹರಣೆ ಚೊಲ್ಲುಗರೇನ್ ಕೇಳುಂಗಳ್. ನಾನು ಒಂದು ಚಿಕ್ಕ ಉದಾಹರಣೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ ಕೇಳ್ರಿ. ಒಂದು ವೇಳೆ ಎನಕು ಉಂಗಳಿ ರೊಂಬ ಪುಡಿಗ್ಯಂ, ಒಂದು ಪಕ್ಷ ನನಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಂಡ್ರೆ ಬಹಳ ಇಷ್ಟ ಆಗುತ್ತದೆ. ನಾನು ಉಂಗಳಿ ನೇಸಿಪ್ಪದನಾಲ ಒಂದು ನಲ್ಲ ಒಂದು ವಿಲೆಯರ್ಂದ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಒಂದು ಉಂಗಳಿಗೆ ವಾಂಗಿ ಕೊಡುಕರೆ. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಇಷ್ಟಪಡುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಒಂದು ಬೆಳೆ ಬಾಳುವಂತ ಒಂದು ವಸ್ತುವನ್ನ ನಿಮಗೆ ಉಡುಗೊರೆಯಾಗಿ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. ಅದೇ ನೀವು ವಾಂಗಿ ಪಾರ್ಕ್ರೀರ್ಗಳು, ಅದನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ನೀವು ನೋಡುತ್ತೀರಿ. ಉಂಗಳಿಗೆ ಏದೋ ಅದೇ ಪಾರ್ತಲ್ ಕೊಂಚ ಕುರೈವುಗಳು ಇರುತ್ತದೆ ಪೋಲ ತೆರಿಗಿರದು. ನೀವು ಆ ಉಡುಗೊರೆಯನ್ನು ನೋಡಿದಾಗ ಆ ಉಡುಗೊರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಸಂತೋಷ ಕೊಡದಂತೆ ಏನೋ ಕೊರತೆ ಉಳ್ಳದಾಗಿ ನಿಮಗೆ ಅನಿಸುತ್ತದೆ. ನಾನು ಉಂಗಳಿಗೆ ಕೊಡುತ್ತದೆ ಈ ಕುರಿತು ನೀವು ಮತ್ತವರಿಡದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುರೈ ಸೊಲ್ಲಿಕೊಂಡೇ ಇರುಕರೀರಿ. ನಾನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಉಡುಗೊರೆ ಕುರಿತಾಗಿ ಬೇರೆಯವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಅದರ ಕುರಿತಾದಂತ ಕೊರತೆಯನ್ನು ನೀವು ಹೇಳುತ್ತಾನೆ ಇರುತ್ತೀರಿ. ಎನ್ನಯ್ಯ ನನಗೆ ಗಿಫ್ಟ್ ಕೊಡ್ತಾನಂದ ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಈ ವ್ಯಕ್ತಿ ಇದೇನಾ ನನಗೆ ಉಡುಗೊರೆ ಕೊಟ್ಟಿದ್ದು. ಎಂದು ನಾನು ಕೂಡ ಒಳಕವಿಲ್ಲ ಉಡನೆ ಓಟೆ ವಿಳಿದು ಬಿಟ್ಟದೆ ಅಂತೀರಿ. ಇದನ್ನು ಅಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಹಾಕಿದ್ರೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದೆ ಅಂತ ನೀವು ಹೇಳಬಹುದು. ಅದ ಡಿಸೈನ್ ಸರಿಯಿಲ್ಲ, ಅದ ನಿರಂ ಸರಿಯಿಲ್ಲ, ಕಲರ್ ಸರಿಯಿಲ್ಲ ಎಂದಿರಿಗಳು. ಅದರ ರೂಪ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ, ಅದರ ಆಕಾರ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ, ಅದರ ಡಿಸೈನ್ ಬಣ್ಣ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಎಂದು ನೀವು ಹೇಳಬಹುದು. ಇಂದ ಸೇದಿ ನಾನು ಕೇಳಿ ಪಡಿಗ್ರೆ ನಾನು ಈ ಆಲೋಚನೆಗೆ ಇದನ್ನು ವಿಧಿಯನಾಗುತ್ತೇನೆ. ನೀವು ಎಲ್ಲಾರು ಹೋಗಿ ಚೊಲ್ಲಿಕೊಂಡೇ ಇರುಕ್ರೀರ್ಗಳು. ನೀವು ಇದನ್ನೆಲ್ಲದಕ್ಕೂ ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ಇರುತ್ತೀರಿ. ವೆಲಿಯೂರ್ಲಿರುವವರು ಕೂಡ ಕಡಿದಂ ಬೋಟ್ ಇಳಿದಿರೀರ್ಗಳು. ಹೊರಗಡೆ ಊರಿನಲ್ಲಿರುವವರು ಸಹ ಪತ್ರವನ್ನು ಬರೆದು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅಂದ ಸೇದಿ ನಾನು ಕೇಳಿ ಪಡಿಗ್ರೆ ಆ ಸಂದೇಶಕ್ಕೆ ನಾನು ವಿಧಿಯನಾಗುತ್ತೇನೆ. ಅಡತ ಮುರೆ ನಾನು ಉಂಗಳಿಗೆ ಏದಾದ್ರೂ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ವಾಂಗಿ ತರುವೆನ್ನ ನೆನಕಿರಲಿಲ್ಲ. ನಾನು ಆ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದ ನಂತರವಾಗಿ ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ನೀವು ಆಲೋಚಿಸುತ್ತೀರಾ. ಅದೇ ಹೊಲದಾನು ದೇವನ್ ನಮಗೆ ಎಳುಪಿ ಕೊಡುತ್ತಿರುವ ಊಳಿಯಕಾರರುಗಳು ಕರ್ತ ನಮಗೆ ಕೃಪೆಯಾಗಿ ಕೊಡಿದ ಗಿಫ್ಟ್ಸ್. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಎಬ್ಬಿಸಿರುವಂತಹ ಸೇವಕರು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಬೋಧಕರು ಅವರು ದೇವರಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಉಡುಗೊರೆಯಾಗಿದ್ದಾರೆ. ದೇವನ್ ನಮಗೆ ಎಳುಪಿ ಕೊಡುತ್ತಿರುವ ನಮ್ಮ ತಿರುಚಬೆಗಳು ದೇವನ್ ನಮ್ಮುಡೆ ವಳರ್ಚಿಕಾಗ ನಮ್ಮೈ ಆಶೀರ್ವದಿಪ್ಪದಕ್ಕಾಗ ನಮಗೆ ಕೊಡುತ್ತ ಒಂದು பெரிய நன்கொடை. ದೇವರ ಸಭೆ ನಮಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರೋದು ನಮ್ಮ ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ, ನಮ್ಮ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಗಿರ್ತದೆ ದೇವರ ಸಭೆ. ನಾವು ಎಪ್ಪಳು ಪಾರ್ತಾಲು ದೇವನ್ ಎಳುಪಿನ ಊಳಿಯರುಗಳೆಯೂ ಊಳಿಯಂಗಳೆಯೂ ಸಭೆಗಳೆಯೂ
குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் யாவாகலு தேவர் கொட்டந்த சபையன்ன எபிஸ்தந்த சேவகர மேலே நாம் ஆபாதனையன நாம் வருசுத்தனே தரே நாம் எத்தனைதான் தேவரிடத்திலே கைவிரித்து ஜெபித்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் நாம் எஷ்டே தேவர சன்னதியிலே கை சாச்சி நாம் பிரார்த்தனை மாடுவதாதரும் சக தேவர் நம்ம பிரார்த்தனையன கேளோதில்லை நாம் எழுப்பும் எழுப்பும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்டாலும் கர்த்தர் ஒருவரையும் எழுப்பவும் மாட்டார் தேவரே நீ ஏழுசு ஏழுசு அந்த நாம் பிரார்த்தனை மாடுவதாதரும் சக தேவர் ஒவ்வொருன சக ஏழுசோதில்லை ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் தேவர் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் நாம் சந்தோஷமாக அங்கீகரிசுவதற்காக நாம் கற்றுக்கொள்ளಬೇಕು நம்முடைய திருச்சபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் நம்ம சபைக்கோசரமாக நாம் பிரார்த்தனை மாடಬೇಕು நம்முடைய திருச்சபைகளை வழிநடத்தி செல்கிற நம்முடைய சபை போதகர்களுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும் நம்ம சபையின் நடுசுவந்த போதகர்களுக்கோசரமாக நாம் பிரார்த்தனையன நாம் மாடಬೇಕು எல்லா சுவிசேஷர்களுக்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் எல்லா சுவார்த்தை சேவைகளுக்காக நாம் பிரார்த்தனை மாடಬೇಕು எல்லா தீர்க்கதரிசிகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் எல்லா பிரவாதிகளுக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாடி பிரார்த்திக்கಬೇಕು நாம் இப்படி செய்ய ஆரம்பித்தால் கர்த்தர் திரளான ஊழியக்காரர்களை நமக்கு நன்கொடையாக எழுப்பி தந்து கொண்டே இருப்பார் நாம் ஈ ரீதியாக நாம் பிரார்த்தனை மாடுவதால் ஈ ரீதி உள்ளந்த அநேக சேவகர்களை தேவரு தன்ன மத்தே மத்தே தேவரு எழுசுத்தனே இருத்தாலே ஆண்டவர் எழுப்பி கொடுத்ததை குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் கர்த்தர் எழுப்புவது நின்று போய்விடும் தேவரு எழுசுதன்ன நாம் அதர மேல் ஆபாதனையன ஒருசுத்தா இருவதாதரே தேவரு தன்ன எழுசுதன்ன தன்ன நில்லிசி விடுத்தானே நம்முடைய கர்நாடக மாநிலத்தினுடைய எழுப்புதலுக்காக எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்கள் ஜெபித்திருக்கிறார் நம்ம கர்நாடக ராஜ்யத உச்சீவனக்கோஸ்கரமாக எஷ்டெஷ்டோ தொட்ட தொட்ட சேவகர்கள் அவர் பிரார்த்தனை மாடினார் எத்தனையோ கண்ணீர் வடித்து தங்களுடைய பாரத்தை செலுத்தி பெரிய விலைக்கரையும் கொடுத்து இந்த மாநிலத்திற்காக மந்தாடி இருக்கிறார் எஷ்டோ ஜன கண்ணீரன்னு சுருசி தம்ம பெலியன தத்தி ஹோராட்ட மாடுத்தை கர்நாடக ராஜ்யக்கோஸ்கரமாக அவர் பிரார்த்தனை மாடினார் அவர்கள் விதைத்த இந்த வித்துக்களுடைய விளைச்சல்களை தான் நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் பித்திதந்த பீஜத பெலியனாகிருத்ததை நாம் ஈக கர்நாடக ராஜ்யத்தில் நாம் காணுத்தா இரோது அன்று அவர்கள் செய்த அந்த விதமான விண்ணப்பங்கள் ஜெபங்களை கர்த்தர் கவனித்து இன்றைக்கு திரளான சபைகளை மாநிலத்திலே எழுப்பி இருக்கிறார் அவர் அவர் மாடிதந்த பிரார்த்தனையன விஜ்ஞாபனையன தேவர் கேளு இ ராஜ்யத்தில் அநேக சபைகளன தேவர் தன் ஹேரளவாகி தேவர் எப்பிசிதானே நல்ல சுவிசேஷர்களை எழுப்பி இருக்கிறார் ஒள்ளே சுவார்த்திகரன தேவர் எப்பிசிதானே நல்ல தீர்க்கதரிசிகளை எழுப்பி இருக்கிறார் பிரவாதிகளன தேவர் எப்பிசிதானே அருமையான சபை பாஸ்டர்களை எழுப்பி இருக்கிறார் உத்தமாதந்த சபைய போதகர்களன தேவர் எப்பிசிதானே நல்ல பிஷப் மாரை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார் ஒள்ளே பிஷப் மந்தரன தேவர் எப்பிசிதானே அவர்களை குறித்து நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை குறித்தாகி நாம் யாவாகலும் கர்த்தனிக்கு அவர்களுக்காக ஸ்தோத்திரம் மாடுத்தனே இருக்கும் அப்படியானால் தேவன் நமக்கு இன்னும் அதிக நன்கொடைகளை தந்து கொண்டே இருப்பார் இருபதாவது தேவர் இன்னும் அநேக விதமாக தானங்களை தேவர் நமக்கு கொடுத்தனே இருத்தானே ஆகவே கர்த்தருடைய நாமத்தில் நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய மாநிலத்தில் கர்த்தர் இன்னும் ஒரு பெரிய அறுவடை வைத்திருக்கிறார் ஆகாகிறதே கர்த்தனு இ கர்நாடக ராஜ்யத்தில் இன்னும் ஒரு தொட்ட சுக்கியன தேவராத்தன் இட்டிதானே ஆண்டவர் செய்கிற கிரியைகளுக்கு விரோதமாக நம்மை குறை சொல்லும்படிக்கு தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டு கட்ட வேண்டும் தேவர் மாடலிக்கு ஓகுவந்த சேவையை விருத்தவாக ஆபாதனையன வருசுத்த ஹொராட்ட மாடுவந்த துராத்மனன் நாம் யாவாகலும் கட்டுபவராகிறபேக்கு ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் செய்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவானதுதான் தேவர் நம்ம ஜீவனத்தில் மாடுவந்த எல்லா காரியங்களும் அத்தனை ஒள்ளியதுக்காக அத்தனை மாடுத்தானே நீங்கள் நம்முடைய இந்த இயேசு விடுவிக்கிறார் கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும் இயேசு விடுசுத்தானே என்னும் அந்த கூட்டங்களுக்கோஸ்கரமாக நீ பிரார்த்தனை மாடபேக்கு இங்கே அருமையான தேவனுடைய தாசன் சபை போதகர் ஐயா அவர்கள் யஷ்வந்த் சிங் அவர்கள் நம்முடைய யஷ்வந்த் பால் அவர்கள் யஷ்வந்த் பால் ஐயா அவர்கள் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள் நம்ம சபைய பிரிய போதகராதந்த யஷ்வந்த் குமார் பாஸ்டர் அவர் ஒரு அம்சவன் அவர் நம்ம மதத்தில் எழுதுரு ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது என்றால் அதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது ஒரு தொட்ட உச்சீவன பரலிக்க ஒகுத்தது அந்த எழுதுற மூன்று காரியங்கள் குரு தாக்கி காணல் படுத்தது அதில் அவர்கள் ஒன்று இரண்டு மூன்று காரியங்களை சொன்னார்கள் அவர் அதில் ஒன்று இரண்டு மூன்று என்னும் அந்த அம்சவன் அவர் எழுதுரு அதிலே நாலாவதாக ஒரு காரியத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதில் நாலுக்குனே என்னும் அந்த அம்சவன் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு எழுப்புதல் வரும் பொழுது எழுப்புதல் வருவதற்கு முன்பாக ஒரு பெரிய எழுப்புதல் இந்த ஜெபத்திலே உண்டாகும் ஒரு தொட்ட உச்சீவன வருவது அது பிரார்த்தனையிலே ஒரு தொட்ட உச்சீவன வரலிக்க சாத்தியம் நிறைய ஜெபம் பண்ணுகிற ஜனங்கள் எழும்புவார்கள் பகலவாகி பிரார்த்தனை மாடுவந்த ஜனரு அவர் எழுத்தாரு ஒரு பெரிய அடைமழை பெய்வதற்கு முன்பாக மேகங்கள் திரள்வதை போல ஒரு தொட்ட குடுகு மிஞ்சின மழை வீழுவ ஹாகி ஒரு தொட்ட கார் மோடுவோ ஆவரிசல் படுவ ஹாகி ஒரு எழுப்புதல் வருவதற்கு முன்பாக நிறைய ஜெபிக்கிறவர்கள் எழும்புவார்கள் ஒரு தொட்ட உச்சீவன வருவதற்கு இந்த முன்சித்தமாகி பிரார்த்தனை மாடுபவர் அநேகர் எழுத்தாரு எங்கு பார்த்தாலும் ஜெபம் 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 என்கிற சப்தம்
சத்தம் கேட்கும் எல்லி திருகி நோடிதரு பிரார்த்தனை 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 என்ற சத்தம் கேளல்படுத்தது ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவருடைய பிள்ளைகள் கூடி கூடி ஜெபிப்பார்கள் கர்த்தனலி நம்பிக்கைட்டிருந்த தேவர மக்கள் அவர் குப்பு சேரி அவர் பிரார்த்தனை மாடுத்தனே இருத்தார்கள் அவர்கள் இரவு பகலாக தங்களுடைய கண்ணீரை காணிக்கையாக்குவார்கள் அவர் ஹகலு ராத்திரி என்னதே கண்ணீர் என்ன காணிக்கையாகியவர் தேவர முன்பாகத்தில் சமர்ப்பித்தார் அவர்கள் செய்கிற அந்த ஜெபமானது அவருடைய அடி வயிற்றிலிருந்து புறப்பட்டு வரும் அவர் மாடுவந்த பிரார்த்தனை என்பது அவர் ஹிருதய அந்தராளத்தில் அது ஹொரட்டு வருவந்ததாக இருக்கும் அது ஒரு அலங்காரமான ஜெபமாக இராது அது வந்து காலத்தில் அலங்கிருப்தவாதத்தோ வந்து மழைபெய்யும் நம்ம பார்த்த தேசத்திலே பிரார்த்தனை மாடுபவர் அவர் எத்தி ஒளிந்தார் எங்கும் ஜெபக்குழுக்கள் அதிகமாய் திரளாய் பெருக ஆரம்பித்து விட்டன எல்லி நோடிதரு பிரார்த்தனை கும்புகள் பகலவாகி ஹேரளவாகி விஸ்தரிசல்பட்டிருந்ததாக அவர்கள் தேவனிடத்திலே ஜெபிப்பதற்காக பல கூட்டங்களையும் கான்பரன்ஸ்களையும் நடத்துகிறார்கள் அவர் தேவர சந்திலே பிரார்த்தனை மாடலுக்காக அநேக சம்மேளனங்களை அவர் கிரமிக்கரிசுத்தார் இவைகளெல்லாம் இனிமேல் வரப்போகிற ஒரு பெரிய எழுப்புதலுக்கு முன்னடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் முந்தைய பரலி கோகுவந்த ஒரு தொட்ட உச்சியவனத ஒரு சூச்சனையாகி முன்சூச்சனையாகி இது காணல்படும் இன்றைக்கு தேவன் கர்நாடக மாநிலத்திலே ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளை எழுப்ப ஆரம்பித்து விட்டார் தேவர் ஈக கர்நாடக ராஜ்யத்திலே பிரார்த்தனை மாடுவந்த தன ஜனர்களன தேவர் அதனை எப்பிசித்தானே இந்த மாநிலத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் வந்தே தீரும் ஈ கர்நாடக ராஜ்யத்திலே ஒரு தொட்ட உச்சிவன வந்தே வருத்தது நாம் விதைத்து விட்டோம் நாம் வித்திட்டேவே அது விளைந்தே ஆக வேண்டும் அது வெளியிலே பேக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் கர்த்தநாதம் தேவர் அதனை நிறைவேறு சொல்லிக்கோகுத்தானே அந்நிய கண்கள் எல்லாம் உங்கள் சொந்த கண்களே அதை காணும் அந்நியர கண்ணல்லாது நம்ம சொந்த கண்ணுகள் அதனு காணலிக்க ஓகுத்தது அது கர்நாடக மாநிலத்தில் மாத்திரமல்ல அது கர்நாடக ராஜ்யத்தில் மாத்திரமல்ல இந்திய தேசத்தின் உச்சி முதற்கொண்டு கீழே பாதம் வரைக்கும் தோன்றும் பாத்த தேசத மேல் பாகத்தின் கிழ பாகத வரைக்கும் இது காணல் படுவந்ததாக இருக்கும் எங்கும் தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் திரளாக எழும்ப போகிறார்கள் எல்லா கடியோ தேவரன் அவலம்பிசுவந்த ஜனரு அவர் காணல் படலிக்க ஓகுத்தாரு அதற்கு முன்பாகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்ப ஆரம்பிப்பார் அதுக்கு இந்த முன்சித்தமாக தேவர் ஈ ரீதி உள்ளந்த ஜனர்களை தேவர் தான் நான் இந்த இடத்திற்கு போன வருஷம் வரும்பொழுதே என் மனசுல ஒரு சந்தேகம் வந்தது எனக்கு நான் கடந்த வருஷம் நான் இல்லைக்கு வந்தாக நான் மனசுல ஒரு சந்தேகம் அது உத்பவவாகலிக்கு அது வரைக்கும் நாம் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் உபவாச ஜெபம் என்றால் காலையில் 10 மணிக்கு ஆரம்பிப்போம் சாயந்திரம் 3 மணிக்கு முடித்து விடுவோம் நாம் சாதாரணமாக ஒரு உபவாச பிரார்த்தனை என்னும்தாதரே வெளிக்கு 10 கண்டைக்கு நாம் ஆரம்பிச்சு மத்தியான 3 கண்டைக்கெல்லாம் நாம் முகிசு விடுத்தா இது ஆனா இதற்கு முந்தின வருஷம் நாம் நடத்தின பொழுது ஒரு வித்தியாசமான ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தினோம் ஆதர ஹிந்தின வருஷத்தில் நாம் இதனை நடத்ததாக ஒரு வித்தியாசகரமான உபவாச பிரார்த்தனை ஆகிது அது காலை 9 மணிக்கு ஆரம்பித்து சாயந்திரம் அது ராத்திரி 9 மணி வரைக்கும் 12 மணி நேரம் நடக்கிறது வெளிக்கு 9 கண்டைக்கு நாம் ஆரம்பிச்சு சஞ்சு 9 ராத்திரி 9 கண்டை வரைக்கும் அக்கூட்ட நிரந்தரமாக நடித்தனே இந்த தரிசனத்தை இயேசு உடுவிக்கிறார் ஊழியர்களிடத்திலே கர்த்தர் கொடுத்த பொழுது அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் அனுபவம் இதற்கு பிறகு உபவாச ஜெபம் என்றாலே அது 12 மணி நேரம் தான் என்றாகிவிடும் இதற்கு நந்தரவாகி வந்து உபவாச பிரார்த்தனை என்னவாதிரே அது 12 கண்டே உபவாச பிரார்த்தனையே ஆகிறது அதுக்கு குறைச்சு உங்களால உபவாச ஜெபம் பண்ணவே முடியாது அதுக்கு கடமை நீவு உபவாச பிரார்த்தனை நம்ம கையில் மாடலிக்கே ஆகோதில்ல 2014 வருஷத்திலே வேறொரு அலை வருகிறது 2014 வருஷத்திலே வேறொரு அலை வரலிக்கே ஆகுது அது உபவாச ஜெபம் என்றால் 24 மணி நேரமும் ஜெபிப்பது அது உபவாச பிரார்த்தனை என்னவாதிரே 24 கண்டினும் பிரார்த்தனை மாடுவது இடைவேளை இல்லாமல் ஜெபிப்பது யாவது விதவாதம்த விடுவி இல்லதம்தே பிரார்த்தனை மாடுவது நீங்கள் 12 மணி நேரம் ஜெபிக்க பழகி விட்டீர்கள் நீ 12 கண்டைகள் கால பிரார்த்தனை மாடுவதற்கு அபியாசம் நீங்கள் காலையில் 9 மணிக்கு வந்து உட்கார் ஆரம்பித்து இன்றைக்கு மத்தியானம் இப்பொழுது 4 மணி ஆகிறது நீ பெளிகே 9 கண்டைக்கு வந்து நீ கூத்திதிரே இங்க மத்தியானம் 4 கண்டை ஆகிது இன்னும் ஒரு 4 மணி நேரம் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் இன்ன 4 கண்டைகள் கால நீ விதே ரீதி குளித்து கொண்டிரಬೇಕು ஆனால் உங்களுடைய முகங்களை பார்த்தால் ಆದರೆ நிம்மன்னு நோடுதரே 4 மணி நேரம் மட்டுமல்ல 4 கண்டை மாத்திரல்ல 40 நாள் கூட உட்கார்ந்திருப்பீர்கள் போல இருக்கு 40 திவசம் இதே ரீதி நீ குளித்து கொள்ளுதிரா என்று
தேவன் பேச ஆரம்பித்தால் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் உட்கார்ந்திருக்கலாம் தேவர் மாத்தநாடலிக்கே பிராரம்பிசரே எஷ்டு திவசமே காலம் கூத்துக்கொள்ளபோது அவர் அப்படித்தான் தம்முடைய தாசன் மோசேயை மலையின் மேல் அவர் அழைத்தார் அதே ரீதியிலே தேவர் தன் தாசனாகிறவன் தன் மோசேயை பர்வதத மேலே கரதனு தேவனுடைய பிரசன்னம் ஒரு மேகத்தை போல அவனை மூடிக்கொண்டது தேவர பிரசன்னத்தை அந்த மேகதோ பாதியிலே அவனை ஆவரிசிக்கொண்டிது அவர் ஜெபத்தை முடித்து கீழே இறங்கி வந்த பார்த்தபொழுது 40 நாட்கள் ஆகியிருந்தது அதன பிரார்த்தனையை முகிசி பர்வதத்தின் கிழகடை இழுதாக அதன நோடுதாய் தானே 40 திவசங்களை கழிந்தது 40 நாட்கள் கர்த்தர் அவரோடு பேசிக்கொண்டே இருந்தார் 40 திவசங்களை கால கர்த்தன் அவன பணியிலே மாத்தநாடுதனே இதனு உலகத்தில் எந்த மனிதன் பேசினாலும் 40 நாள் யாராலும் ಕದ ನಾನ್ ಸ್ಟಾಪ್ ಆಗಿ ಕೇಳಕ முடியாது ಒಂದು ಪಕ್ಷ ಈ ಲೋಕದ ಮನುಷ್ಯನ ಆತನ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರೆ ಮತ್ತೊಂದು ಕೇಳುವಂತ ವ್ಯಕ್ತಿ 40 ದಿವಸಗಳ ಕಾಲ ನಿರಂತರವಾಗಿ ಕೂತುಕೊಂಡು ಕೇಳೋದಕ್ಕೆ ಆಗೋದೇನೇ ಇಲ್ಲ ಒರಳೆ ಉಂಗಳ ಅಂಗಿ ಅಮರವೈತುಕೊಂಡು 40 ನಾಟಗಳು ನಾನು ಪೇಸುಗರೇನ್ ವಾರಗಳು ಅಂತ ಸೊನ್ನಾಲ್ ಯಾರು ವರ ಮಾಟೀರ್ಗಳು ಒಂದು ಪಕ್ಷ ನಾನು ಇಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು 40 ದಿವಸಗಳ ಕಾಲ ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತೀನಿ ಬನ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರು ಬರೋದಿಲ್ಲ ಆನಾಲ್ ಕರ್ತರ್ ಪೇಸಿನಾಲ್ 40 ನಾಟಗಳಲ್ಲ 40 ವರ್ಷಗಳು ಕೂಡ ಕಾಂದಿರಕಲ್ಲ ಕರ್ತನ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರೆ 40 ದಿವಸಗಳಲ್ಲ 40 ವರ್ಷ ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಕೂರಬಹುದು ಅವರದೇ ವಾರ್ತೆಗಳು ಆವಿಯಾಯಂ ಜೀವನಾಯಂ ಇರಕಿದನೆ ಆತನ ವಾಕ್ಯಗಳು ಆತ್ಮವಾಗಿಯೂ ಜೀವವಾಗಿಯೂ ಇರುವಂತದಾಗಿದೆ ಉಂಗಳಾಲ್ 12 ಮಣಿ ನೇರಂ ಎಪಡಿ ಒರೇ ಇಡತಲೆ ಮರಂದಿರಕ ಮುಡಿಗರದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ 12 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಒಟ್ಟಿಗೆ ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಂದಡತಲ್ ವೆವ್ವೇರ್ ವಿಧಮಾನ ಊಳಿಯರ್ಗಳು ಬಂದು ವೆವ್ವೇರ್ ವಿಧಮಾನ ಕುರಲ್ಗಳಲ್ಲಿ ಪೇಸಿನಾಲು ಇಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತ ಸೇವಕರು ಬಂದು ವಿವಿಧ ರೀತಿ ರೀತಿಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಾದರು ವೆವ್ವೇರ್ ವಿಧಮಾನ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಮೊಳಿಗಳಲ್ಲಿ ಪೇಸಿನಾಲು ವಿವಿಧ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಾದರು ಇಂಗೇ ಪೇಸುಗರವರ್ಗಳು ಮನಿದರಲ್ಲ ಕರ್ತ ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡುವವರು ಮನುಷ್ಯರಲ್ಲ ಕರ್ತನು ಆಗವೇದಾ ನಮ್ಮಾಲ್ ಇವ್ಳು ದೂರ ಉತ್ಸಾಹವಾಗಿ ಅಮರ್ಂದಿರಕ ಮುಡಿಗರೆ ಆದುದರಿಂದಲೇ ನಾವು ಬಹಳ ಉತ್ಸಾಹವಾಗಿ ನಾವಿಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿರೋದು ಒಂದು 8 ಮಣಿ ನೇರಂ ಒರೇ ಇಡತಲ ಅಮರ್ಂದಿರಂದ ಪಿರಗ ಉಂಗಳಾಲ್ ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೈದಟ್ಟ ಮುಡಿಗರೆ ಒಂದು 8 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನೀವು ಒಟ್ಟಿಗೆ ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಾದರೂ ಸಹ ಮೊತ್ತದ ಆವೃತ್ತಿ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೈ ತಟ್ಟಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ ಸಂತೋಷವಾಗಿ ತುದಿಕ ಮುಡಿಗರೆ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಸ್ತುತಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ ಜಬಿಕ ಮುಡಿಗರೆ ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ಇದೆ ಇಂದ ಬಲತ್ರಕ್ಕೆ ಕಾರಣವೇನ ಈ ಬಲಕ್ಕೆ ಕಾರಣವಾದರು ಏನು ಕರ್ತರಾಗಿ ದೇವನು ನಮ್ಮೋಡಿ ಇರುಕರ ಕರ್ತನಾದಂತ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡವಾಗಿದ್ದಾನೆ ಅವರದೇ ಮೇಘಂ ನಮ್ಮೆ ಮೂಡಿಕೊಂಡಿರುಕರೆ ಆತನ ಮೇಘವು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿರುವಂತದಾಗಿದೆ ಮಲೆ ಮುಗಟ್ಟಿಲೇ ಅಮರ್ಂದಿರುಕರೋ ಅಲ್ಲಲೇ ಆತನು ಅಲ್ಲಲೇ ಆತನು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನಮಗೆ ಕಾಣುತ್ತಾನೆ ನಾವು ನೇಸಿಕರ ನಮ್ಮೋಡಿ ದೇವನಾಗಿ ಕರ್ತರ ನಮ್ಮೋಡಿ ಪೇಸಿಕೊಂಡಿರುಕರ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಸುವಂತ ನಮ್ಮ ಕರ್ತನಾದಂತ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಒவ்வொரு ನಿಮಿಷವೂ ನಾವು ದೇವರೇ ಪ್ರಸನ್ನತೆ ಉಣರ್ಂದುಕೊಂಡಿರುಕರೋ ಒಂದೊಂದು ನಿಮಿಷವೂ ನಾವು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಎಚ್ಚರವಾಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವನು ಉಂಗಳ ನಡುವೆ ಅಸೈವಾಡಿಕೊಂಡಿರುವುದು ಉಂಗಳಾಲ್ ಪಾರ್ಕ ಮುಡಿಗರದು ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಿರುಗಾಡುವುದನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನೀವು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗವೇದಾ ನೀವು ಉಂಗಳ ಶರೀರತ್ತಿನுடைய ಎಂದ இந்த எந்த தேவைகளையும் நீங்கள் கருதாமல் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள் ஆதுதரிந்த நம்ம ಶರೀರದ ಯಾವುದೇ ವಿಧಂತ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ನೀವು ಗಮನಿಸದಂತೆ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಕೂತಿದ್ದೀರಿ ಉங்களை ಕರ್ತರ್ ಬಲಮಾಯ ಆಶೀರ್ವಾದ ತನಪ ಹೋಗರ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಲವಾಗಿ ಆತನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಕೈಯಲವು ಮೇಘಂದಾ இது ஒரு கையளவு மேகம்தான் இது கேவல ஒரு கைய அங்கையஷ்டு மோட மாத்திரமே இது பெரிய பெருவெள்ளத்தின் இறைச்சல் பின்னால் வருகிறது இது ஒரு தொட்ட மணி ஒரு சப்த இந்தகடை கேள்விப்படுத்தா இது அதை கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்முடைய காதுகள் கேட்கிறது கர்த்தன ஜனராகிறவந்த நம்ம கிவிகளில் சப்த கேளுத்தா இது கர்நாடக மாநிலம் கர்த்தருக்கு சொந்தமாகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை கர்நாடக ராஜ்யம் தேவர மக்களுக்கு சொந்தமாகும் திவசு பகு தூர இல்ல நம் தேவனுடைய பாதங்கள் இந்த மாநிலத்திற்குள் இறங்க ஆரம்பித்து விட்டது நம்ம தேவர பாதங்களை கர்நாடக ராஜ்யத்தில் இழிலிக்க ஆகலே பிராரம்பமாகிது மிகப்பெரிய அறுவடை உங்களுடைய கண்கள் காண போகிறது மிக ஒரு தொட்ட சுக்கியனை நம்ம கண்ணுகள் காணலிக்கே ஓகுத்தது நாம் தேவனுக்கு முன்பாக செய்த நம்முடைய ஜெபத்தின் பலன் நம்முடைய மாநிலத்தின் மேல் இறங்கி வரும் நாம் தேவர சன்னதியில் நாம் ஆடுவந்த பிரார்த்தனைய பலவும் நம்ம ராஜ்யத்தின் மேல் எழுந்து வரலிக்கே ஓகுத்தது நாம் அதற்காகத்தான் கூடி வந்திருக்கிறோம் நாம் அதுக்கோஸ்கரவாகி நாம் கூடி வந்திದ್ದೇವೆ நான் நம்முடைய செய்தி ஆரம்பிப்பதற்கு முன்பாக சில காரியங்களை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நான் நம்ம சந்தேஷவன் ஆரம்பம் மாடுவதற்கு முன்பு கேளுந்த காரியங்களை நான் எழுதுனே நீங்கள் ஒவ்வொருவரே ஒவ்வொரு பார்த்து கொள்ளுகிறீர்கள் நீ ஒவ்வொருவரும் தம்ம தம்மில் நோடி கொடுத்தா இது என்னது எனக்கு தெரியும் ஏன்ంత எனக்கு சனா குத்து அட பாவி இன்னே செய்தி ஆரம்பிக்கவில்லையா இன்னே நீ சந்தேஷವನ್ನ ஆரம்பಿಸಲಿಲ್ವಾ ಅಂತ ನಾವು செய்தி ஆரம்பிச்சாச்சோ நினைச்சிட்டு இருக்கோம் நான் சந்தேஷ ஆரம்பವಾಗಿದೆ ಅಂತ ನಾವು நினைಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ நீங்க இன்ட்ரோடக்ஷனை இவ்வளவு நேரம் கொடுத்தா செய்தி எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க நீ இன்ட்ரோடக்ஷனை இஷ்ட ಸಮಯ ಕೊಟ್ಟರೆ இந்த சந்தேஷை இஷ்ட ಗಂಟೆ கொடுத்தீரா 9 மணி வரைக்கும் நீங்களே பேசிக்கೊಂಡிருக்க போகிறீಲ್ಲ 9 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನೀವೇ ಮಾತನಾಡುತ್ತಾನೇ ಇರ್ತೀರಾ உங்களை உட்கார வைப்பதற்காக தான் 40 நாள் கதையெல்லாம் சொல்லி இருக்கிறேன் ನಿಮ್ಮನ್ನು குளிசோதுக்கோஸ்கரனே
நாற்பது திவச கதையெல்லாம் நான் எழுதினேன். சரி, நீங்கள் எங்களுடைய ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். நீ நம்ம சேவைகளுக்கோஸ்கரவாக அதிகமாக பிரார்த்தனை மாடிக்கொள்ள வேண்டும். சென்ற வருடம் இங்கே வந்திருந்த பொழுது சாது ஐயா அவர்கள் வந்திருந்தார். நான் கடந்த வருஷம் இல்லை வந்தாக சாது ஐயா அவர் வந்திருந்தார். அவர்களால் இந்த வருஷம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நிமித்தமாக வர முடியவில்லை. அவர் பகல இக்கட்டாதம்தோ அந்த சந்தர்ப்பத முகாந்தரவாக அவர் பரலிக்கு இவ்வருஷம் ஆகலில்லை. அவர் அங்கே சிக்கிம் என்ற ஒரு மாநிலத்தில் ஐந்து நாட்கள் மீட்டிங்காக போயிருக்கிறாங்க. அவர் சிக்கிம் என்ன வந்து ராஜ்யத்தில் ஐந்து திவச கூட்டக்காக அவர் ஹொருட்டோகிதாரு. ரொம்ப மன வருத்தத்தோடு அவர்கள் இங்கு கடந்து போயிருக்கிறார்கள். அவர் தொட்ட மன பார தொட்டிக்கு அவர் அல்லது ஹோகிதாரு. கர்நாடக மாநிலத்து ஜனங்களை நவம்பர் ஒண்ணுல பார்க்க முடியாம போச்சே என்கிற மன வருத்தம் அது. கர்நாடக ராஜ்யத ஜனரன்ன நவம்பர் ஒன்னே தாரீக்கு நோடக்காகதே ஓய்த்தல்ல இந்த பார தொட்டிக்கு ஹோகிதாரு. நான் போயே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தினால் அங்க போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி போயிருக்கிறார்கள். அவர் எழுதுரு நான் ஹோக்லே பேக்கு என்ன சந்தர்ப்ப அநேகங்களுக்குள் அவர்களுடைய சொந்த மொழிகளிலேயே ஒவ்வொரு சேட்டலைட்டுகள் அமைத்து நம்முடைய ஒளிபரப்பை நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இவத்து அவரவர தேசங்களிலே சேட்டலைட் உபகரணத முகாந்திரவாகி தேவர் அவரவர பாஷைகளில் தன் சுவார்த்தையின தேவர் இம்மாத்தியம முகாந்திரவாகி தல்பிசுத்தாய்தானே. அதன்படி ஒரு சேட்டலைட் ஆனது ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதையும் அது கடந்து போகிறது. அதுக்கோஸ்கரவாகி ஒரு சேட்டலைட் அது ஆப்பிரிக்கா கண்ட பூர்த்தியாகி அது வியாபிசுத்தாது பிரசாரவாகுத்தாயிலே. கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுடைய மொழிகளிலே அங்கே கொடுக்கப்படுகிறது. கர்த்தன வாக்கியமோ அவர் அவர பாஷைகளில் அது பிரசாரமாடல் படுத்தாயுது. அதே போல இன்னும் ஒரு ஒளிபரப்பு அந்த ரஷ்யா தேசம் முழுவதற்கும் போகிறது. இன்னும் ஒன்று பாஷையும் ரஷ்யா தேச பூர்த்தியாகி அது வியாபசலிக்க ஓகுத்தது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை ரஷ்ய மொழியிலே பார்க்கிறார்கள். கர்த்தன மாத்துகளை அவர் ரஷ்ய பாஷையிலே அவர் கேளலிக்க ஓகுத்தார். அதே போல அமெரிக்க தேசம் முழுவதிலும் கடந்து போவதற்கு ஒரு சேட்டலைட் இப்பொழுது அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா பூர்த்தியாகி மாத்தியம பிரசாரவு வியாபிசலிக்கோஸ்கரவாகி ஒரு சேட்டலைட் உபகரணவும் சித்தகொள்ளுத்தாயுது. இந்த ஐரோப்பிய தேசங்களிலே ஒளிபரப்புவதற்கு ஒரு சேட்டலைட் இருக்கிறது. யூரோப் தேசங்களில் பிரசாரவாகலிக்கோஸ்கரவாகி ஒரு சேட்டலைட் ஆஸ்திரேலியா கண்டத்திலே ஒளிபரப்புவதற்கு ஒரு சேட்டலைட் வேலை செய்கிறது. ஆஸ்திரேலியா உபகண்டத்திலும் சக பிரசாரவாகலிக்கோஸ்கரவாகி அல்லி ஒரு அந்தந்த தேசத்துடைய மொழிகளில் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்றன. எல்லா உபகரணங்களும் ஆ தேசத்தில் இங்க கெலச மாடுத்தாயுது. இனி எதிர்கால திட்டமாக இன்னும் அநேக தேசங்கள் முழுவதையும் கவர் பண்றதுக்கு இன்னும் நிறைய அந்த சேட்டலைட்டுகளை நம்ம செயல்படுத்த வேண்டும். இன்னும் பவிஷ்யத்தில் அநேக விதவாதந்த உத்தமவாதந்த குறிகளை இட்டுக்கொண்டு அநேக விதவாதந்த உபகிரகங்களை நமக்கு ஜீவனத்தில் அவசியத்தை உண்டு. அந்த ஊழிய பணியிலே மிக கடுமையாக அவர் ஓடி ஆடி கர்த்தருடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மாத்தியம காரியங்களில் அவர் பகலவாகி ஓடாடுத்து அவர் கெலச மாடுத்தாய்தார். இந்த டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து ஒரு புதிய சேனல் ஆரம்பிக்கப்பட போகிறது. டிசம்பர் திங்களிந்த ஒரு வச சேனல் ஆரம்பவாகலிக்கு ஓகுத்தது. அது இஸ்ரேலை மையமாக வைத்து அது எபிரேய மொழியிலே அவருடைய ஒளிபரப்புகளை தொடங்க போகிறார். இஸ்ரேல் தேசவன குறியிட்டுக்கொண்டு இப்ரிய பாஷையில் எல்லா காரியக்கிரமங்களும் பிரசாரவாகலிக்க ஓகுத்தது. இஸ்ரவேலர்கள் பேசின மொழி அது மொழி. இஸ்ரேல் தேசத்தவர் மாத்தநாடுவந்த பாஷை அது. இஸ்ரேல் தேசம் முழுவதற்கும் ஹீப்ரூ மொழியிலேயே கர்த்தருடைய வார்த்தைகள் தேவனுடைய தீர்க்க தரிசன காரியங்கள் கர்த்தருடைய ஊழியம் முழுசும் 24 மணி நேரம் அங்கே சேட்டலைட் மூலமாக கடந்து போக போகிறது. இஸ்ரேல் தேச பூர்த்தியாகி ஹிப்ரிய பாஷையில் உபகிரகத முகாந்திரவாகி அவருக்கு காரியக்கிரமங்களும் சக பிரசாரவாகல் படுத்தது. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆதரவு அல்ல ஒரு சொல்ப ஒரு தொந்தரை உண்டு. நம்முடைய எல்லா ஒளிபரப்புகளும் இஸ்ரேலில் இருந்து தான் மேலே வந்து அப்லிங் செய்யப்படுகின்றன. நம்ம எல்லா விதவாதம் உபகிரகங்களும் அது இஸ்ரேல் தேசத்து முகாந்திரனே அது மேலே கேரல் படுத்தது. அந்த ரஷ்யன் மொழி ஒளிபரப்பு நம்முடைய தமிழ் மொழி ஒளிபரப்பு எல்லாமே இஸ்ரேலில் இருந்து தான் வருகிறது.
ನಮ್ಮ ರಷ್ಯಾದ ಭಾಷೆಗಳು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದ ಭಾಷೆಯು ಎಲ್ಲವೂ ಸಹ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಿಂದನೇ ಅದು ಉಪಗ್ರಹಕ್ಕೆ ಉಡಾವಣೆ ಆಗುತ್ತದೆ ஆனால் தி ஹீப்ரூ மொழி ஒளிபரப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் அங்கே விண்ணப்பம் கொடுத்த பொழுது நமக்கு இஸ்ராயேல் தேசದ ஹீப்ரூ ಭಾಷೆಯ ಭಾಷಾಂತರ ಬೇಕು ಎಂದು ನಾವು ಅಲ್ಲಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಾಗ அந்த தேசத்தில் இருக்கிறவங்க ஒரு காரியம் சொல்கிறார்கள் ಆ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದರು நீங்கள் உலகத்துல எந்த மனிதர்களுக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் அவருடைய மொழியிலே சுவிசேஷம் அறிவிக்கலாம் நீ ವಿದೇಶ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಯಾವ ಭಾಷೆಯ ಜನರಿಗೆ ಅವರವರ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಕೊಡಬಹುದು ಅದು எங்க நாட்டில இருந்தே ஒளிபரப்புவதற்கு நாங்கள் உங்களுக்கு எல்லா உதவி செய்கிறோம் நம்ம ದೇಶದಿಂದನೇ ಅದು ಭಾಷೆಗಳು ಉಡಾವಣೆ ಆಗಲಿಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎಲ್ಲ ಸಹಾಯವನ್ನು ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ ಆನಾ ಎಬ್ರಿಯ ಮೂಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಯೇಸುವಿ ಪಟ್ಟಿನ ವಾರ್ತೆಗಳು ಸೊಲ್ಲಪಡಕೂಡದು ಆದ್ರೆ ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರನೇ ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಹೇಳಲೇಬಾರದು ಎಂದ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಸುವಿಶೇಷಂ ಸೊಲ್ವದು ಎಂಬುದು ಅಂಗೇ ವಿಲಕಪಟ್ಟಿರುತ್ತದೆ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದ ಜನರಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳೋದು ಅಲ್ಲಿ ನಿಷೇಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂದು ಸೊಲ್ಲಿ ಅರಸಾಂಗಂ ಕೊಂಚ ಸಂಡೇ ಪೋಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾ ಸರ್ಕಾರ ಅಲ್ಲಿ ಜಗಳ ಮಾಡುತ್ತಾ ಇದೆ ಆನಾಲೂ ಡಿಸೆಂಬರ್ಲೇ ಕರ್ತರುಡೆ ಸಿತ್ತತಿನಬಡಿ ಅಂದ ಒಳಿವರಪ್ಪ ತುವಂಗಿ ತೀರಂ ಆದ್ರೂ ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಆ ಭಾಷೆಯ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಅದು ಪ್ರಸಾರವಾಗಲ್ಪಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ ಅದಕ್ಕೆ ನೀವು ಅವಳೋ ಕಾನ್ಫಿಡೆಂಟಾ ಚೊಲ್ರಿಂಗ್ ಅಂತ ಕೇಳಕಲಾಂ ನೀವು ಕೇಳಬಹುದು ಏನಕ್ಕೆ ನೀವು ಅಷ್ಟು ಭರವಸೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ಅಂತ ಎನ್ನುಡೆ ನಂಬಿಕೆ ಮೊದಲಿನ ಕರ್ತರಾಗಿ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇರಕರೆ ನನ್ನ ಮೊದಲೇ ನಂಬಿಕೆ ಅನ್ನೋದು ನನ್ನ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಆಗಿರುತ್ತದೆ ಅದಕ್ಕೆ ಎನ್ನುಡೆ ನಂಬಿಕೆ ಕರ್ತರುಡೆಯ ಪಿಳ್ಳೆಗಳಾನ ಜಬಿಕರ ಮೊಳಂಗಾಲ್ಗಳಿನ ಮೇಲೆ ಇರಕರೆ ಎರಡನೆಯದಾಗಿ ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳ ಮೊಣಕಾಲಿನ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮೇಲೆ ಆಗಿರುತ್ತದೆ ಅದಾವುದು ಉಂಗಳ ಮೇಲೆ ಇರಕರೆ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆಗಿರುತ್ತದೆ ನಿಮಗೆ ಇಂದ ಇಡತಲ್ಲ ಕೈದಿಟ್ಟನು ನೀವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಗಿರುತ್ತದೆ ಕಪಾಳೆ ತಟ್ಟಬೇಕಾಗಿರೋದು ದೇವರುಡೆ ಪಿಳ್ಳೆಗಳುಡೆ ಮುಳಂಗಾಲ್ಗಳು ಮುಡಕಪಟ್ಟು ಬಿಟ್ಟ ದೇವರ ಮಕ್ಕಳ ಮೊಣಕಾಲುಗಳು ಮಡಚಲ್ಪಟ್ಟರೆ ಅಲ್ಲಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಿನ ಕದವುಗಳು ತೆರಕಪಟ್ಟು ಬಿಟ್ಟ ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟರೆ ದೇವರುಡೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಒಂದು ಕಾರ್ಯತೆ ಕುಡುಕ ತೀರ್ಮಾನಿತು ಬಿಟ್ಟ ದೇವರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಒಂದು ವಿಷಯದ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೀರ್ಮಾನಿಸಿದರೆ ಅದೇ ಉಲಗತ್ತಲಿರುವ ಎಂದ ಕೊಂಬಾದಿ ಕೊಂಬನೂ ತಡೆದು ನಿರ್ತವೇ ಮುಡಿಯ ಆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಯಾವುದ ವಿಧವಾದಂತ ಮನುಷ್ಯನ ಅದನ್ನು ತಡೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಇದೇತಾನ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ சொன்னார் ಇದನ್ನೇ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವತ್ತು ಹೇಳಿದನು ಅಂಗೆ ಪರತಲಿಂದ ಕೊಡುಕಪಡಾವಟಾಲ್ ಒಳಿಯ ಒರುವನು ಒಂದ್ರೇಂ ಬೆತ್ರಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಉನ್ನತದಿಂದ ಕೊಡಲ್ಪಡದೆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಯಾವುದನ್ನು ತಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ನಮ್ಮಡೆ ಜಪಂ ಪರಲೋಕತ್ತಿನ ಕದವುಗಳೆ ತರಕ ಹೋಗರೆ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ ಅಡೆಕಪಟ್ಟ ವಾಸಲ್ಗಳೇ ಕರ್ತರ ಉದೈತಾವದೆ ತರಪ್ಪ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ದೇವರು ಒಡೆದಾದರೂ ದೇವರು ತೆಗೆಯುತ್ತಾನೆ ಶೀಘ್ರಂ ಕರ್ತರಂತ ಕಾರ್ಯಗಳೆ ನೆರವೇಕೊಂಡು ಬರುವ ಅತಿ ಬೇಗನೆ ದೇವರೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಿದ್ಧಿಗೆ ತರುತ್ತಾನೆ ಇದಕ್ಕಾಗಿ ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ಜಪಿತುಕೊಳ್ಳ ವೇಂಡು ಇದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು உங்களுடைய அனுதின ஜபங்களிலே அந்த ஏஞ்சல் டிவி ஒளிபரப்புகளுக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் நம்ம அனுதினத பிரார்த்தனையில் ஏஞ்சல் டிவி காரியக்ரமத பிரசாரங்களுக்காக நீ பிரார்த்தனை மாடபேக்கு நம்முடைய கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி அது ஒரு சின்ன மாநிலத்திற்கோ ஒரு பிராந்தியத்திற்கோ ஒரு தேசத்திற்கோ மாத்திரம் உரிய ஒரு சேட்டலைட் அல்ல அல்ல ஈ காரியக்ரம என்னது உபகிரக என்னது ஒரு தேசக்காகலி ஒரு பிராந்தியக்காகலி ஒரு ராஜ்யக்காகலி மாத்திர சீமித்தவாதது அல்ல 1986 வருஷத்திலே கர்த்தரதை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறார் 1986 இஸ்வியல் தேவரு அத்தன் ஒரு பிரபாதனையாகி தேவர் மாத்தனாடிதானே உலகத்தின் கடையாந்திரங்கள் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லும் என்று லோகத கட்ட கடையோர்கு கர்த்தன சுப வர்த்தமானவன ஹொத்துக்கொண்டு ஹோகுத்ததே என்று அதை அவர் இந்த நாட்களிலே நிறைவேற்ற ದೇವರ ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಹ ದೇವರು ನೆರವೇರಿಸುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಧಿಕವಾಗಿ ಜಪಿತುಕೊಳ್ಳಬೇಕು ನೀವು ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಬಹಳವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಕುಟುಂಬದಲ್ಲೂ ನೀವು ಕರ್ತರುಡೆಯ ನಾಮತನಾಲೇ ಅದಕ್ಕಾಗಿ ಮಂಡಾಡಬೇಕು ನಿಮ್ಮ ಗುಂಪುಗಳಲ್ಲೂ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲೂ ಇದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ನಾನು ಉಂಗಳೇ ಸಂದವರಡ ಸಂದಿತ್ತು ಹೋಗಿಬಿಟ್ಟು ಮರುಡಿ ಇಂದ ವರಡ ಬರುವುದಕ್ಕೆ ಉಳ್ಳೆ ನಾನು ಕಳೆದ ವರ್ಷ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಂದು ಭೇಟಿ ಮಾಡಿ ಮತ್ತೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಆವೃತ್ತಿ ವರ್ಷ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಒಂದು ಪುದಿಯ 6 ಡಿವಿಡಿಗಳು ಬೆಳೆಯಿಟ್ಟಿರುವೆ ಒಂದು ಹೊಸ 6 ಡಿವಿಡಿಗಳನ್ನು ನಾವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದೇವೆ ಇಂದ ಎಡಪಟ್ಟ ಒಂದು ವರ್ಷದೊಳಗೆ 6 ಡಿವಿಡಿ ಬೆಳಿ ಬಂದಿರಕರೆ ಈ ಒಂದು ವರ್ಷದ ಮಧ್ಯದಲ್ಲಿ 6 ಡಿವಿಡಿಗಳನ್ನು ನಾವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದೇವೆ ಎಲ್ಲ ವಿಡಿಯೋ ಡಿವಿಡಿಗಳು ಇದೆಲ್ಲ ವಿಡಿಯೋ ಇರುವಂತ ಡಿವಿಡಿಗಳು ಕರ್ತರುಡೆಯ ಕಡೆಸಿ ಕಾಲ ಪಟ್ಟಿನ ಸೇದಿಗಳು ಇದರಲ್ಲಿ ಇರಕರೆ ಕಡೆ ದಿವಸಗಳ ಕುರಿತಾದಂತ ಸಂದೇಶಗಳು ಈ ಡಿವಿಡಿಗಳು ಒರೇ ಒಂದು ಆಡಿಯೋ ಸಾಂಗ್ಸ್ ಅಡಂಗಿನ ಒಂದು ಸಿಡಿಯೂ ಬಂದಿರಕರೆ ಒಂದೇ ಒಂದು ಹಾರ್ಡ್ಗಳು ಇರುವಂತ ಒಂದು ಸಿಡಿಯೂ ಸಹ ಇರುವಂತದಾಗಿದೆ ಇದು ಬೆಳಿಗ್ಗೆ ನಮ್ಮ ಬುಕ್ ಸ್ಟಾಲ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಪಣಿಗೆ ವೈಕಪಟ್ಟಿರಕರೆ ಹೊರಗಡೆ ನಮ್ಮ ಬುಕ್ಕಿನ ಸ್ಟಾಲ್ ಅಲ್ಲಿ ಮಾರಾಟಕ್ಕೋಸ್ಕರ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಪ್ಪರಂ ಕನ್ನಡ ಮೂಳಿಲೇ ಎಚ್ಚರಿಕೆ ಸುದ್ದಿಗಳು ಎಚ್ಚರಿಕೆ ಸೇದಿಗಳು ಏನ ಏನ ಪಡಿ ತಿರಿಯಾದೆ ಅಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಸುದ್ದಿಗಳು ಎನ್ನುವಂತ ಪುಸ್ತಕವಾಗಿದೆ
இது கன்னடத்தில் வந்து வெளிவந்திருக்கிறது. கன்னடம் படிக்க தெரிந்தவர்கள் வாங்கி செல்லலாம். இது கன்னடத்தில் விடுகடை மாடிரோதிரிந்த கன்னட ஓதுக்கு பரவரு தெகுதுக்கொள்ளபேக்கு. அடுத்து இந்த வருஷத்தில் வெளிவந்த புஸ்தகங்களே மிக முக்கியமான புஸ்தகம் த வாய்ஸ் ஆஃப் ட்ரம்பட் என்ற ஒரு புஸ்தகம். கழுத வருஷத்தில் விடுகடை மாடல்பட்டந்த புஸ்தகங்களில் ஒன்று பிராமுக்கியவாதந்த ஒன்று புஸ்தகவாகிருத்தது த வாய்ஸ் ஆஃப் ட்ரம்பட் என்னும் புஸ்தக. சென்ற வருடத்தில் கர்த்தர் என்னோடு பேசின பல வார்த்தைகள் பல தீர்க்க தரிசன காரியங்களினுடைய ஒரு தொகுப்பு இது. கழுத வருஷத்தில் தேவர் நன்ன பள்ளியில் மாத்தனாடிதந்த அநேக விதவாதந்த பிரவாதனைகளும் மற்றும் அத்தனை மாத்துகளும் அளவள கொண்டிருவந்த ஒரு புஸ்தக இதாகிறது. கர்த்தர் என்னோடு பேசின எல்லாவற்றையும் நான் தொகுத்து எழுதிவிடவில்லை. கர்த்தர் நன்ன பள்ளியில் எழுதந்த எல்லா காரியங்களும் இதில் முதிரிசலில்லை. மிக முக்கியமான ஒன்றிரண்டை மாத்திரம் சேர்த்து 1% மாத்திரம் ஒரு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். இதில் கேவல கெலவந்தன மாத்திரம் ஆரிச்சுக்கொண்டு கெலவந்த காரியங்களை மாத்திரம் இதில் நான் முதிரிசல் பட்டிதேவே. முழுக்க முழுக்க தேவன் பேசின வார்த்தைகளும் நான் கண்ட சில அனுபவங்களும் சில தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. தேவர் நன்ன பள்ளியில் அத்தனை சூக்ஷ்மமாகி மாத்தனாடிதந்த கெலவந்து மாத்துகளும் மற்றும் நானும் கண்டந்த கெலவந்து தர்சனங்களன நான் படுத்துக்கொண்ட கெல அனுபவங்களன இதில் நான் முதிரிசித்தேன். அந்த தரிசனங்கள் முழுவதும் நம்முடைய தேசத்திற்கும் உலகத்திற்கும் எதிர்காலத்தில் என்னென்னலாம் சம்பவிக்க போகிறது என்பதை சுட்டி காண்பிக்கிறது. அத்தர்சன பூர்த்தியாகியும் முந்தைய நம்ம பவிஷ்யத்தில் நம்ம தேசத்தில் ஏனெல்லாம் காரியங்களும் சம்பவசலிக்க ஓகுத்தது என்னும் அந்த காரியங்களும் சக அல்லி முதிரிசல் பட்டது. ஆனால் இந்த புஸ்தகம் வேற எந்த மொழியிலும் இல்லை. ஆதரிந்த புஸ்தக பேர் யாவ பாஷையிலும் இல்ல, இங்கிலீஷ்ல மாத்திரம் இருக்கிறது. இது இங்கிலீஷ்ல மாத்திரம் உண்டு. ஆங்கிலம் படிக்க தெரிந்தால் நீங்கள் அதை வந்து தயவுசெய்து வாங்கி செல்லலாம். இங்கிலீஷ் ஓதுவதற்கு நீங்க கொத்திரு நீ அதனை தெகுது கொண்டு போக போது இது எல்லாவற்றுக்கும் மேலே வேற ஒரு முக்கியமான ஒரு ஒரே ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் தெச்சாக்கி வந்து வேற ஒரு பிராமுக்கியவாதம் தான் வந்து காரியம் உண்டு. உங்கள் கர்நாடக மாநிலத்திற்கு என்னுடைய நன்கொடை என்னுடைய அன்பளிப்பு. நம்ம கர்நாடக ராஜகோஸ்கரவாகி நன்னா வந்து உடுகரே. உங்கள் இந்த மொழியிலே கன்னட மொழியிலே அச்சடிக்கப்பட்ட நிறைய டிராக்ஸ்கள், நம்ம கன்னட பாஷையில் முத்ரிசல் பட்டந்த கரபத்திரங்களும் இவைகள் எல்லாமே சுவிசேஷம் அறிவிப்பவர்களுக்கு பயன்படக்கூடிய டிராக்ஸ். இதெல்லாம் சுவார்த்தை சாரத்தக்கத்தை உபயோகிசல் படத்தக்கந்த ஒரு கரபத்திரங்கள் ஆகிருத்தோம். இதுல சபை உபதேசங்களோ கடைசி கால செய்திகளோ எதுவுமே இல்ல. இதுல சபைய உபதேசங்களோ அத்வா கடை தினங்கள சூச்சனைகளோ கொடுத்தாதந்த இயேசுவை அறிந்து கொள்ளாதவர் அறியாதவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியத்தை சின்ன சின்ன சுவிசேஷ துணுக்குகளாக எழுதப்பட்ட உங்களுடைய சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்கு கிராம ஊழியம் அல்லது உங்களுடைய இந்த ஓய்வு நேரங்களில் இயேசுவை அறியாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு ஊழியம் செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் புஸ்தகத்துல போய் வாங்கி கொண்டு போய்விடலாம். நீ சேவை மாடுவ யாரா ஆகிருப்பதாலும் இதன் நீ உங்களை எங்களால் வேறையாக பார்க்க முடியவில்லை. அல்லது நான் ஆரம்பத்தில் நான் எழுதாகிய நிம்மனை நான் காணுவ ரீதியில் நான் காணலிக்க ஆகலை. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகி விட்டோம். நாம் எல்லாரும் ஒன்றாக நாம் இத்தேவே. ஆகவே நாங்கள் தமிழ்நாட்டில் செய்யறத அப்படியே கர்நாடகாவிலே கன்னடத்தில் உங்களுக்காக செய்திருக்கிறோம். நான் தமிழ்நாடினால் மாடித ஹாகே நாம் கர்நாடகத்திலும் சக இதே சங்கத்திகளை மாடுத்தா இதேவே. ஆகவே தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக, எனக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக, சாதையாக்காக, மோகனனுக்காக, அவர்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வீர்கள் என்று அஞ்சுகிறேன். அதுதிரிந்த முந்தையாகி நம்மகோஸ்கரவாகி சாது ஐயவர்கோஸ்கரவாகி மோகன ஐயவர்கோஸ்கரவாகி நீ நிரந்தரவாகி பிரார்த்தனை மாடுத்தா இருக்கேன் நான் அபேட்சிசுத்தேனே. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள் கடந்து போக போகிறோம். இங்க நாம் கர்த்தன வாக்கியத கடை நான் வருண. அதுக்கு முன்னால ஒரு பாட்டு, அதுக்கு இந்த முன்சித்தவாகி வந்து ஹாடு. நீங்க கேப்பீங்கன்னு பார்த்தா யாருமே கேட்கல. நீ கேள்த்த நோட யாரும் கேள்வில்ல. ஆனாலும் நான் உங்களை விடுகிறதாக இல்லை. ஆதரவு நான் நீ நம்ம விடுவதில்லை. என் ஜபம் வீணாகாது. என் இயேசு உயிருள்ளவர். ஸ்கேல் வந்து டி மைனர் டி டி. என் ஜபம் வீணாகாது. என் இயேசு உயிருள்ளவர்.
எல்லாலும் காத்திடுவார். என்றென்றும் நான் பாடுவே, என் ஜெபம் வீணாகாது, என் இயேசு உயிருள்ளவர் என்னாலும் காத்திடுவார். என்றென்றும் நான் பாடுவே, என் ஜெபம் வீணாகாது. கரம் நீட்டுவார், கண்ணீரின் பாதையில் நான் நடந்தேன், கனிவுடன் கரம் நீட்டுவார். காப்பாற்றுவார், தேற்றிடுவார், காப்பாற்றுவார், தேற்றிடுவார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் ஜெபம் வீணாகாது, என் இயேசு உயிருள்ளவர் என்னாலும் காத்திடுவார். என்றென்றும் நான் பாடுவே, என் ஜெபம் வீணாகாது. கரம் நீட்டுவார்,
ஜெபம் வீணாகாது போதகர் கர்த்தருடைய ஊழியக்காரர் சந்திரமௌலி அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை நம்முடைய பகுதிகளில் நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். அவர் கொஞ்சம் இடைவிட்டால் நான் வந்து இந்த ஒவ்வொரு வரி பாடிக்கொண்டிருக்கும்போது என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார், கன்னடத்தில் இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனோடு வேலை செய்கிற கர்த்தருடைய மனிதர் அவர். அவருக்காக ஒரு தரம் கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகப்படுத்தும். சரி, நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபம் செய்யலாம். நம்ம தலைகளை தகிஸ்கொண்டு நான் வந்து பிரார்த்தனை மாடிக்கொள்ளோன. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, பிரீத்தி கன்னிகர தும்பல் பட்டம் தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை நாங்கள் விரும்புகிறதற்கு கண்ணுகளும் தரியல் பட்டதாக இருளி ஜெப நேரத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, பிரார்த்தனை மாடுவ சமயத்தில் மாத்திரமல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது கர்த்தன வாக்கியவனை எழவேக்காதரு, தேவனை துதிக்கும் பொழுது தேவன சுதிசபேக்காதரு. இந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய முகத்தை தரிசிப்பார்களாக. கர்த்தனை ஈ சனதலிந்தலே நம்ம மக்கள் ஒந்தது நிமிஷம் தேவர பிரசன்னத்தின நின முகவன நோடுபவராகிரளி. ஒரு பலத்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகளை அவர்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஜெப ஆவியை கொடுப்பீராக. அவர் நின பாதப்பிடத்தில் குளித்துக் கொண்டு ஹோராட்டம் ஆடத்தக்கந்த மத்தியஸ்கே ஆத்மனன நின அவருடைய தலை தண்ணீராய் மாறுவதாக, அவர் தலையோ ஜலமயமாகி இருளி சுவாமி, அவருடைய கண்கள் கண்ணீர் ஊற்றுக்களாய் மாறுவதாக, கண்கள் கண்ணீரின புக்கியாக மார்படலி ராஜ்ய. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை நிரம்பி வழிவதாக. அது குழந்தைகளாய் இருக்கலாம், அது மக்களாகிற போது, அது வாலிபர்களாய் இருக்கலாம், மனஸ்தராகிற போது, அது வயோதிபர்களாய் இருக்கலாம், புத்தராகிற போது, அது ஊழியக்காரனாய் இருக்கலாம், சேவகராகிற போது, அது ஊழியக்காரியாய் இருக்கலாம், அவர் சேவகியராகிற போது. ஒருவேளை இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை வேவு பார்க்க வந்தவர்களாக கூட இருக்கலாம், அந்த பட்சையில் ஏன் நடித்தாய் அந்த நோடுவதற்கோஸ்கரவாகி வந்தந்த ஜனராகிற போது. ஒருவரை நீர் விட்டுவிட வேண்டாம், ஒப்பரனு நீர் விட வேண்டாம், ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒப்பரனு நீர் மொட்டு வந்தனாக, ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை இறங்குவதாக, அவருடைய கண்கள் திறக்கப்படுவதா, அவர கண்ணுகள் தரியல் படலி, கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறதை கேட்கும்படிக்கு அவருடைய காதுகள் திறக்கப்படுவதா, கர்த்தர் அவர் வழியில் ஏழுவதென கேளத்தக்கந்தே அவர் கிவிகள் தரியல் படலி, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் உலாவி வருவதா, தேவனுடைய பிரசன்னத்தின் மத்தியில் செலுத்தா வரலி, கர்த்தர் எங்களுடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவீராக, கர்த்தனை மாத்தி வாக்கியங்களை நீ ஆசீர்வாதம் மாடி கொடுவதா, எங்கள் தியானத்தை எங்களுக்கு இனிமையாய் மாற்றி தருவீராக, கர்த்தனை நம்ம தியானம் அது பாழ பிரியவாகி நீ மார்படிசி கொடு, இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்ம இந்த கடைசி நாட்கள் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய காலம் என்பதை நான் அடிக்கடி உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறேன். இக்கடை திவசங்களும் நான் பாடவாகி பிரார்த்தனை மாடுவந்த காலங்களும் என்று நிமிகை மத்திய மத்தியத்தில் நான் நிமிகை தெளிசுத்தா வந்தேன். இந்த காலங்கள் கடைசி ஆக ஆக கர்த்தர் தம்முடைய ஜெபத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். இக்கடை காலங்களும் ஹத்திர பருத்த பருத்த தேவர்த்தன பிரார்த்தனைய ரகசியங்களை தேவர்த்தன பிரகடிசுத்தலே வருத்தாய் தான். எப்போதும் இல்லாத அளவுக்கு ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எல்லா இடங்களையும் எழுப்பிக் கொண்டு வருகிறார். இந்த எந்த இல்லதிருவந்த ரீதியில் எல்லா கடைகளிலும் பிரார்த்தனை மாடுவந்த பிரார்த்தனை வீரரான தேவரு தன்னை ஏழுசுத்தா. இது இந்திய தேசத்தில் மாத்திரம் நடக்கிற ஒரு நிகழ்வு அல்ல, இது பாரத தேசத்தில் நடுலி கோகுவந்த கேவல காரியம், உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களிலும் ஜெபிக்கிறவர்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டார். லோக பூர்த்தியாகி பிரார்த்தனை மாடுவந்த பிரார்த்தனை வீரர் ஆகலே அவர் எத்தித்தாரு. அநேக ஜெபத்தை குறித்த ரகசியங்களை நம்முடைய ஊழியர்கள் மூலம் தங்களுடைய ஜனங்களை கர்த்தர் கொடுத்து வருகிறார். அநேக ஹிருதயங்களிலே அவர தேசக்காகி அவர ஜனருக்கோஸ்கரமாகி பிரார்த்தனை மாடுவைக்கிறவந்த பிரார்த்தனைய பாரவன்ன தேவர் கொடுத்தாயிட்டார்.
துவக்க காலமாகிய அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிறீர்கள் நீ ஹளே உடம்படிக்கை காலத ஆரம்பத காலங்களை நீ நோடுதா இதீரி அதில் அமர்ந்து ஜெபித்த ஜனங்கள் என்றால் விரல் விட்டு எண்ணி விடலாம் அதிரலி குளுத்து பிரார்த்தனை மாடுவந்த ஜனரந்திரை நாம் விரலல்ல நாம் லெக்க ஆக்கபோது அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள் அவர் தேவரன திழுதிதரு அவர்கள் தேவனோடு பேசினார்கள் அவர் தேவரவளிலே மாட்டுநாடுதா இதீரி அவர் தேவனுடைய பிரசன்னத்தை தரிசித்தார்கள் அவர் தேவர பிரசன்னத்தை நோடிதரு அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் அவர் தேவரன ஆராதிசிதரு தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள் அவர் தேவருக்கு சர்வாங்க ஹோமங்களை சமர்ப்பித்தார்கள் அதிகமாய் ஜெபிக்கவில்லை ஆதலே அவர் பகலமாகி பிரார்த்தித்தல் இல்ல நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜெபித்தவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் நாம் பழைய உடன்படிக்கை காலத்திலே பிரார்த்தனை மாடிதவர்னா விரல்களிலே நாம் லெக்க ஆக்கபோது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஆதலே ஒச உடன்படிக்கை காலங்களிலே பகல வித்தியாசகரமான దృశ్యவன நாம் நோடுதா இதேவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை ஜெபிக்க ஆரம்பித்தது ஒச உடன்படிக்கை காலத்திலே சபை பிரார்த்தனை மாடிலேக்காகி பிரார்த்தித்தது இயேசு உட்டலிக்கே ஹோகோதில்ல அவர் மீன் பிடிக்கிறவர்களோடு சேர்ந்து கொண்டு ஊழியம் செய்கிறவராக வர போகிறது இல்லை அந்த மீனடி வந்த பெஸ்தர சங்கடமாகி சேர சேவை மாடிலேக்காகி அதன வரவதில்ல ஒற்றை வஸ்திரம் தரித்து கொண்டு குடிமகனாக அவர் வர போகிறது இல்லை அந்த நிலவங்கிய வஸ்திரமன தரிசி கொண்டு வந்து படவன மகனாகி அதன வரலிக்கே ஹோகோதில்ல நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிற ஒரு அநாதையை போல அவர் வர போகிறது இல்லை ஆனாடு வந்த ஹக்கிகளுக்கு அதர்தியாதந்த கூடுகளும் உண்டு நரிகளுக்கு அதர்தியாதந்த குத்துகளும் உண்டு ஆதரே மனுஷகுமாரனுக்கு தலையிடலுக்கு ஸ்தல இல்ல மனித குலத்தை இழிபடுத்திக் கொண்டிருந்த பொல்லாத வலு சொற்பமாகிய பாம்பை தன் காலால் மிதிக்கும்படிக்கு வரப்போகிறார் உற்பத்தி ஆரம்ப திவசத்தின் மாணவ குலவன வஞ்சசத்த கீழடகிஸ்கொண்டந்த புராதன சர்ப்பமாகிறவந்த அலே சர்ப்பவன தேவர் தன காலனின் நாத்தன துளி வைக்க ஓகுத்தானே இயேசு முதல் முறை வந்த பொழுதும் வந்து போன பின்பும் சாத்தான் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் இயேசு சுவாமி ஆத்தன பருவதுக்கிந்த முச்சித்துமாகி வந்த மேலே ஹோத மேலே சைத்தான நாத்தன இத்தானே ஆனால் இயேசு இரண்டாவது முறை வந்த பிறகு சாத்தான் என்பவன் இல்லை அவன் இல்லவே இல்லை இயேசு சுவாமி ஏட்னே சாரி பரலிக்க ஹோதாக சைத்தான என்பவன் இல்ல ஆத்தன இல்லவே இல்ல ஆத்தன இருலிக்க ஓகுத்தானே சாத்தானை அவனுடைய தூதர்களையும் இயேசு கிறிஸ்து சிறை பிடிக்க போகிறார் சைத்தானன மட்டும் ஆத்தன தூதர்களன தேவர் ஆத்தன சிறையிடலிக்க ஓகுத்தானே இந்த உலகம் முழுவதையும் தம்முடைய சிலுவையின் கீழே அவர் ஆளுமை செய்ய போகிறார் இந்த லோக பூர்த்தியாக தேவர் தன சிலுவைய ஆளுவிக்க கிழகட அத்தனை ஆளுவிக்க ஓகுத்தானே அவர் இந்த பூமியின் மேல் ராஜாவாய் அமர்ந்திருக்க போகிறார் அத்தனை பூமி மேலே தன் அரசனாகி அத்தனை சிம்மாசனத்தில் கூறலிக்க ஓகுத்தானே இயேசுவை இனி வருகிற இயேசுவை நீங்கள் தரிசிக்கிற விதம் வித்தியாசமாயிருக்கும் இந்த முந்தைய பரலிக்க ஓகுவந்த இயேசுவன்னு நீங்கள் நோடுவந்த திருஷ்யினது பல வித்தியாசகரமாகி அவர் மின்னலை போல வருவார் அத்தனை மிச்சின ஆகி வருத்தானே இடிமுழக்கங்களின் சத்தத்தை போல வருவார் அவர் குடிகின சப்தத ஆகி அத்தனை வருத்தானே அவர் வருகையை அங்கே வழிகாட்டுவதற்கு நட்சத்திரம் தேவையில்லை அந்த பரவணத குர்த்தாதந்த சூச்சனை தோரிசோதிக்க வந்த நட்சத்திர இல்ல அவரை குத்தினவர்களும் காணும்படிக்கு அவர் பகிரங்கமாய் வெளிப்படுவார் அத்தனை திவந்தவர் அத்தனை அல்ல இம்சிசிதவர் பிரத்யபர் அவர் எல்லாரும் பகிரங்கமாகி காணலிக்க ஓகுத்தார் வானங்கள் மடமடவென்று வெந்து உருகி போகும் அல்ல மோடகள் ஆகாசம் என்னது அது சுட்டு அது கற்களாகலிக்க ஓகுத்தார் சாத்தானுடைய சேனைகளும் படைகளும் நடுநடுங்க ஆரம்பிக்கும் சைத்தானன மத்தாத்தன சைன்யதும் ஒரு நடலிக்க ஓகுத்தார் மத்திய வானத்திலே நெடுந்துனியாய் ஒலிக்கிற எக்காலத்தின் சப்தம் முழங்கும் மத்திய ஆகாசத்திலே அல்லலே பிரதான தூதர துத்தரிய சப்தமல்லே முழுகுவந்ததாக இருந்தது அப்பொழுது கர்த்தர் தாமே பிரதான தூதரோடும் தம்முடைய பரிசுத்தவான்களோடும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வரப்போகிறார் ஆக கர்த்தநாதந்த தேவர் தன் பிரதான தூதரதொட்டிக்கு தன் பக்தர சங்கடமாகி இ பூமியன சுவாதீனம் ஆடிக்கொள்ளலிக்காக அத்தனை வருத்தானே அது ஆண்டவராகிய கர்த்தர் வரும் பொழுது நீங்கள் அவருக்காக அமைத்து வைத்த ராஜ பாட்டையிலே அவர் வருவார் அல்ல கர்த்தநாதந்த தேவர் அத்தனை ஹிந்துருக்கு வந்தாக நீ ஆத்தனைக்கோஸ்கரவாகி சித்த மாடிதந்த ஆ ராஜதாசி மாசனதல்லி ஆத்தனை பரலிக்க ஹோகுத்தானே கடைசி கால தலைமுறை கர்த்தருக்கு வழிகளை சபைப்படுத்த போகிறது இக்க கடை காலத்த தலைமாறுகளுக்கோஸ்கரவாகி தேவர் கெல்லும் அந்த காரிகளை சித்தமாடுவதற்காகி சமயம் கொடுத்தா இயேசு முதல் முறை இந்த பூமியில இறங்கி வந்தார் இயேசு சுவாமி முதலே சாரி பூலோக்க கேளுது வந்தது அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டார் ஆத்தனத்தை தாரி சித்தமாடுவதற்காகி ஸ்நானிக்கனாத அந்த யோகானன் தேவர் கழிச்சதுன்னு அவன் இயேசு ஒரு ஒற்றையடி பாதையை அவன் ஆயத்தப்படுத்தி வைத்தார் இயேசு சுவாமிக்கோஸ்கரவாகி ஒரு கால தாரி என்ன இயேசு சுவாமிக்காகி சித்தமாடி ஏனென்றால் இயேசு அப்பொழுது ஒற்றையாய் வந்தார் காரணம் என்னென்ற இயேசு சுவாமி ஒப்பண்டிகனாகி வந்தனு அவரோடு ஒரு தூதர் கூட வரவில்லை அவன சங்கடமாகி ஒரு தூதர் சகாதன சங்கட வரலில்ல எந்த பரிசுத்தவானும் அவரோடு வரவில்லை அல்லலே அத்தனை யாவ பரிசுத்த ஜனர சங்கடமாகி அத்தனை வரல மோசேயும் எலியாவும் அவரோடு வந்து தங்கி இருக்கவில்லை மோசே மற்றும் எலியின் அத்தனை சங்கடமாகி நிரந்தரமாகி வாசமாடலில்ல நம்மில் ஒருவரை போல வந்தார் அத்தனை நம்மளே ஒப்பன ஆகி அத்தனை
ಬಂದನು ಅವರು ನಡೆಪದಕ್ಕೆ ಒಂದು ಒತ್ತೆಡಿ ಪಾದೆ போதுமானதாயிருந்தது ಅದನ್ನು ನಡೆಯೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕಾಲದಾರಿ ಸಾಕಾಗಿತ್ತು ನೀವು ರಾಜಾಗಳ ಆಂಡ ನಗರಗಳை பாருங்கள் ಅಲ್ಲಿ ನೀವು ರಾಜರ ವಾಸ ಮಾಡಿದಂತ ರಾಜ್ಯಗಳನ್ನು ನೀವು ನೋಡ್ರಿ ನಿಮ್ಮ ಪಗದಿಲೇ ಇರುವ பெரிய பெரிய ರಾಜಾಗಳ ವಾಳ್ದ ಅರಮನೆ ಪಗದಿಗಳை பாருங்கள் ನೀವು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅರಸರ ವಾಸ ಮಾಡಿದಂತ ಅರಮನೆಯ ಭಾಗಗಳನ್ನು ನೀವು ಹೋಗಿ ನೋಡ್ರಿ ಈ ಕರ್ನಾಟಕ ಮಾನ್ಯತಲೇ ಒಂದು பெரிய ಅರಮನೆ ಮೈಸೂರಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಈ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಅರಮನೆ ಮೈಸೂರಲ್ಲಿ ಉಂಟು ರಾಜಾಗಳ ಆಕ್ಷಿ ಸೇದ ಇಡಗಳಲ್ಲಿ பார்த்தால் ஒரு காரியத்தை உங்களால் கவனிக்க முடியும் ನೀವು ರಾಜರ ವಾಸ ಮಾಡಿದಂತ ಸ್ಥಳವನ್ನು ನೀವು ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನ ಇಟ್ಟು ನೀವು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ರಾಜಾಗಳ ವರಕೂಡಿಯ ಪಾದೆಗಳை பார்த்தால் பெரிய ಪಾದೆಗಳாக இருக்கு ರಾಜರು ಅವರ ಯಾತ್ರೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ದಾರಿ ನೋಡಿದ್ರೆ ಅದು ರಸ್ತೆ ಬಹಳ ಅಗಲವಾಗಿರುತ್ತದೆ ರಾಜಾಗಳಿಗೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಅಮೈಕಪಡಿಸಿದ ಪಾದೆ ಅದು ರಾಜರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಬೇರ್ಪಡಿಸಿದಲ್ಪಟ್ಟಂತ ರಸ್ತೆಗಳು ಅದೇ ರಾಜಪಾಟೆ ಎಂದು ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಅದು ರಾಜ್ಯ ಮಾರ್ಗ ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ ಅದು ಮನುಷ್ಯರು ಸೈಕಲ್ ಲೇ ಹೋಗುವ ಪಾದೆಯಲ್ಲ ಅದು ಮನುಷ್ಯನ ತನ್ನ ಸೈಕಲ್ ಅಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವಲ್ಲ ರಾಜಾಗಳ ರಥಗಳಲ್ಲಿ ಹೋಗುವ ಪಾದೆ ರಾಜರು ಅವರ ರಥಗಳಲ್ಲಿ ಯಾತ್ರೆ ಮಾಡುವಂತ ಮಾರ್ಗಗಳು ಅದು ನೇರ್ತಿಯಾನದಾಗಿರುತ್ತೆ ಅದು ಬಹಳ ವಿಸ್ತರಿಸಲ್ಪಟ್ಟದಾಗಿರುತ್ತೆ ಅದು ಅಗಲವಾಗಿರುತ್ತೆ ಅದು ಅಗಲವಾಗಿರುತ್ತದೆ ಏನಂದ್ರೆ ರಾಜ ಎಪ್ಪಳೂ ತನಿಯಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಕಾರಣ ಅರಸನಾತನ ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ಯಾತ್ರೆ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅವರೋಡು ಆಯಿರಕಣಕಾನ ವೀರರುಗಳು ಹೋಗುವಾರ ಆತನ ಸಂಗಡವಾಗಿ ಸಾವಿರ ಗಟ್ಟಲೆ ವೀರರು ಯಾತ್ರೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಏರಾಳಮಾನ ರಥಗಳ ಪಿನ್ನಾಲ್ ಕಡಂದು ಹೋಗುತ್ತೆ ಏರಾಳವಾದಂತ ರಥಗಳು ಆತನ ನಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ ರಥಗಳೇ ಓಟ ತರಮೆಯಾನ ಸಾರಥಿಗಳು ಕಡಂದು ಹೋಗುವಾರ ರಥಗಳನ್ನು ನಿಯಂತ್ರಿಸತಕ್ಕಂತ ಸಾರಥಿಗಳು ಆ ರಥಗಳನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ಆಯಿರಂತರಿತ ಕಾಲಾಟಗಳು ಮುನ್ನೆ ಓಡಿ ಹೋಗುವಾರ ಆತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಕಾಲಾಳುಗಳು ಅವರು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ ಅತ್ತನೆ ಬೇರೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ಪ್ರಿಯ ಪಾದೆ ತೇವಿಪಡುತ್ತದೆ ಅಷ್ಟು ಜನರು ಹೋಗಲಿಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ರಸ್ತೆ ಎನ್ನುವುದು ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆ ಉಳ್ಳದು ಅಲಿತಾನ್ ರಾಜಪಾಟೆ ಎಂದರು ಅದನ್ನ ಹೇಳೋದು ರಾಜ್ಯ ಮಾರ್ಗ ಎನ್ನುವುದು ಅದು ರಾಜಾಗಳು ಹೋಗುವ ಪಾದೆ ಅದು ರಾಜರು ಯಾತ್ರೆ ಮಾಡುವಂತ ಮಾರ್ಗಗಳು ನಾವು ಇಪ್ಪಳದು ಕರ್ತರಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಆಯತ ಪಡೆದು ಹೋಗುವರು ನಾವು ಈಗ ಕರ್ತನಿಗಾಗಿ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಅದು ಒತ್ತೆಡಿ ಪಾದೆಯಲ್ಲ ನಾವು ಒಂದು ಕಾಲದಾರಿಯನ್ನಲ್ಲ ರಾಜಪಾಟೆ ಒಂದು ರಾಜ್ಯ ಮಾರ್ಗವನ್ನ ಏನಂದಾಲ್ ವರಿಗರವರ್ ಒತ್ತೆ ನಬರಲ್ಲ ಕಾರಣ ಆತನಿಗೆ ಒಬ್ಬನೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲ ವರಿಗರವರ್ ರಾಜಾದಿ ರಾಜ ಪರಮವನ ರಾಜಾದಿ ರಾಜನು ವರುವುದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಒಂದು ತಲೆಮುರೆ ಎಳುಂಬು ಆತನ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ತಲೆಮಾರು ಏಳುತ್ತದೆ ತಲೆಮುರೆ ಕರ್ತರಿಕೆಂದು ವಳಿಗಳೈ ಸಭೆಪಡುತ್ತು ಆ ತಲೆಮಾರು ಎನ್ನುವುದು ಕರ್ತನಿಗಾಗಿ ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತದೆ ಅದು ಇದುವರೆಗೆ ನೀವು ಸಂದಿತ ಊಳಿರ್ಗಳು ಅವರು ಸೇದ ಪಾದೆಗಳೇ போல ಇರಕಾದು ಇದುವರೆಗೆ ನೀವು ಭೇಟಿ ಮಾಡಿದಂತ ಸೇವಕರು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಹಾಗೆ ಅದು ಕಾಣಲ್ಪಡೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪಳೆಯ ಏರ್ಪಾಟು ಕಾಲ ಊಳಿರ್ಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತಕ್ಕೆ ಪಾದಯಮೈತಾರ್ಗಳು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಸೇವಕರು ಅವರು ದೇವ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಾಗಿ ಒಂದು ಮಾರ್ಗ ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು ಏಳೈ ತಚ್ಚರುಡೆ ಕುಮಾರನಾಯ ವೆಳಿಪಡ ಹೋಗುವ ದೇವ ಕುಮಾರನಿಗೆ ಪಾದಯಮೈತಾರ್ಗಳು ಒಂದು ಬಡವನಾಗಿರುವಂತ ಒಂದು ಬಡಿಗೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಒಂದು ಕುಮಾರನಾಗಿ ಆತನಿಗೋಸ್ಕರ ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು ಪುದಿಯ ಏರ್ಪಾಟು ಕಾಲ ಊಳಿರ್ಗಳು ತಂಗಳಿ ತಿರುಚಬೇಕು ಪಾದೆಗಳೇ ಅಮೈತಾರ್ಗಳು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಸೇವಕರು ತಮ್ಮ ಸಭೆಗಳಿಗಾಗಿ ಅವರ ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು ಆನಾಲ್ ಕಡೆಸಿ ಕಾಲ ತಲೆಮುರೆ ತಂಗಳ ರಾಜಾವುಕ್ಕೆ ಪಾದೆಮೈಕ ಹೋಗುವರು ಆದರೆ ಕಡೆ ಕಾಲದ ತಲೆಮಾರು ತಮ್ಮ ರಾಜನಿಗಾಗಿ ರಸ್ತೆಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ ಆನಾಲ್ ಕಡೆಸಿ ಕಾಲತಿನ ಮುಡಿವಿಲ್ ತಾನ್ ರಾಜಾದಿ ರಾಜ ಅವರ ಹೋಗುವರು ಕಾರಣವೇನಂದ್ರೆ ಕಡೆ ಕಾಲದ ಸಂಪೂರ್ಣತೆಯ ಕೊನೆ ಭಾಗದಲ್ಲಿ ರಾಜಾದಿ ರಾಜನು ತಾನ ಇಳಿದು ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಆಗವೇ ನಾನು ಕಡೆಸಿ ತಲೆಮುರೆ ಊಳಿಯರ್ಗಳು ವ್ಯತ್ಯಾಸಂ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ ಆದ್ದರಿಂದ ಕಡೆ ಕಾಲದ ಸೇವಕರೇ ಅನ್ನೋದು ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸಕರವಾಗಿರುತ್ತಾರೆ ಅಭಿಷೇಕ ವ್ಯತ್ಯಾಸಮಾನ ಅವರ ಮೇಲಿರುವ ಅಭಿಷೇಕ ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದ ಅವರಲ್ಲಿ ವರಗಳು ವ್ಯತ್ಯಾಸಮಾನ ಅವರ ಮೇಲಿರುವಂತ ವರಗಳು ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದ ಅವರಲ್ಲಿ ವಲ್ಲಮೈ ವ್ಯತ್ಯಾಸಮಾನ ಅವರ ಮೇಲಿರುವ ಶಕ್ತಿ ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದ ಅವರಲ್ಲಿ ಸಹ್ಯ ಪೋಗರ ವೇಲೆ ವ್ಯತ್ಯಾಸಮಾನ ಅವರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುವ ಸೇವೆಗಳು ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದ ಅವರ ಮೇಲೆ ಕರ್ತರು ತಂದಿರುವ ಪರಿಶುದ್ಧ ವಲ್ಲಮೈ ವ್ಯತ್ಯಾಸಮಾನ ಅವರ ಮೇಲೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಪರಿಶುದ್ಧ ಶಕ್ತಿ ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದದ್ದು ಏನೆಂದರೆ ಅವರಲ್ಲಿ ಕೊಂಡುದಾನ ಆಂಡವರಾಗಿ ಕರ್ತರು ತಮಗೆ ರಾಜಪಾಟೆ ಅಮೈಕ ಪೋಗರು ಕಾರಣವೇನಂದ್ರೆ ಇವರ ಮುಖಾಂತರವೇನೆ ಕರ್ತನು ತಾನು ತನಗೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ರಾಜ್ಯ ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಅವರ ಸೇಹಿರ ಜಪಂ ವ್ಯತ್ಯಾಸಮಾನ ಅವರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುವ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದ ಅವರ ಬಾಯಿಯಿಂದ ಪುರಪಡುವ ಜಪಗಳು ವ್ಯತ್ಯಾಸಮಾನದು ಅವರ ಬಾಯಿಯಿಂದ ಹೊರಟು ಬರುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದದ್ದು ಅದು ಹಳೆಯ ಏರ್ಪಾಟು ಕಾಲ ಜಪಗಳೇ ಕೂಡ ಉನ್ನತಮಾನದು ಅದು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಪ್ರಾರ್ಥನೆಗಿಂತ ಬಹಳ ಉನ್ನತವಾದದ್ದು ಅದು ತಿರುಚಬೈ ಕಾಲಗಳಲ್ಲಿ ತಿರುಚಬೈಗಳಿಗೆ ಸಹಿಪಟ್ಟ ತಿರುಚಬೈಗಳಿಗೆ ಸಹಿಪಟ್ಟ ಜಪಗಳೇ ಕೂಡ ಅದು ವ್ಯತ್ಯಾಸಮಾನದು ಅದು ಸಭೆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಸಭೆ ಒಳಗಡೆ ಮಾಡಿದಂತ ಪ್ರಾರ್ಥನೆಗಿಂತ ಬಹಳ ಇದು ದೇವನಿಗೆಂದು ಪಾದಗಳೇ ಸಭೆ ಪಣ್ಣುಗರ ಜಪಂ ಇದು ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಸರಿಯ ಸಾತಾನೆ ತಲೆಯೇ ನಸುಕುಗರ ಜಪಂ ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ನಾಶ ಜಜ್ಜತಕ್ಕಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಾತಾನೆ ವಲ್ಲಮೆಗಳೇ ಬಹಿಷ್ಕರಿಕರ ಜಪಂ ಸೈತಾನನ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಬಹಿಷ್ಕರಿಸತಕ್ಕಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಕರ್ತರಿಗೆ ವಲ್ಲಮೆಗಳೇ ಆಂಡವರಾಯ ಕರ್ತರಿಗೆ ವಳಿಗಳೇ ಆಯತ್ತಪಡುತ್ತಿರುವವರ ಜಪಂ ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗವೇ ತಾನ್ ಕರ್ತರಿಂದಿಗೆ ಜಪಿಕರೆ ತಮ್ಮಡೆ ಜನಗಳೇ ತರಳಾಯಿ ಸಂದಿತ್ತುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ತನ್ನ ಜನರನ್ನು ಬಹಳವಾಗಿ
ಆತನು ಸಂದರ್ಶಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಮೇಲಾನ ಜಬತಿನ ರಹಸ್ಯಗಳೇ ಕಟ್ಟಿಕೊಡುತ್ತಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ರಹಸ್ಯಗಳನ್ನು ದೇವರವರಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಇದುವರೆಗೂ ಅನೇಕರು ಸೈದರಿಯಾದ ಜಬಗಳுடைய ಕಾರ್ಯಗಳೇ ಕರ್ತರು ಉங்களுக்கு ತರೆವಲೈಕಿ ಕಾಣ್ಬಿಕರಾ ಇದುವರೆಗೂ ಅನೇಕರು ಮಾಡದೆ ಕೇಳದೆ ಪಡೆದಿರುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರಾತನು ನಿಮಗೆ ಒಂದೊಂದಾಗಿ ವಿವರಿಸುತ್ತಾ ತಿಳಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಇಂದ ಕಡೆಸಿ ಕಾಲಂದಾನ್ ನಾವು ಸಾತಾನೆ ಮುಖಮುಖವಾಗಿ ಎದುರುಕ ವೇಂಡಿಯ ಕಾಲ ಈ ಕಡೆ ಕಾಲವಾಗಿರುತ್ತದೆ ನಾವು ಸೈತಾನನನ್ನ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ಎದುರಿಸಬೇಕಾದ ಕಾಲ ನಮ್ಮಡೆ ಜಬತೆ ವೈತ ನಾವು ನರೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಕ ವೇಂಡಿರುತ್ತದೆ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಸಾಧಿಸಬೇಕು ಆಗವೇದಾನ್ ಕಡೆಸಿ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ವಿಳಿತಿರಿಂದ ಜಪಂ ಬಣ್ಣಗಳು ಎಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಸೊಲ್ಲಿರುತ್ತಾರೆ ಆದರಿಂದ ಈ ಕಡೆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನೀವು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ ಎಂದು ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದನು ಮತ್ತ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಜಪಿತದೇ போல ஒரு ಸಾಧಾರಣமான ನೆಲೆ ಜಪತೆ ಉங்களால ಜಪಿಕ முடியாது ಹಿಂದಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಹಾಗೆ ನೀವು ಅದೇ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಬಯಸಿದರೆ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ ಇದು ಕಡೆಸಿ ಕಾಲ ಜಪಂ ಇದು ಕಡೆ ಕಾಲದ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದು ವಿದ್ಯಾಸಂ ವನ್ನಮೈ ನಿರೆಯಿಂದ ஒரு ಜಪಂ ಇದು ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದಂತ ದೈವಬಲದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ஒரு ಕಾಲத்தில் ಜಪಿಕರുടെ ಕಣ್ಣಗಳಿಂದ ಕಣ್ಣೀರು ಹೊರಪಟ್ಟಿತು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದರೆ ಅವರ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಕಣ್ಣೀರು ಹೊರಡೆ ಬರುತ್ತಾ ಇತ್ತು ಕಾಲத்தில் ಜಪಿಕರുടെ ವಾಯಿಲಿಂದ ಪೊಲಂಬಲ್ ಹೊರಪಟ್ಟಿತು ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಾಯಿಗಳಿಂದ ಗೊಳಾಟ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತಾ ಇತ್ತು ಆನಾಲ್ ಇಂದ ಕಡೆಸಿ ಕಾಲத்தில் ಜಪಿಕರുടെ ವಾಯಿಲಿಂದ ಪಟ್ಟಯಂ ಹೊರಪಡ ಹೋಗರು ಆದರೆ ಈ ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಾಯಿಯಿಂದ ದೇವರು ಆತನ ಕತ್ತಿಯನ್ನು ಹೊರಗಡೆ ಕರೆತರುತ್ತಾನೆ ಕಡೆಸಿ ಕಾಲத்தில் ಜಪಿಕರുടെ ವಾಯಿಲಿಂದ ನೆರುಪು ಹೊರಪಡ ಹೋಗರು ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರ ಬಾಯಿಯಿಂದ ದೇವರು ಬೆಂಕಿಯನ್ನು ಹೊರಗಡೆ ಕರೆತರುತ್ತಾನೆ ಅದು ಸಾತಾನನ ಗರ್ಭತೈ ಕರುವರುಕ ಹೋಗರು ಅದು ಸೈತಾನನ ಎಲ್ಲವಿಧವಾದಂತ ಅಲ್ಲಲೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸುಟ್ಟು ಬಿಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ ಇಂದ ಕಂಡು ಭಯಂದದೈ போல ಸಾತಾನ ಇದುವರೆಗೂ ಎಂದ ಊಳಿರಳೆಯ ಕಂಡು ಭಯಂದದಿಲ್ಲ ಇದುವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಕಂಡು ಭಯಪಡುವ ಹಾಗೆ ಸೈತಾನನ ಇದುವರೆಗೂ ಸೇವಕರುಗಳನ್ನು ಕಂಡು ಆ ರೀತಿ ಭಯಪಡಲಿಲ್ಲ ಏನಂದಾಲ್ ಕರ್ತರ್ ತಮ್ಮಡೆ ಪಟ್ಟಯತೆ ಉಂಗಡೆ ವಾಯಿಲೇ ವೈತಿರುಕರ ಕಾಣವೇನಂದ್ರೆ ಕರ್ತನು ತನ್ನ ಕತ್ತಿಯನ್ನು ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಕರ್ತರ್ ತಮ್ಮಡೆ ನಿರುಪೈ ಉಂಗಡೆ ಹೃದಯತ್ರುಕಳೆ ವಿದೈತಿರುಕರ ಕರ್ತನು ತನ್ನ ಬೆಂಕಿಯನ್ನು ತಮ್ಮ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ದೇವರಾತನ ನೆಟ್ಟಿದ್ದಾನೆ ಅದು ಜಬತ್ತಲೆ ಉರಸಿ ಬೆಡಿತ್ತು ಚದರಿ ಬೆಳಿಯೇ ಪುರಪಡಿತು ಅದು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಬಂದು ಸ್ಫೋಟವಾಗಿ ಹೊರಗಡೆ ಚುಮ್ಮುವಂತದಾಗಿರುತ್ತದೆ ಎರಿಮಲೆ ಬೆಡಿತ್ತ ಅಂತ ಭಯಂಕರಗಳೇ ವಿಡ ಭಯಂಕರಮಾನ ವಿಳೆವುಗಳೇ ಉಂಡು ಪಡು ಒಂದು ಬೆಂಕಿಯ ಪರ್ವತಗಳು ಅದು ಸ್ಫೋಟಗೊಂಡ್ರೆ ಅಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಕೇಡಿಗಿಂತ ಭಯಂಕರವಾದ ಕೇಡು ಉಂಟಾಗುತ್ತದೆ ನೆಲತ್ತಕ್ಕೆ ಕೀಳೇ ಅಂಗೆ ಅಡಕಿ ವೈತಿರುಕರ ನೆರುಪೈ ಒಂದು ಎರಿಮಲೆ ಕಕ್ಕಿನಾಲ್ ಇವ್ವಳವು ಭಯಂಕರ ಉಂಟಾಗುಮಾ ಒಂದು ಭೂಮಿಯ ಕೆಳಗಡೆ ಅಡಗಿ ಸೇರಲ್ಪಟ್ಟಂತ ಬೆಂಕಿ ಒಂದು ಬೆಂಕಿಯ ಪರ್ವತ ಸ್ಫೋಟಗೊಂಡ್ರೆ ಇಷ್ಟು ಹಾನಿ ಸಂಭವಿಸಿದರೆ ಇತನೆ ಬಲಮಂ ವಲ್ಲಮೈಯಂ ಉಂಟಾಗುಮಾನ ಇಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ಶಕ್ತಿಯ ಪರಾಕ್ರಮ ಉಂಟಾಗುವುದಾದರೆ ದೇವರುಡೆ ನೆರುಪೈ ಉಳ್ಳಡಕಿ ವೈತಿರುಕರ ಮನಿದನ್ ಬೆಡಿತ್ತು ಚದರಂ ಬೊಳುದು அங்கிருந்து புறப்படுகிற அந்த நெருப்பினுடைய அக்னி தழலுக்கு எந்த பிசாசும் பதில் சொல்ல முடியாது தேவர மகனை தான் இட்டு கொண்டிருந்த தேவர பெங்கி அது வரகட வந்து ஸ்போட்டமாகுவதாதரு அதனை தடுத்து நிலசுவதற்காகலி அதனை அடகேசிடுவதற்காகலி யாவ சைத்தானனுக்கு சாத்தியமாகுவதில்லை ஆகவேதான் ஜெபிக்கிற தலைமுறையை கர்த்தரின் நாட்களில் எழுப்பி கொண்டு வருகிறார் அதுதரின் இந்த பிரார்த்தனை மாடுவந்த தலைமாரன தேவரை காலத்தில் எப்பிசுத்தா இதானே நாம் இதுவரைக்கும் 12 மணி நேரங்கள் உபவாசித்து ஜெபித்தவர்கள் அல்ல நாம் இதுவரைக்கும் 12 கண்டங்கள் கால உபவாசமாடி பிரார்த்தனை மாடிதவர் அல்ல இதற்கு முந்தின தலைமுறையிலே ஜெபித்தரோட ஜெபங்கள் வித்தியாசமாக இருந்தது இந்தின தலைமுறைகளிலே பிரார்த்தனை மாடுவர பிரார்த்தனை பஹல வெத்தியாசகரவாகித்து அது தப்பான ஜெபம் அல்ல அது தப்பாதந்த பிரார்த்தனை அல்ல அந்த காலத்துக்கு அது போதுமானதாக இருந்தது ஆ காலத்திலே ஆ பிரார்த்தனை அஷ்டு சாக்காகித்து ஆனால் இந்த காலத்துக்கு வித்தியாசமான ஜெபம் தேவைப்படுகிறது ஆதரே ಈ காலத்திலே அதுக்கிந்த வெத்தியாசகரவாதந்த பிரார்த்தனை இருந்து பஹல அவசியத்தை உள்ளது ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஜெப முகாம்களிலே சந்தித்து கொண்டு வருகிறார் ஆதரின்த தேவர் தம்ம மக்களை பிரார்த்தனை சமாபேஷங்களிலே தேவராதன முட்டத்தை சபைகளின் மேலே கர்த்தர் தம்முடைய நெருப்பையும் அக்னியும் இறக்கிக் கொண்டிருக்கிறார் நம்ம சபைகள் மேலே தேவர் வெங்கி ஆகி அக்னி ஆகி தேவர் அதனை இழித்தாய் தானே உங்கள் ஊழியர்களையும் உங்கள் சபை போதகர்களையும் கர்த்தர் அக்னி ஜுவாலைகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார் நம்ம சேவகர்களை நம்ம போதகர்களை தேவர் தன் வெங்கி ஜுவாலையாகி தேவர் மாற்படுத்தாய் தானே இனி கொஞ்சம்தான் இது சொல்பனே இது சொல்பனே வேண்டுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதன பேகாதரே பர்திட்டு கொள்றி இனி கொஞ்சம்தான் இது சொல்பனே சில்ல நாட்களுக்குள்ளே இந்த சொல்ப திவசங்கள் மூலகளே பெரிய மாற்றம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவில் வரும் ஒரு தொட்ட வெச்சாசமு தேவ மக்கள் வாழ்கடை வரலிக்கு ஓகுத்தது ஒரு புதிய தலைமுறை எழும்பு ஒரு ஒச தலைமாறு ஏழலிக்கு ஓகுத்தது இதோ குளிநெறிகளும் சிறுநெறிகளும் துரத்தப்படும் இதோ குள்ளே நெறிகளும் தோளகளும் எல்லாமும் ஓடிசல்படுத்தது கர்த்தர் தம்முடைய புதிய தலைமுறையை தம்முடைய ஜனங்களுக்கு நடுவில் இருந்து புறப்பட்டு வர பண்ணுவார் தேவர் ஒரு ஒச தலைமாறுகளை தன் ஜனர் மத்தியத்தில் ஹொரகடை வரத்தக்கந்த தேவர் மாடுத்தானே அவர்கள் விடியற் காலத்தின் வெளிச்சத்தை போல புறப்படுவார் அவர் ஒரு பாலும் வெளிகை இருந்த ஒரு தொட்டின பிரகாசத்த ஹாகி அவர் வர வர பலமடைந்து பிரகாசம் அடைவார்கள் அவர் अनेक ರೀತಿಯ உள்ளந்த ஒரு பிரகாசமன அவர் வந்து கொள்ளுத்தார் அவர் மத்திய வானத்தில் வந்து நிற்கும் பொழுது சுட்டெரிக்கிற சூரியனை போல இருப்பார் அவர் மத்திய ஆகாயத்தில் வந்து அவர் நின்றாக மத்தியானத சூரியன் ஆக
வசதியாய் வாழ்வது தவறல்ல அனுகூலமாக வாசமாடுவது தப்பல்ல வசதியை தேடி அதன் பின்னால் ஓடுவது தவறு நம் அனுகூலத்தைகளை உடுக்கிக் கொண்டு இந்த ஓடுவது தப்பு அதற்காக கவலைப்பட்டு பாரத்தை இதயத்தில் ஏற்றுக்கொள்வது தவறு அதற்கொஸ்கரமாக நாம் ஆசைப்பட்டு இதயத்தில் பாரவன்ன இட்டுக்கொள்வது பார தப்பு ஆடம்பர வாழ்க்கையின் மேல் ஆசை வைத்து இதயத்தை உலகத்தின் ஆசையினால் நிரப்பிக் கொள்வது தவறு ஆடம்பரத ஆசை இந்த லோகத ஆசைகளை இதயத்தில் இட்டுக்கொண்டு ஜீவிசுவது அது தப்பாகிறது அப்படிப்பட்டவருடைய ஜெபத்திலே முழு பலம் இருப்பதில்லை ஆரேத்ய உள்ளவன பிரார்த்தனையில் சம்பூர்ணமாதந்த சக்தி இரோதில்ல ஆஸ்தியின் மேல் ஆஸ்தி ஐஸ்வரியத்தின் மேல் ஐஸ்வரியம் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறவருடைய வாயின் வார்த்தைகளிலே பலமும் பராக்கிரமும் இருப்பதில்லை ஆஸ்தி மேல் ஆஸ்தி ஐஸ்வரியத மேல் ஐஸ்வரியவன சம்பாதனை மாடிக்கொள்ளபேகாந்த ஆஸ்தி ஆசை உள்ளவன வாயில் ஓட்டு பருவத்த மாத்தகளில் யாவதுவித சக்தியாகலே பராக்கிரமமாகலே காணல்படும் ஆகவேதான் இயேசு சொன்னார் உங்கள் இதயம் பெரும் திண்டியினால் பாரமடையாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் ஆதரிந்த இயேசு சுவாமி அதனை வெக்தமாக எழுதுன அதி போஜனத மடவெந்தல் பிரபஞ்சத பயங்கரமும் வாழ்க்கை பூமியிலே கஷ்டமாய் மாறி போய்விடும் மனுஷன ஜீவதுவை பூலோகத்திலே பல கஷ்டகரமாக அனுசுவந்த வந்த கால கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகின்றன கர்த்தன வாக்கு வைரத்தை எழுத்தது அந்நாட்களிலே ஜனங்கள் தங்களுடைய ஆபரணங்களை தங்களுடைய நகைகளை வீதியிலே வீசி எறிந்து விடுவார்கள் அவர்களை காக்க மாட்டாது என்று சொல்லி எழுதியிருக்கிறது அவரது காயோதில்லை என்று தேவர வாக்கு எழுத்தது நாம் திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறதுக்கும் கட்டடங்களை கட்டுவதற்கும் இது காலம் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் திராட்சை சசிகளை நடுவதற்கும் நம் மனைகளை கட்டுவதற்கும் இது தக்க சமயம் இல்ல என்று தேவர் உங்கள் இருதயமானது உங்கள் இருதயம் ஆடம்பரத்தினால் பாரமடையாத இருதயமாய் இருக்க வேண்டும் நம்ம இருதயமானது ஆடம்பரத்தினால் துப்பல் பட்டந்த அந்த பார இல்லாதிருந்த அந்த இருதயமாகிறது அப்பொழுதுதான் உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய ஆத்ம பாரம் நிரப்ப முடியும் ஆகலனே தேவர் நம்ம இருதயமான ஆத்ம பாரத்தின் துன்பசலிக்க சாத்திய இன்றைக்கு மனுஷனுடைய இருதயத்தை எத்தனை பாரங்கள் நிரப்பி இருக்கிறது என்று பாருங்கள் இவன் மனுஷன இருதயத்தில் எஷ்டு பாரங்கள் துப்பல் பட்டிதே என்று கவனித்துக் கொள்ற எதிர்காலத்தை குறித்த பாரம் ஒரு புறம் நிரப்பி இருக்கிறது பரிசுத்த குர்தாதந்த சிந்தைகள பாரம தும்பல் பட்டிது ஆஸ்தியும் ஆடம்பரங்களையும் குறித்த பாரம் ஒரு பக்கம் நிரப்பி இருக்கிறது ஆஸ்தி ஐஸ்வர்ய குர்தாதந்த பாரங்கள் இருதயத்தில் தும்பல் பட்டிது அவருடைய குடும்பம் குழந்தைகளை குறித்த பாரம் ஒரு புறம் நிரம்பி இருக்கிறது அவர் குடும்பமும் மக்களை குர்தாதந்த காலே பாரங்கள் அவர் இருதயத்தில் தும்பல் பட்டிது உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள் இச்சையின் மேல் கொண்ட பாரம் ஒரு புறம் நிறைந்து இருக்கிறது லோகத்தில் தும்பல் பட்டிருந்த ஆசை பாசங்களை குர்தாதந்த ஆடம்பரங்களை பாரம் அவர் இருதயத்தில் தும்பல் பட்டிது நாம் தேவனிடத்தில் கை விரித்து ஜெபித்து கேட்கிறோம் நாம் தேவர பள்ளியிலே கைகளை சாச்சி நாம் பிரார்த்தனை மாடி கேளுகிறோம் உம்முடைய பாரத்தினால் என்னுடைய இருதயத்தை நிரப்பும் என்று கேட்கிறோம் தேவரே நின் பாரதின் தன இருதயமன தும்பு என்று நாம் பிரார்த்திசுதேவ கர்த்தராகிய தேவன் உன்னுடைய இருதயத்தை உற்று பார்க்கிறார் கர்த்தநாதந்த தேவர் நின் இருதயமன கவனிசி நோடு தாய்தானே உன் இருதயம் இத்தனை காரியங்களால் பாரமடைந்திருக்கும் பொழுது என் பாரத்தை நான் எங்கே இறக்கி வைக்கட்டும் நின் இருதயம் இஷ்ட பாரங்களின் தும்பல் பட்டிருமேக்கிற நன்ன பாரமன மத்தெல்லிடலே நானு என் பாரத்தை இறக்கி வைக்க உன் இருதயத்தில் எங்கப்பா இடம் இருக்கிறது நன்ன பாரமன நின் இருதயத்தில் இடத்தக்கம் தென்ன இருதயத்தில் எல்லப்பா ஸ்தலம் உண்டு இருதயம் இந்த உலகத்தின் மயக்கங்களினால் பாரமடைந்திருக்கிறது ஆடம்பரங்களினால் பாரமடைந்திருக்கிறது மேல் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யத்தை சேர்க்க வேண்டும் என்கிற பெரிய வேட்கை பாரமாய் உன் இருதயத்தை நிரப்பி கிடக்கு ஆஸ்தி மேல் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம் சம்பாதனை மாடு வைக்கணும் அந்த இச்சைகளும் நீன இருதயத்தில் தொட்ட பாரமாக நீன நாளுத்தாயுது நான் ஞானத்தின் மேல் ஞானமும் அந்தஸ்தின் மேல் அந்தஸ்தும் இன்னும் இன்னும் மகிமையின் மேல் மகிமையும் பெற வேண்டும் முழுவதும் நடுவிலே தேசங்களை குறித்தும் நான் செய்ய வேண்டிய கிரியைகளை குறித்தும் என்னுடைய ஆத்ம பாரத்தை உன் இருதயத்திலே நான் எங்கே இறக்கி வைக்கட்டும் நீங்கள் கூட்டமாய் கூடி வரும்பொழுது என்னை நோக்கி கேட்கிறீர்கள் உங்களுடைய பாரத்தை என் மேல் வையும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் தோளை காட்டுகிறீர்கள் நம்ம பாரமன்ன இடத்தை எழுதின தோள்களை கை சாட்சி தேவர்களில் கேட்கிறீர்கள் உங்கள் பாரத்தை
பாரத்தை இழப்பதற்கு நீங்கள் சம்மதிப்பதில்லை ஆதரே நீ பாரவன்ன விட்டு விடுவதற்கோஸ்கரமாகி நீ ஒத்த காலத்தில் அனுமதியை கொடுத்தா இல்ல கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் கர்த்தநாதம் தா தேவரே எழுத்தாய் தானே உன் இதயம் பெரும் திண்டியினால் பாரமடையாதபடிக்கு உன்னை காத்துக்கொள் நீ ஹிருதயம் அதே போச்சன மதடத்தில் துப்பல் படுதந்தே நின்ன காதுக்கோ அடுத்து உலகத்தில் உண்டாகிற வெறியினால் உண்டாகிற பாரம் முந்தினதாகி லோகத மதடத்தின்தலும் உண்டாகுவந்த ஒரு பாரம் மனிதர்கள் இன்று எத்தனை காரியங்களில் வெறி பிடித்து திரிகிறார்கள் பாருங்க இவத்து லோகத மனுஷன் எஷ்டோ காரியங்களெல்லாம் ஒன்று பாட ஆத்திர உள்ளவனாகி திருகுத்தாய் தானே அதீதமான ஆசையும் அந்த ஆசையை நிமித்தமாய் செய்கிற அடாவடியான கிரிகளுக்கும் பேர் தான் வெறி என்று சொல்லுவது அவன் அத்தியாசங்களை முகாந்திரமாகி அத்தனை இச்சைப்பட்டு அத்தனை மாடலிக்கை மாடுவந்த காரியங்களை குறித்தா கேளுது ஆத்திரப்பட்டு மாடுவந்த காரியங்கள் ஒரு காரியத்தின் மேல் அதீதமான ஆசை வைத்து அதற்கான தவறான வழிகளை கையாளுவதற்கு பேர் தான் வெறி என்று சொல்லப்படுகிறது காரியங்களை குறித்தாகி அவனை பாட ஆசைப்பட்டு ஆசக்தியிந்த பாடவாகி யாவதன கவனிச்சதந்த இச்சைப்பட்டு ஓடி மாடலிக்கு கா ஏழுவந்த காரியது குறித்தாகி எழுது ஆத்திரத்தின் மாடுவது வெறிபிடித்த மனிதர்களை உங்களால் பார்க்க முடிகிறது இலோகத்தில் ஆத்திரத்தின் துப்பல் பட்டந்த எஷ்டு மனுஷரன நீ நோடபோது தனக்கு பணத்தையும் சம்பாத்தியத்தையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற வெறி தனக்கு ஹணவன்னு ஐஸ்வர்யவன சம்பாதனை மாடுபெக்கின் வந்த ஆத்திர மாம்ச இச்சைகளின் மேலும் அசுத்தமான கிரியைகள் மேல் காண்பிக்கிற வெறி மாம்சத இச்சைகள் மேல் அசுத்தவாதந்த காரியங்கள் மேல் தன்னை தோடு சுமந்த ஆத்திர நாம் குடித்து வெறித்து திரிய வேண்டும் என்கிற காரியங்களே காட்டுகிற வெறி நான் குடுது நான் அமலேறி நான் திருகாடபெக்கின் அவனு தோடு சுமந்த ஆத்திர இன்றைக்கு உலக அரங்கிலே ஒரு ஆராய்ச்சி கழகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இந்த லோகத்தில் சம்சோதனை கேந்திரம் வந்து சம்சோதனை மாடி அவர் திணிசல்பட்டந்த ஒரு வார்த்தையை நீரீதியாக எழுதினார் உலகத்தில் ஸ்திரீகள் அல்லது இந்த உலகத்திலே இந்த இளம் பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற தேசம் இந்தியா என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவத்து சம்சோதனை கேந்திரம் ஏழல் பட்டந்த பிரகார பாரத தேசம் என்னது யவனஸ்த கன்னிக்கர் அவர் வாசமாடுவதற்கு யோகியவா யோகியதை அல்லதிருவந்த தேசம் என்று எழுத்தார் இந்த தேசத்தில் எத்தனை வெறிச்செயல்கள் தாண்டவம் ஆடுகிறது என்று பாருங்கள் இவத்து லோகத்திலே நம்ம தேசத்தில் எஷ்டு ஆத்திரப்பட்டு அநேக விதவாதந்த கேடுகள் மாடுத்தாய்தர் என்னது கவனிச்சுக்கொள்ளுங்கள் மதத்தின் பெயரால் வெறி அல்லல மதத எஸ்ரனல் ஆத்திரப்பட்டு மாடுத்திருவ காரியங்கள் சார்ந்திருக்கிற இனத்தின் பெயரால் வெறி அவருடைய பாரங்களை இறக்கி வைக்க உங்களுக்கு சம்மதம் இல்லாத பட்சத்தில் பாரங்களை கெழுகடை ஹாக்குவதற்கு நிமிக்க ஒப்பிக்க இல்லதிருவந்த ஒரு பட்சத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் தேவர் நிம வழியில் வந்து பிரச்சனையை கேளுத்தாய் தானே என் பாரத்தை உனக்குள் வைக்க சொன்னாயே நீன பாரவன நின்ன பாரவன நான் லீடு அந்த கேளுதல்ல உன் இதயத்தில் எங்கே அதை நான் இறக்கி வைக்கட்டும் நீன இதயத்தில் எல்லையிடலி நான் பாரவன என் பாரத்தை வைப்பதற்கு எங்கே இடம் இருக்கிறது சொல் நான் பாரவன நீன இதயத்தில் இடுவதற்கு நீனல்ல எல்லி ஸ்தலம் உண்டு ஏழு உன் தலையை தண்ணீராய் மாற்ற வேண்டும் என்று சொன்னாயே நீன தா சிரசன ஜலமயமாக்கி மாற்படிசமேக்கே அந்த நீ ஏழுதல்ல உன் கண்களை கண்ணீர் ஊற்றாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னாயே நீன கண்ணுகளை நான் கண்ணீர்னா புக்கியாகி மாற்படிசம் தான் நீ ஏழுதல்ல உம்முடைய ஆத்ம பாரத்தை எனக்குள் வையும் என்று சொன்னாயே நீ ஆத்ம பாரமன நான் ஹிருதயத்தில் இடுவத்த நீ ஏழுதல்ல நான் அதை உன் இதயத்தில் எங்கே அப்பா கொண்டு வந்து வைப்பது நான் நீ ஹிருதயத்தில் எல்லப்பா தெகுது கொண்டு வந்திடலே நீ உன்னுடைய காரியத்திற்காக அழுவாயா என்னுடைய காரியத்திற்காக கண்ணீரை சிந்துவாயா நீ நின்ன காரியங்களுக்கோஸ்கரமாக அழுதிய ஆத்மா நம்ம காரியங்களுக்கோஸ்கரமாக கண்ணீர் எடுத்தீ அதுதான் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் இதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் ஆதிர இந்த கர்த்தர் தன்னை வெக்தமாக எழுத்தாய் தானே அத்தப்போ அத்தியபோச்சனந்த மனத் மதடத்திந்தலோ அம்மலிந்தலிந்தலோ பிரபஞ்சத சிந்தைகளிந்தலோ நிம ருதியோ பாரமாகிற பாரது ஜெபிக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய முதல் கட்ட தகுதி இது பிரார்த்தனை மாடுபவருக்கு முதலதாகிற பேக்காதந்த யோக்கியத்தை உலக பாரம் உள்ளவன் உலக பாரத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவன் செய்கிற ஜபம் பீதி நம்முடைய குறையை தாண்ட போகிறது இல்லை லோக்கத பாரமன ருதியத்தில் இட்டு கொண்டு லோக்கத பாரத உலகடை பிரார்த்தனை மாடுபவன பிரார்த்தனை நம்ம பீதிகள் எல்லாம் ரஸ்தைய மேல் சாவணி என தாட்டி போகவில்லை உண்மையான பாரம் நிறைந்திருக்கவும் போகிறது அது நிஜவாதந்த பாரம சகாதரனை தும்பல் படலிக்கு சாத்தியமாகவில்லை அவர் படிக்கிற கண்ணீர் மாய்மாலத்தின் கண்ணீர் அல்லலி அதன சுருசுவந்த கண்ணு கேவல அல்லைய மாயவாதந்த கண்ணீர் அவருடைய பாரம் மற்றவருடைய பார்வைக்காக வைக்கப்படுகிற பாரம் அல்லலி அதன பாரம் மொத்தப்பன பாரமன நோடலி அந்த நோடலிக்காக மாடுவந்த பாரம் அவர்கள் பாரம் என்று சொல்வது பாரம் அல்ல அது வியாபாரம் அல்லலி அதன பாரம் என்னது பாரம் அல்ல அது கேவல வந்து வியாபாரம் மாத்திர ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தநாதந்த தேவரே எழுத்தாய் தானே உன் இதயத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத கிரிகளின் பாரத்தை உதறி தள்ளு நீ ஹிருதயவன் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த எல்லா வேடதிருவந்த பாரங்களை
உன் இதயத்தை தேகிரபி சாக்கு அது உன் இதயத்தை நிரப்பி விடாதபடிக்கு சர்வ ஜாக்கிரதை உன் இதயத்தை காத்துக்கொள் அவுகளை நம்ம இதயமன துப்பதந்த நீ எச்சரிக்கவாகிந்த நீ இதயமன பாள ஜாக்ருகதையின் காதுக்கோ இது ஜெபிக்க வேண்டியவனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி இது பிரார்த்தனை மாடலிக்கோஸ்கரவாகிரவன முதலே ஹர்ஹத்து இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறார் எடனே மாத்தனை எழுதாய் தானே நீங்கள் நினையாத நேரத்தில் நான் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அல்லேலூயா நீ நினைசதே இருவந்த களிகளை நான் பரதே இரோதுக்கோஸ்கரவாகி நீ எச்சரவாகிரு அப்படியானால் என்ன பொருள் ஆரேதி ஆகிரவதாதரே ஏன் ஆகிரு நீங்கள் ஆயத்தமா இல்லாத நேரத்தில் என்னுடைய வருகை வந்து விட கூடாது அல்லேலூயா நீ சித்தமாக இருவந்த சமயத்தில் நான் பரவன பரபாரது அவர் வருவார் என்கிற நேரம் எது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த வருவந்த சமயம் எந்ததோ என்பது உங்களுக்கு தெரிந்திரவேக்கு நீங்கள் அதற்காக உங்களை ஆயத்தமாய் காத்துக்கொண்டிருக்க வேண்டும் நீ அதற்கோஸ்கரவாகி நம்மை நீ சித்தப்படுத்திக்கொண்டவராகிரவேக்கு கர்த்தர் இன்றைக்கு வந்தால் அவரை சந்திக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா என்கிற கேள்வி நம்முடைய மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் கர்த்தனை ஈக வருவதாதரோ ஆத்தரன பேட்டி மாடுவதற்கோஸ்கரவாகி நான் சித்தனாகிட்டேனா என்ற ஒரு பிரச்சனை நம்ம மனசுல எவ்வளவு உற்பவிசுதாயிரவேக்கு அவருடைய வருகை வரும்பொழுது பூமியின் மேல் முழுவதும் ஒரு கண்ணியை போல வரும் அல்லல ஆத்தன பூமி ஆத்தன பரமேகாத்ரே ஆத்தன முதலேதாக ஆத்தன பூமி மேல் எல்லா ஆத்தன அந்த கண்ணியை அது வாலிபர்கள் மேலும் கன்னியர்கள் மேலும் சிறுவர்கள் மேலும் சிறுமியர்கள் மேலும் வயோதிபர்கள் மேலும் பெரியவர் மேல் யாவர் மேலும் வரும் அல்லல ஆத்தன யவனஸ்தர மேல் ருத்தர மேல் அல்ல சிக்க மக்கள் மேல் கன்னிக்கர் மேல் எல்லர மேல் ஆபது பரவத்ததாக இருந்தது இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் அல்ல பரலோகவத்த எல்லா சங்கத்துகளிலிருந்து நீ தப்பிச்சுக்கொள்வதற்காகி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் மனுஷகுமாரன் வந்தாக ஆத்தன முந்தே நீ நில்லுதுக்கொள்வதற்கோஸ்கரமாக நீ யாவாகளை எச்சரவாகிது பிரார்த்தனை மாறு வெறும் 12 மணி நேர ஜெபங்கள் போதாது கேவல 12 கண்டுகள பிரார்த்தனை சாக்காகோதில்ல கூடி வரும்பொழுது மாத்திரம் செய்கிற ஜெபங்கள் போதாது நாம் கூடி வந்தாக மாத்திரம் மாடலுக்கு வந்த பிரார்த்தனை சாக்காகோதில்ல ஜெபம் நம்முடைய சுவாசம் போல மாற வேண்டும் அல்ல நம்ம சுவாசம் உசராட்டு பதிலாகவேக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்று எழுதி இருக்கிறார் அல்ல யாவாகளை பிரார்த்தனை மாறி என்ற வருதிது மனிதர்கள் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிற ஒரே ஒரு வேளை மூச்சு விடுவதுதான் மனுஷனை யாவாகளை மாடுதாயிரவத்த ஒண்டே வந்து நிரந்தரமாக கெல்லசாத்தன் உசராடுதா இருதானே ஒரு மனிதன் எல்லா நேரமும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதில்லை ஒரு மனுஷன் எல்லா சமயத்தினும் ஆகார தின்னுதானே இருதில்லை ஒரு மனிதன் எல்லா நேரமும் தூங்கிக் கொண்டிருப்பதில்லை ஒரு மனுஷன் எல்லா சமய நித்த மாடுதானே இருதில்லை ஒரு மனிதன் எல்லா நேரமும் வேலை செய்து கொண்டிருப்பதில்லை ஒரு மனுஷன் எல்லா சமய கெலச மாடுதானே இருதில்லை ஒரு மனிதன் எல்லா நேரமும் அமர்ந்திருப்பதில்லை ஒரு மனுஷன் எல்லா சமய குடுத்து கொண்டிருப்பதில்லை ஆனால் ஒரு மனிதன் எல்லா நேரமும் அவன் சுவாசித்துக் கொண்டிருக்கிறான் அதிலே ஒரு மனுஷன் எல்லா சமயத்தினும் உசராட்டம் ஆடுதா இருதானே கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் உங்கள் ஜெபம் என்பது எப்பொழுதும் ஒரு சுவாசத்தை போல செய்யப்பட வேண்டியது கர்த்தனு தான் எழுதாயிதனே நம்ம பிரார்த்தனையினது உசராட்டா நீ மாடுவாகே யாவாகலும் நீ பிரார்த்தனை மாடுதா இரு அது அரசாங்க விடுமுறைகளில் மாத்திரம் செய்யப்படுகிற சுவாசம் அல்ல அது ராஜகீய வக்திகள் அவர் ஹல்லேலூயா கவுடுகர்களை எழுதாக விடுவந்த சுவாசம் மாத்திரமல்ல நேரம் கிடைத்தால் மாத்திரம் செய்கிற சுவாசம் அல்ல அல்ல கெலச சிக்கதாக மாத்திரம் மாடுவந்த ஹல்லேலூயா சுவாசம் நான் பேர் கூடினால் மாத்திரம் தான் செய்கிற சுவாசம் அல்ல நான் ஒட்டாக்கி கூடி வந்தாக மாத்திரம் விடுவந்த சுவாசம் அல்ல இன்றைக்கு சிலர் அப்படி சொல்லுகிறார்கள் இவத்த கெலவரி ரீதி எழுத்தாரே நாங்க நல்ல நாலு பேர் கூடி வந்தா தான் எங்களுக்கு ஜெபிக்க முடியும் ஒரு நாலு ஜன ஒட்டாகி கூடி வந்தரே மாத்திரம் என்ன பிரார்த்தனை மாடலிக்க சாத்திய அது எப்படி இருக்கிறது என்றால் நாலு பேர் கூடினால் தான் எல்லால் மூச்சு விட முடியும் என்று சொல்வதை போல இருக்கு அல்லே யாவர் இத்தியாதி எழுத்தாரே என்று எழுதுற நாலு ஜன ஒட்டாகி கூடி வந்தர உஸ்ராட்ட சுலபமாக மாடலிக்க சாத்திய என்ன வகாக எழுத்தாரே நீங்கள் நாலு பேரோடு கூடி இருந்தாலும் நீங்கள் சுவாசிக்கிறீர்கள் அல்லே நீ நாலு ஜன கூடி வந்தர நீ உஸ்ராடுதீரி 40000 பேரோடு கூடி இருந்தாலும் நீங்கள் சுவாசிக்கிறீர்கள் நீ 40000 ஜன ஒட்டாகி கூடி வந்தர உஸ்ராடுதீரி நீங்கள் வீட்டில் தனியாக இருந்தாலும் சுவாசிக்கிறீர்கள் அல்லே நீ மனையில ஒப்பட்டிகராக இருந்தாலும் உஸ்ராடுதீரி நீங்கள் ஜெபம் அப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் நீ பிரார்த்தனை ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க உங்கள் இதயம் ஜெபத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் நீ இதய பிரார்த்தனை என்ற துன்பப்பட்டதாக இருக்க இதுதான் கடைசி காலத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜெபம் இதே ஆகிறது கடை தினத்தில் கர்த்தர் தன்னை நிரீட்சிசுவ பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை ஒரு அங்கமாக அம்சமாக நீங்கள் அதை இணைத்துக் கொள்ளுங்கள் பிரார்த்தனை என்பது நம்ம ஜீவனத ஒரு அம்சமாக அதனை நீ போனிசிக் கொள்ளவேக்கு அப்பொழுது அது உங்களுக்கு கஷ்டமாகவே தோன்றாது ஆகாது நமக்கு கஷ்டகரமாக அனுசுதே இல்ல ஒரு மனிதனுக்கு மூச்சு விடுவது கஷ்டமாய் தோன்றுவதில்லை ஒரு மனுஷனுக்கு தன் உசராடுவது அவனுக்கு கஷ்டகரமாக அனுசுதில்லை அவனுக்கு தான் சுவாசிக்கிறோம் என்கிற உணர்வே இருப்பதில்லை அதனால நான் உசராடு தாய்தினே என்ற அந்த எச்சரிக்கை மனோபாவனை அவனுக்கு இரோதனே இல்ல ஒருவனுக்கு எப்பொழுது மூச்சு விடுவதற்கு கஷ்டமாய் இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு யாவாக உசராட்டம் ஆடுவதற்கு அவனுக்கு கஷ்டமாகுதில்லை எப்பொழுது ஒருவனுக்கு சுவாசிக்க கஷ்டமாய் இருக்கிறது யாவாக ஒரு மனுஷனுக்கு உசராட்டம் ஆடுவது தொந்தரே ஒருவனுக்கு வியாதி தோன்றும் பொழுதுதான் அவனால் சுவாசிப்பதற்கு கஷ்டப்படுகிறார் ஒரு மனுஷனுக்கு வியாதிய ரோக காணிசல்பட்டாகிய அதன் உசராட்டப்படுவதற்கு அவனுக்கு கஷ்டம் இன்றைக்கு அநேகர் ஜெபிப்பதற்கு கஷ்டப்படுகிறார்கள் இவன் அநேகர் பிரார்த்தனை மாடலுக்காக கஷ்டப்படுத்தாயிரா 12 மணி நேர ஜெபமா என்கிறார்கள் 12 கண்டே பிரார்த்தனை நான் தேடுறேன் 12 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணுவது என்று கேட்கிறார் 12 கண்டே ஏன் பிரார்த்தனை மாடுவது அந்த
ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂಗಳಾಲ್ ತೊಡರ್ಂದು ಜಪ ಮಣ್ಣ ಮುಡಿಯವಿಲ್ಲ ಎಂಗರಾರ್ಗಳು ನಮಗೆ ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂಗಳಾಲ್ ತೊಡರ್ಂದು ಜಪತಲೇ ಕಾತ್ತಿರಕ ಮುಡಿಯವಿಲ್ಲ ಎಂಗರಾರ್ಗಳು ನಮಗೆ ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಯುತ್ತಾ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ ಅವರು ಆವಿಕುರಿಯ ವಾಳ್ಕಲೇ ವ್ಯಾಧಿ ಹೊಂದವರು ಅವರು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವನದಲ್ಲಿ ರೋಗ ಪೀಡಿತರು ಅವರಿಗೆ ಮೂಚೋಡ ಶ್ರಮಂ ಇರುತ್ತೆ ಅವರಿಗೆ ಉಸಿರಾಡೋಕೆ ಮಾಡೋದಿಕ್ಕೆ ತೊಂದರೆ ಉಂಟು ಅವರ ನುರೆಯಿರಲ್ಗಳು ಈಳೆಯಿನಾಲ್ ಬಾಧಿಕಪಟ್ಟಿರುತ್ತಾರೆ ಅವರ ಶ್ವಾಸಕೋಶಗಳು ರೋಗದಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಅವರು ನನ್ರಾಯ್ ಶ್ವಾಸಿಕರವರಲ್ಲಿ ಪಾರ್ತಿ ಏಳನಂ ಸೇಗಿರಾರ ಅಲ್ಲಿ ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಉಸಿರಾಟ ಮಾಡುವವರನ್ನು ನೋಡಿ ಅವರು ಅಪಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕರ್ತನಾಗಿ ದೇವನು ಇಪ್ಪಳು ನನಗೆ ಚೊಲ್ಲ ಚೊಲ್ಲಿಗಿರಾರ ಕರ್ತನಾದಂತ ದೇವರು ಈಗ ಹೇಳಲಿಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾನೆ ನಿರಪ್ಪುಂಗಳ್ ನಿರಪ್ಪುಂಗಳ್ ತುಂಬ್ರೆ ತುಂಬ್ರೆ ಉನ್ ದೇಶತೆ ಜಗತ್ತಿನಾಲ್ ನಿರಪ್ಪುಂಗಳ್ ಎಂದು ಕರ್ತರು ಸೇಗಿರಾರ ನಿನ್ನ ದೇಶವನ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ತುಂಬ್ರೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಓ ನಾನು ಸೇಯ ಹೋಗುವ ಮಹಾಪರಿಯ ಕಾರ್ಯವೆ ಇಂದ ಇಂದಿ ದೇಶತ್ತಿನ ಮೇಲೆ ತೀವ್ರವಾಗಿ ಕಡಂದು ಬರ ಹೋಗುವೆ ಈಗ ನಾನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಅತಿ ಉಗ್ರವಾಗಿ ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ ಅದು ಸಭೆಗಳೇ ಮುಟ್ಟುಗೈಡು ಅದು ಸಭೆಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡುತ್ತದೆ ಎನ್ ಜನಗಳೇ ಮುಟ್ಟುಗೈಡು ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆಯ ನನ್ನ ಜನರನ್ನು ಮುತ್ತಿಡುತ್ತದೆ ದೇಶತ್ತಿನ ಮೇಲೆ ಒಂದು ಸುಭಿಕ್ಷ ಕಾಲಮೇ ಅದು ಉಂಡಾಕಪಟ್ಟಿರುತ್ತದೆ ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ದೇಶದ ಮೇಲೆ ಒಂದು ಸುರಕ್ಷಿತ ಕಾಲವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಲ್ಲಿ ನಾನು ತೀವ್ರವಾಗಿ ನಡೆಸಿಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಅದು ಬಹಳ ಉಗ್ರವಾಗಿ ನಾನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಕರ್ತನಾದ ದೇವನ ಸಭೆಗಳಿಗೆ ಚೊಲ್ಲುಗರದಾವದು ಕರ್ತನಾದಂತ ದೇವರು ಅದನ್ನು ಸಭೆಗಳಿಗೆ ಹೇಳುವುದು ಕದವುಗಳೇ ಅಗಲಮಾಯಿ ತರಂದುವೈ ನಿನ್ನ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಅಧಿಕ ಭಾಗ ವಿಸ್ತಾರವಾಗಿ ತೆಗೆ ಯೋಯನಡೆ ಜಪಮೆಂಗರ ಕಾಪ್ಸು ಅದಲೇ ನಿರಪ್ಪಪಡಟ್ಟು ಇಗೋ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಎನ್ನುವಂತ ಗಾಳಿಯನ್ನು ನಾನು ಅದನ್ನು ತುಂಬಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಉಂಗಳ ನಡುವಿಲೇ ಜಪಿಕ್ಕಿರವರಲ್ಲಿ ತಡೆ ಬಣ್ಣಾದಿರುಪೀರ್ಗಳಾ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರನ್ನು ತಡೆ ಮಾಡಬೇಡ್ರಿ ಈ ಕಾಪ್ಸೈ ಕಟ್ಟಿ ವೈಕ ಮಾಡಿಸಿದಾಲ್ ಅದು ಅಂಗಿರಂದು ಬೆಟ್ಟಿತ್ತುಕೊಂಡು ವೆಳಿಯೇ ಪರಪಡ ಈ ಗಾಳಿಯನ್ನು ನಿನ್ನ ತಡೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನೀನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಗಾಳಿ ಏನದು ಅದು ಸ್ಫೋಟಗೊಂಡು ಹೊರಗಡೆ ಬರುವಂತದಾಗಿರುತ್ತದೆ ಆಗವೇ ಇನಿ ಒಂದು ಮಹಿಮೆಯಾನ ಕಾಲಂ ಬರುಗರದು ಅದರಿಂದ ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಮಹಿಮೆಯಾದ ಕಾಲ ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಎನ್ ಜನಗಳಿ ನಾನು ತರಳಾಗಿ ಎಳುಪ ಹೋಗರೆ ಅದಕ್ಕಿಂತ ಮುಚ್ಚಿತವಾಗಿ ನನ್ನ ಜನರನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ನಾನು ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ದೇಶತ್ತಿನ ಮೇಲೆ ಒಂದು ಭಯಂಕರತಿನ ಕಾಲಗಳು ಇದೋ ಶೀಘ್ರಮಾಯಿ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಪತ್ತಿನ ಕಾಲಗಳು ಅತಿ ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅದರಿಂದ ತಪ್ಪಿತ್ತುಕೊಳ್ಳ ಹೋಗರವರಲ್ಲೂ ತಪ್ಪಿತ್ತುಕೊಳ್ಳ ಹೋಗರವರಲ್ಲಿ ಪಾದುಗಾತ್ತುಕೊಳ್ಳ ಹೋಗರವರಲ್ಲೂ ತರಲಾ ಎಳುಂಬ ಹೋಗರಾರ್ಗ ಅದರ ಒಳಗಡೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೋಗುವವರು ಅದರಿಂದ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪಿನ ಜನರವರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ ತೀವ್ರವಾಗಿ ನಡೆಪಿಪೇನೆ ಎಂದು ಕರ್ತರು ಸೊಲ್ಲಿದ್ದಾರೆ ಅವುಗಳನ್ನು ಬಹಳವಾಗಿ ತೀವ್ರವಾಗಿ ನಾನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಜಪಿಕ್ಕಿರವನು ತ್ಯಾಗತೋಡು ಜಪಿಕ್ಕವೇಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವನು ಅತನ ತ್ಯಾಗದೊಟ್ಟಿಗೆ ಅವನ ಹೃದಯತೆ ಉಲಗತ್ತಿನ ಭಾರಗಳಿಲಿರುವ ವೆರುಮಿಯಾಕಿಕೊಳ್ಳಬೇಕು ಆತನ ಹೃದಯವನ್ನು ಹೃದಯದ ಭಾರದಿಂದ ಅವನು ದೂರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಪ್ಪಡಿಪಟ್ಟವರಲ್ಲಿ ನರಪೋದಕ್ಕೆ ಕರ್ತರು ಒಂದು ಪುದಿಯ ಅಭಿಷೇಕತೋಡು ಇಂದ್ರಕ್ಕೆ ಬಂದಿರುತ್ತೆ ಆ ರೀತಿ ಉಳ್ಳವರನ್ನ ತುಂಬಿಸಲಿಕ್ಕಾಗಿ ದೇವರು ಇವತ್ತು ಒಂದು ಹೊಸ ಅಭಿಷೇಕದೊಟ್ಟಿಗೆ ಆತನು ಬಂದಿದ್ದಾನೆ ಎಲ್ಲರೂ ಅವರು ನರಪಬಹುದಾಗ ನಾನು ಉಂಗಳಿಗೆ ಸೊಲ್ಲಿ ಏಮಾತ್ರ ವಿರುಂಬಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲರನ್ನು ದೇವರು ತುಂಬಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಮೋಸಗೊಳಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ ಯಾಕವೇ ದೇವರುಡೆಯ ಭಾರತಕ್ಕೆ ಒಂದು ಹೃದಯತೆ ಉನ್ನಾಲ್ ತೆರಕ ಮುಡಿಯುಮಾನ ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರ ಭಾರಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದು ಹೃದಯದಲ್ಲಿ ಉಲಗತ್ತಿನ ಭಾರಗಳು ಉನ್ ಹೃದಯತೆ ಬಿಟ್ಟು ವೆಳಿಯೇರಿ ಹೋಗ ವೇಂಡು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಈ ಲೋಕದ ಪ್ರಪಂಚದ ಭಾರಗಳು ಮೊದಲದಾಗಿ ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು ಅಪ್ಪಳು ಕರ್ತರು ಉಂಗಳಿ ಒಂದು ಪುದಿಯ ಭಾರತನ ನೆರಪ ಆಗ ಕರ್ತನ ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಒಂದು ಹೊಸ ಭಾರದಿಂದ ಆತನು ತುಂಬುತ್ತಾನೆ ನೀವು ಅಡಕಿಕೊಳ್ಳ ಮುಡಿಯಾದ ಉಂಗಳುಡೆ ಜಪಗಳೇ ನೀವು ಪೊರಪಟ್ಟು ವರ ಪಣ್ಣ ಹೋಗ ನೀವು ನಿಯಂತ್ರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದಿರುವಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮಿಂದ ಹೊರಗಡೆ ಚುಂಬಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ ನೀವು ದೇಶತೆ ಜಪತನ ನೆರಪ ಹೋಗಿರಿ ನಿಮ್ಮ ದೇಶವನ್ನು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ನೀವು ತುಂಬಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಿ ಒಂದು ಪ್ರಿಯ ವಿಡುದಲೆ ಉಂಗಳ ದೇಶತ್ತಿನ ಮೇಲೆ ಕಡಂದು ವರ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆ ನಿಮ್ಮ ದೇಶದ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ ಕರ್ತರ ಅಪ್ಪಡಿಪಟ್ಟ ಅಭಿಷೇಕತನಾಲ್ ಉಂಗಳಿಲ್ಲ ಅನೇಕರ ನೆರಪ ಹೋಗರ ಕರ್ತನ ಆ ರೀತಿ ಉಳ್ಳಂತ ಅಭಿಷೇಕದಿಂದ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಅನೇಕರನ್ನು ದೇವರು ತುಂಬಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಅನೇಕ ತಿರುಚಭೆಗಳಿನ ಅಸ್ಥಿವಾರ ಕರ್ಕಳೆ ಕರ್ತರ್ ಪುರಟ್ಟಿ ಮಾತ್ರಿ ಪೋಡ ಹೋಗರ ಅನೇಕ ಆ ಸಭೆಗಳ ಅಸ್ಥಿವಾರದ ಕಲ್ಲುಗಳನ್ನು ದೇವರ ಹತ್ರ ತೆಗೆದಾಕಿ ಅದನ್ನು ಪುನರ್ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿ ಆತನ ಸ್ಥಾಪಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಈಗಿನ ತಿರಿಗಳಿನ ನಡುವಿಲೇ ಇರುವ ಚಿನ್ನ ಚಿನ್ನ ಕರ್ರಿ ತುಗಳಗಳೈ ಕರ್ತರ್ ತಮ್ಮ ಕೈ ವಿರಲ್ಗಳ ಕಸಕ್ಕೆ ಎಡುಕ ಹೋಗರ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಮಧ್ಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ವಿಧವಾದಂತ ಕಪ್ಪು ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ತನ್ನ ಕೈಗಳಿಂದ ಅದನ್ನು ತೆಗೆದು ಹೊರಗಡೆ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಉಂಗಳ ತಿರುಚಭೆಗಳ ಮೇಲೆ ಕರ್ತರ್ ಏರ್ಪಡಿಸಿ ವೈತಿರುಕ್ರ ಜ್ಯೋತಿಯಿನ್ ವೆಳಿಚಂ ಪ್ರಕಾಶಮಾಯಿ ಜನಗಳಿಗೆ ನಡುವಿಲೇ ಪ್ರಕಾಶಿಕ್ಕೆ ಹೋಗ ನಿಮ್ಮ ಸಭೆಗಾಗಿ ದೇವರು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ವಿಧವಾದಂತ ಜ್ಯೋತಿಯ ಪ್ರಕಾಶವು ಅದು ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾಗಿ ಪ್ರಕಾಶಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ ಅದಕ್ಕಾಗಿ ಕರ್ತರು ಉಂಗಳ ಆಯತ್ತ ಪಡೆದುಕೊಂಡು ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕರ್ತರು ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಗೊಳಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಪ್ಪಡಿಪಟ್ಟ ಜಗತ್ತಿನ ಆವಿನಾಲ್ ಕರ್ತರು ಉಂಗಳ ನೆರಪುಂಬಳು ಆ ರೀತಿ ಉಳ್ಳಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮನಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿದಾಗ ಉಂಗಳ ಕಣ್ಗಳು ತೆರಕಪಡುಗರದೇ ಪಾರ್ಪಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟದಾಗಿ ನೀವು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಿ ದೇವರುಡೆ ಶಬ್ದತೆ ಉಂಗಳ ಕಾದುಗಳು ಕೇಕು ದೇವರ ಶಬ್ದಗಳು ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ ಕರ್ತರ್ ತಮ್ಮಡೆ ಭಾರತೆ ಉನ್ನೋಡು ಪಗರ್ಂದುಕೊಳ್ಳುವ ಕರ್ತನು ತನ್ನ ಭಾರವನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಅವರಿಗಾಗಿ ಉತ್ತರವಾದಂ ಸೇಗಿರವರ್ಗಳ್ ನೀವು ಯಾರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನೀವು ಜವಾಬ್ದಾರಿ ಉತ್ತರವಾಗಿ ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಕಾದಿರುವವರು ಅವರಿಗಾಗಿ ಕಣ್ಣೀರ್ ಬಿಡುಗರವರು ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಕಣ್ಣೀರ್ ಇಡುವವರು ತಮ್ಮ ರಹಸ್ಯತೆ ಉಂಗಳ ವೆಳಿಪಡಿಸುವ ತಮ್ಮ ರಹಸ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ಪ್ರಕಟಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ
உங்கள் பட்டணங்கள் மேல் வருகிற பயங்கரங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்க பட்டணத்திலே சம்பவிக்கோக வந்த தொட்ட விபத்தின குறதாக நீங்க தெளிச்சிக்கோக தானே உங்கள் தேசங்களின் மேல் வரக்கூடிய கொடிய காலங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார் நீங்க தேசத்தை மேல் வரலிக்கோக வந்த கடின சமயங்களை குறதாக தேவராத்தனு தெளிச்சிக்கொடுத்தானே அது பாரத்தோடு ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவர் மேலும் வரும் அதரிந்த பாரதிந்த பிரார்த்தனை மாடுவந்த எல்லா தேவர மக்கள் மேலும் வருத்தது அது சலித்து போகிறவர்கள் மேல் அல்ல அது அல்ல ஜாரி ஹோகவர மேல் அல்ல கர்த்தருக்கென்று சாதிக்கிறவர்கள் மேல் இறங்கி வரும் கர்த்தருக்கோஸ்கரமாகிய சாதிசுவர மேல் எழுது வருத்தது கர்த்தரே உங்கள் நடுவிலே நிறைவேற்ற போகிறார் கர்த்தராதன நிம மதத்தில் நிறைவேற்றலிக்கோகுத்தானே இனி வருகிற நாட்களிலே நீங்கள் செய்கிற உங்களுடைய அந்த ஜெபத்தினுடைய அந்த அனுபவமானது இன்னும் அதிகமாய் விருத்தியாக போகிறது முந்தின திவசங்களில் இந்த மாடலிக்கோக்கு வந்த பிரார்த்தனை அந்த பாலவாகி விஸ்தரிசல் படலிக்கோகுத்தது கர்த்தர் மகாபெரிய காரியத்தை தேசத்தின் மேல் வைத்திருக்கிறார் கர்த்தன் வந்து தொட்ட காரியவனை தேசத்தில் யாத்தனு சித்தமாடிட்டிதா அது நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது அதில் ஒள்ளத்தனவும் உண்டு கெட்டத்தனவும் சக உண்டு தேவன் இதோ கொடிய ஜனங்களின் மேலும் சாதாரண ஜனங்களின் மேலும் உலகத்தின் ஜனங்களின் மேலும் அவர் செய்வதற்கு பல தீங்குகளை வைத்திருக்கிறார் தேவர் அதனு எல்லா ஜனங்கள மேலும் சிக்க ஜன மேலும் தொட்ட ஜன மேலும் எல்லர மேலும் அதனு கேடன மாடத்தக்கம் காரியவன சித்தமாடிட்டிதான் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் மகா பெரிய பாக்கியமான அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் அதே தன்ன ஜனருக்காகி கொடலுக்காகி வந்து தொட்ட பாக்கியக்கரவாத அபிஷேகவன தேவர் சித்தமாடிட்டிதான் வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார் தேவர் தன்ன பலத்தின் நிமிர தும்மலிக்காகி அத்தனை இச்சுத்தானே நாம் இப்பொழுது எழுந்திருந்து இப்பொழுது கட்டிடத்திலே ஜெபிக்க போகிறோம் தரிசனம் ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் விசேஷமாய் பேச விரும்புகிறார் ஏதோ நேரம் பார்த்துக் கொண்டு தேவர்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களிடத்தில் அல்ல சமயவன்னு நோடுத்த தேவர பிரசன்னத்தின் ஹுடுக்குவவர்கோஸ்கரமாகி உள்ளதல்ல தேவனிடத்திலே முகங்குப்புற விழுந்து தங்களை தாழ்த்தி காத்திருக்கிறவர்களிடத்தில் தேவர பள்ளியிலே அட்டபித்து தேவர சன்னதியிலே கர்த்தனுக்காக காது காது கொண்டிருப்பவர்கோஸ்கரமாக இருந்தது ஆகாவை போல சுவர்ப்புறமாய் திருப்பி கொண்டு கண்ணீர் விட்டு கதறுகிறவளோடு அலல தேவருக்கோஸ்கரமாக அலலுயா முகவன்ன திருகிஸ்கொண்டு கண்ணீர் ஒட்டிக்க தேவர சன்னதியிலே பிரார்த்தனை மாடுவவர்கோஸ்கர கர்த்தர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார் இதோ கர்த்தர் நிம பள்ளியிலே மாத்திராடலுக்காக பிரார்த்தனை குறிப்பாக வாலிபர்களிடத்தில் பேச விரும்புகிறார் அலல சூக்ஷ்மவாகி தேவர் தன்னை யவனஸ்தர பள்ளியிலே மாத்திராடுதாயிதானே பிள்ளைகளிடத்தில் பேச விரும்புகிறார் யவன சகோதரியர் பள்ளியிலே தேவர் மாத்திராடுதாயிதானே சபை ஊழியர்களிடத்தில் பேச விரும்புகிறார் சபைய சேவக்கர பள்ளியிலே தேவர் மாத்திராடுதாயிதானே தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது இதோ தேவர பிரசன்னத்தை எழுப்பாயிது ஆயத்தமுள்ள பாத்திரங்களை கர்த்தர் தேடுகிறார் சித்தமாகிற பாத்திரங்களை தேவர் உடுக்குதாயிதானே தம்முடைய வார்த்தைகளுக்கு திறந்திருக்கிற காதுகளை கர்த்தர் தேடுகிறார் தன்ன சப்தக்காக தெரியப்பட்ட கிவிகளை தேவர் உடுக்குதாயிதானே தன் பிரசன்னத்தை தேடுகிற கண்களை கர்த்தர் தேடுகிறார் தன் பிரசன்னத்தின் உடுக்கு வந்த கண்களை தேவர் அதன் உடுக்குதாயிதானே தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இருதயங்களை கர்த்தர் தேடுகிறார் தனக்கோஸ்கரமாக இருதயமன சித்தமாடி கொண்ட இருதயங்களை தேவர் உடுக்குதாயிதானே தேவனுடைய வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன் தேவர் பல எழுதுபடுவது நான் நோடுதாயிதானே வித்தியாசமே இல்லை அதல்ல யாவது வித்தியாசமே இல்லை வேதமே இல்லை யாவது வித வித்தியாசமே இல்லை தகுதி உள்ள பாத்திரங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய ஜீவ நீரூற்றை ஊற்ற போகிறார் இதோ ஹராத்தே உள்ள அந்த பாத்திரங்கள் மேல் தேவர் தன்னுடைய ஜீவ ஜலவன தேவர்
கனிகூடாத மரம் எல்லாம் வேரோடு பிடுங்கொண்டு வீசி எறியப்படும் இங்க பல கொடுத்த எல்லா மரமெல்லாம் புட சமேதமாகி தேவர் தெகுது பிசாக்குத்தானே என் வல்லமையினால் உன்னை நான் நிரப்ப போகிறேன் இங்கோ தானே பலாஜி தன்னாலும் நின்று துப்பலுக்கு ஆகுத்தேனே என் அக்னி உன்னிலே நான் பற்ற வைக்க போகிறேன் தன பைக்கேருந்து நமாஜத்தில் ஆத்திய ஒரிசிலுக்கு ஆகுத்தேனே இதோ வானங்கள் திறக்கப்படுகிறதை பார்க்க இங்கோ பரலோக்க தெரியல் படுவது தொடுத்தாயிட்டேனே வானத்தின் நான்கு முனைகளில் இருந்தும் எக்கால சத்தங்கள் ஒலிக்கிறதை கேட்க இங்கோ ஆகாஷத நான்கு திக்குகளில் துத்துரி சப்தம் ஒழுகுதென்னு நான் கேளுத்தாயிட்டேனே அங்கே ஒரு பெரிய சப்தம் வானத்திலிருந்து உண்டாகி இங்கோ ஆகாஷத்தின் தாகவது தொட்ட சப்தம் உண்டாயிட்டு இதோ இவர் கர்த்த ஓகோ இங்கோ இதோ கர்த்தனு இவர் வெற்றி சிறக்க போகிறவர் இதோ ஜெயசாலியாத கர்த்தனு இவர் ஒரே பேதானூருடைய குமாரனாகிய கிறிஸ்து இதோ ஒப்பனே கர்த்தனாகிருவந்த ஏக குமாரனாதந்த கிறிஸ்தனு இவர் இந்த பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் அவர் அரசாளுமை செய்ய போகிறவர் இதனே பூமியன நீதியிலும் சமாதானத்திலும் ஆள்விக்க மாடலுக்கு அரசனு அவர் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கும் வேளை வந்தது என்று சொல்ல கேட்டேன் ஆத்திர தன்னை ஜனங்களை சந்தர்ஷிச்சு வந்த சமய வந்ததே என்று தன கேளிதனு சத்துக்குள்ள வல்லமை அந்த காவல நிரப்பப்படும் வல்லமை நிரப்பப்படாமல சபைகள் நிரப்பப்படுவதாக சபைகள் துப்பல் படலே ஜனங்கள் நிரப்பப்படுவார்கள் சபைகள் துப்பல் படலே தேவனுடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்கள் மக்கள் துப்பல் படலே ஒவ்வொரு இருதயத்தின் மேலும் ஒவ்வொரு ஹிருதயங்கள் மேலும் ஒவ்வொரு நினைவுகளின் மேலும் ஒவ்வொரு நினைப்புகள் மேலும் ஒவ்வொரு ஜனங்களின் மேலும் ஒவ்வொரு ஜனர மேலும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை அனுப்பியருளும் கர்த்தாவே தின சக்தியை சுரிசோ கர்த்தாவே உம்முடைய வல்லமை அனுப்பியருளும் கர்த்தாவே தின சக்தியை சுரிசோ இறங்குகிற அந்த வல்லமை இழையிலே அபல பெற்றுக்கொள் ஒத்துக்கோ பெற்றுக்கொள் ஒத்துக்கோ தேவனுடைய பாரம் தேவர பாரம் தேவனுடைய ஆத்ம பாரம் தேவர ஆத்ம பாரம் தேவனுடைய ஜெபம் தேவர பிரார்த்தனை அவருடைய கண்ணீர் அதர கண்ணீரோ அபிஷேகம் உனக்குள் இறங்கி வருகிறது அபிஷேகத்தின் வழிகளை எழுது வருத்தாயுதே உன் கண்களை திறக்கிறது அது நின கண்ணுகளை தெரித்தாயுதே நசிந்து போகிற ஜனங்களை உனக்கு காட்டி கொடுக்கிறது நாசமாக ஜனங்களை தேவரதிற்கே தாரிசு கொடுத்தாய்தானே தேசத்தின் பயங்கரங்களை உனக்கு முன்பாக அது வெளிச்சமாக்குகிறது தேசத விபத்துகளை தின மத்திய அது ராரா பயிரங்கமாகி காணல் படுத்தாயுதே பற்று கொடுத்த வல்லமை ஒன்று காவல என்னும் இட்டோ என்னும் எச்சாகி இறங்குவதாக இழியலே இறங்குவதாக இழியலே இறங்குவதாக இழியலு அபா ரபா து பரா சுபா ரது ரபா ரபா ர இதில பா ரஷு ரூது ச பாரது சிபி சுமாரது சுவா பராத ச ஹைந்து ச பாரது சுமரு சுவா ஹல்வேர தாச மிஹேவேர தாச டூரபா லபா பாபா பரது ச நிரபா லஷு ஹுரி பிலாகா பரா துரம ரஷு ஹுரி பிலாபா ரது ரம ரபது லபா ரகா பரு மிசு பிஷு ஹுரி பிலி பராபா தமிசு சிலர் பற்றி எரிகிற நெருப்பை பார்க்கிறீர்கள் இல்லை அத்தி உரித்திரும வெக்கேறு காடுத்தாயுதேனே சிலர் குதிரைகளுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள் கிழவர தேவர சப்தவன கேளுத்தாயுதீரு சிலர் அந்த குதிரைகள் இதோ நிகி என்று கணைக்கிற சத்தத்தை கேட்கிறீர்கள் இதோ கிழவர ஹலலை உரித்தாயிரும வெக்கே சப்தவன கேளுத்தாயுதீரு கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது கர்த்தர் அபிஷேக எழுத்தாயுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது கர்த்தர் மேல எழுது வருத்தாயுது ரபரகா பரா பற்றுக்குள் ஒத்துக்கோ வலைகளோடும் வல்லயங்களோடும் புறப்படுகிற ஒரு கூட்டம் ஜனங்களை பார்க்கிறேன் பர்வதங்களின் ஒருகடை பர்வதம் குப்பின ஜனரோடு தாய்தேனே இதோ என் வல்லமையினால் என் ஜனங்களை நான் நிரப்புகிறேன் இதோ தன சக்தியின் தன ஜனரோடு துப்பலிக்கோகுத்தேனே இவர்கள் வலைகளை வீசி வல்லயங்களை கொண்டு பொல்லாத பிசாசுகளை பிடிப்பார்கள் இவர் வலைகளை பேசி எல்லா துஷ்டனாகிறவன் துராத்மகளை சிறையடித்தாரே அவனை அவருடைய இருப்பிடத்திலே கட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஒரு கூட்டம் எழும்புகிறது கர்த்தருடைய கிரியை இந்த தேசத்திலே புறப்பட போகிறது இதோ கர்த்தர் கிரியை தேசத்திலே உரட்ட வரலுக்கு ஆகுத்தது இன்னும் அந்த வல்லமையை நான் பார்க்கிறேன் இன்ன சக்தியை நெச்சாகி காணுத்தாயிதேனு நெருப்புமயமா இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த அக்னியோ பாதியில் தேவர் இந்த மதத்திலே திருகாணுத்தாயிதானு தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் இந்த வல்லமை ருசிக்கிறார்கள் தேவர் இந்த சித்தமானல் பட்டம் தேவ ஜனரு தேவர சக்தியை ருசிசுத்தாயிதாரு பாபாத பரக பரது ரம ரஷபத கபர ஓ ஜீச நன்றி 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 உலபர கபரது ரபர ரெவில பது ரிஷிபில பது உரபாலதிர சர்க்காத துர்மிஷிபிதவ் உலபர துரகபதுசி உலி சந்தாத சதி ஹேபிது ராஷிபிதி உலபர துரபர்
அக்னியை போட வந்தேன், என் பிள்ளைகளை அது உங்கள் மேல் இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். மக்களை நிம்ம மேல தேவன் சொல்லுகிறார், இதோ கர்த்தராக தேவன் எழுத்தாய்தானே, என் ஜனமே கேள், நன்ன ஜனரே கேள்றி, என் ஜனமே கேள், நன்ன ஜனரே கேள்றி, என் ஜனமே கேள், நன்ன ஜனரே கேள்றி, உன் தேசத்தின் மேல் நான் நன்மையான நினைவுகளை வைத்திருக்கிறேன், நின் தேசத மேல நான் ஒள்ளையாதந்த ஆலோசனைகளை நிட்டிதேனே, உன் பட்டணங்கள் மேலும் உன் ஜனங்களின் மேலும் நான் நன்மையான கிரியைகளை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நின் பட்டணத மேலியும் நின் ராஜ்யத மேலியும் நான் ஒள்ளே காரியங்களை தருத்தேன் என்று தேவர் எழுத்தாய்தானே, என் திருச்சபையே, நன்ன சபையே, சபைகளின் இதோ ஆளுநர்களே, இதோ சபையன்னு நடுசுவந்த வியக்திகளே, சபையை நடத்தி வருகிற என் போதகர்களே, சபைகளை நடுசுவந்த என்ன போதகர்களே, சபையை மேய்த்து வருகிறவர்களே, சபையன்னு மேய்சுபவரே, கர்த்தராகிய நான் உனக்கு என் வார்த்தைகளை தருகிறேன், கர்த்தநாதந்த நானும் நினைக்க நன்ன மாத்துகளை கொடுத்தாய்தேனே, வறண்டு போன உன் காம்புகளிலே ஒரு பால் சுரக்கும், அல்லே பத்தி ஹோதம் தன் கால்களில் ஒன்று பல ஓர்களை பருத்தது, அது நதியளவாய் சுரக்கும், அது நதி அழதி ஆகி அது ஹரியுத்தது, அந்த பாலை பெருக திரளான ஜனங்கள் உன்னிடத்தில் தேடி வருவார்கள், மார்க்கத முகாந்திரமாகி அநேக விதமாக அப்படிப்பட்ட சபைகள் திரளாய் எழும்பும் பொழுது அநேகதாக ஜனங்கள் நடுவிலே பெருகி வரும் பொழுது அபிவிருத்தியாகி வந்தாக, இதோ பொய்யான வேஷம் தரித்தவர்களும், இதோ சுள்ளாதந்த வேஷவனை தரிசி கொண்டவரும், இதோ பொய்யான அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறவர்களும், சுள்ளாதந்த எல்லவிதமாதந்த சங்கங்களை சமாவேசங்களை நடுசுத்தாயிருபவரும், தங்களை தாங்களே தலைவர்களாக அபிஷேகம் பண்ணி கொண்டவர்கள், தம்மனே தாவு நாயக்கர்களாக அபிஷேகம் ஆடல் பட்டவரும், ஜனங்களால் மறக்கப்பட்டு போவார்கள், அவர் ஜனரின் மறையாகி ஹோகுத்தாரே, நான் அவருடைய களஞ்சியங்களை வறண்டு போக பண்ணுவேன், நான் அவரை கணச்சகளை பத்தி ஹோகுவ ஆகிய மாடுத்தேனே, மெய்யான என்னுடைய ஜனங்களுடைய சபையின் மந்தைகளையோ, நிஜவாதம் சத்தியவாதம் தந்த சபைய மந்தைகள் என்ன, வறண்டு போன உன்னுடைய காம்புகளை நான் மறுபடியும் சுரக்க பண்ணுவேன், அல்ல பத்தி ஹோதம் அவர காரியங்களை நான் மத்தந்த அவர்த்தி சிக்கர் ஒடிவ ஆகிய மாடுத்தேன், அப்பொழுது உன் தேசத்திலே சுபிக்ஷம் உண்டாயிருக்கும், ஆக நின தேசத்தில் சுபிக்ஷம் உண்டாகுத்தது, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத திரளான ஆத்துமாக்கள் எழும்புகிறதை பார்ப்பாய், பலகைக்கும் இடகைக்கும் வித்தியாசத்தில் எதிர்வந்த அநேக ஆத்மகளும் எத்து பெறுவதன் ஆகி நான் காணத்தாயுதேன், உங்கள் சபைகளின் நடுவில் இருந்து எலியாக்கள் புறப்படுவார், நிம சபைய மத்தியத்தின் அநேக எலியந்திர உரகளை வருத்தாரு, அவர்கள் அங்கே இதோ ஜனங்களை தாண்டி தூரமாய் மலைகளின் மேல் அல்ல, அவர் ஜனர்களை தாட்டி கொண்டு பர்வத்தங்கள் அல்ல, அவர்கள் தேசங்களுக்கு நடுவிலே கடந்து போவார், தேசங்கள மத்தியத்தில் அவர் உலகடை வகுத்தாரு, இதோ என்னுடைய வல்லமையை ஜனங்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக்கி காட்டுவார், இதோ நன்ன சக்தியன்ன ஜனர மத்தியத்தில் அவர் பகிரங்கமாகி தோரிசுத்தாரு, நான் எலிசாக்களையும் புறப்பட பண்ணுவேன், நான் எலிசந்திரன் உலகடை வருவாக மாடுத்தேன், அவர்கள் என் வல்லமையை ஏழும் எழுபதுமாய் வெளிப்படுத்துவார், அவர் தன்ன சக்தியன்னு ஏழு எப்பத்திரஸ்தாகி அவர் பிரகடிசித்தாரு, அப்பொழுது சபைகள் என்னை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும், ஆக சபை நன்னன திழுது கொண்ட திழுவழக்கிகளை அவர் திழியல் படுத்தாரு, என் ஊழியர்களை ஒரு தாயை போல நான் தேற்றுவேன், நல்ல சேவகர்களை நான் தாயாக என பரிபாலிசுத்தேன், என் மந்தையை கஷ்டத்தின் நடுவிலே மேய்த்தவர்களை நான் கனப்படுத்துவேன், நல்ல மந்தையை என்ன கஷ்டங்கள மத்தியத்திலே மேய்சிதவர நான் சன்மானிசுத்தேனே, அடிக்கப்பட்டவர்களையும் அவமானப்படுத்தப்பட்டவர்களையும் இதோ நான் இப்பொழுது உயர்த்தி பிடிப்பேன், வடியல் பட்டவரன அவமானக்க குறியாதவர நான் மத்திய நான் மேலே தெளிக்க ஓகுத்தேன், நீங்கள் துரத்தப்பட்ட நாமத்தினால் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதி என்று சொல்லுவார், நின்ன கர்த்தர் நாமத்திலே நன்னன்னு நான் குடும்பம் ஆசீர்வாதம் ஆடு என்று கேட்டுக்கொள்ளுத்தாரு.
இந்த மாநிலத்தின்மேல் நான் நன்மையானவருடைய வாக்கு தத்தங்களை நான் விளைய பண்ணுவேன் இந்த ராஜ்யத்த மேல நான் எல்லா ஒளியே தனவாத அந்த வாக்குத்தானங்களை நான் சித்தமாடி எழுத்தேனே ஒரு காற்று வருகிறது ஒரு தொண்ட காளி வரலிக்கோகுதே நான் அதை நியமித்திருக்கிறேன் நான் அதனை சித்தமாடி இட்டேனே அது கீழ் திசைகளிலிருந்து புறப்படுகிற சுழல் காற்றுக்கும் சூறாவளி காற்றுக்கும் ஒப்பாய் இருக்கும் அது தட்சிண பிராந்தியத்தின் அது ஹல்லேலூயா வியாபரிச்சுக்கொண்டு பரவந்த ஒரு தொண்ட சுண்டர காளி ஆகிய பெரு காளி ஆகிய காணல் படுத்தது பூமியை அந்த காற்று தொடும் பொழுது பூமியில் இருக்கிற அந்த மண்ணும் தூளும் உயர பறக்குமா போல அல்லல காளி பூமியே மேல் பீசல்பட்டாக பூமியில் இருந்த காளி தூள் எல்லாம் மேலக்கே ஆறுவாக இந்த காற்று உன்னுடைய பூமியை தொடும் பொழுது அல்லல ஏ காளி பூமியே முட்டதாக இதோ சுழன்றடிக்கிற தூசிகளும் மண்ணும் மேலே புறப்படை போல அல்லல இல்ல அல்லல முக்கக்கே ஓடி வந்த தூளுகள் அதெல்லாம் முக்க அல்லல மேலக்கே ஆறுவாக மண்ணோடு மண்ணாய் கிடந்த உங்களை அல்ல மண்ணாகி மண்ணால் பெருத்து ஹோதந்த நிம்மன்ன மண்ணோடுகளுக்கு ஒப்பாய் எண்ணப்பட்ட உங்களை மண்ணின தூளன்ன ஆகே எனிசல்பட்டந்த நிம்மன்ன நான் உயர பறக்க பண்ணுவேன் நான் உன்னதமாகி ஹாரதக்கந்த மாடுதேனே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இதோ புறப்பட்டு வர போகிறது ஆரிக்குள்ளத வந்து குப்பை இதோ வரகட வரலிக்க ஓகுத்தது இதோ நான் என் கண்கள் முன்பாக பார்க்கும் பொழுது இதோ நான் நல்ல கண் முன்பாகதல காணவே காதரே ஒரு சூறாவளி காற்று சுழன்றடிக்கிறதை பார்க்க முடிகிறது அந்த சுண்டர காளி பீசு தாயிருவதன்ன நான் காணுதாயிதேனே அது மண்ணை உயரே கொண்டு போகிறதை பார்க்கிறேன் அந்த மண்ணன மேலக்கே தெகுது கொண்டு ஹோகதாயிருவதன்ன நான் நோடுதாயிதேனே இதோ என்னால் புறப்படுகிற என் தலைமுறையும் சந்ததியும் அப்படி இருக்கும் இதோ நன்னிந்த ஹோட்டு பருவத்ததன சந்ததி அதே ரீதி உள்ளதாக இருந்தது இதுவரைக்கும் பூமியின் தூளிலே கிடந்தீர்கள் இதுவரைக்கும் பூமியே தூளினிலே பெருத்து ஹோகித்திரி மண்ணோடுகளுக்கு ஒப்பாய் இருந்தீர்கள் மண்ணிக சமவாகித்திரி மக்கி போய் மறக்கப்பட்டு கிடந்தீர்கள் மங்காகினே மறியாகித்திரி இதோ என்னுடைய காற்று வருகிறது இதோ நம்ம காளே பர்தாயிதே அது உயர்த்த போகிறது அது நின்ன மேலத்திலே கோகுத்தது அது உயிர்ப்பிக்கவும் போகிறது அது நின்ன மேலத்திலே கோகுத்தது நான் அதை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் அதை கழிசுத்தேன் என்று தேவன் எழுத்தாய்தானே ஒரு தேன் உண்டு ஒரு தேன் உண்டு அந்த தேன் உண்டு அந்த தேன் இதோ நல்ல தேனாய் இருக்கிறது இதோ தேன் ஒல்லே தேன் ஆகிது அது இனிமையானதாய் இருக்கிறது அது பல ருசிகரமாகிது அது சோர்ந்து போனுடைய கண்களை தெளிவிக்கிறதாய் இருக்கிறது அது சோர்ந்து ஹோதந்த கண்ணுகளை பிரகாசிசுவந்தே மாடுவந்ததாகிது தன் கண் பார்வை பஞ்சடைத்து போனுடைய பார்வையை துலாம்பரமாக்குகிறதாய் இருக்கிறது அது நஷ்டவாதந்த கண்ணின மனோ நேத்திரங்களை பெழுகிசுவந்த சேனாகி இருக்கிறது அது தேனும் தெளிதேனுமாய் இருக்கிறது அது சேனோ அது அல்ல சிஹாதந்த சேனாகி இருக்கிறது இந்த இந்து தேசத்திற்கு நான் ஒரு நாளை நியமித்திருக்கிறேன் நான் பாரத தேசக்காக ஒரு திவசவன சித்தமாடிட்டேனே அது என்னுடைய நன்மையை சுவைக்கிற நாட்கள் இதோ வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார் இதோ நான் ஒல்லே தனவன சவிய தக்கந்த திவசங்களு முந்தே உண்டு என்று தேவர் ஆத்மரை எழுத்தாய்தான் அப்பொழுது விருட்சங்களிலிருந்து அந்த தேன் கசியும் ஆக ருக்ஷங்களிந்த இதன் சேனோ எனது பெழு பிழுத்தது உங்கள் பூக்களிலிருந்து அந்த தேன் கசியும் அல்ல நிம்ம ஹூகளிந்த சேனு இரல் படுத்தது அது கண்மலை பாறை இடுக்குகளிலிருந்து கசியும் அல்ல அது தொட்ட தொட்ட பர்வத்தங்களில் பெட்டகள மத்தியத்தில் சேனு இரல் படுத்தது அது மண்ணிலிருந்து கூட புறப்பட்டு வெளியே அது மண்ணினிந்தல சகவரட்டு வருத்தது அது உன் தேசத்தை சுபிட்சமாக அது நின தேசவன சுபிக்ஷ உள்ளதாகி மாற்படுத்தது உன் தேசத்தில் என்னை தேடுகிற ஜனங்கள் என்னை குறித்து அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார்கள் நின தேசதலை நன்னன் ஆர்த்து கொண்டு மாலிசு கொண்டு நடிவந்த ஜனரிந்த தும்பல் படுத்தார் அவர்கள் இனி குருட்டாட்டம் பிடிக்கிறவர்கள் அல்ல அவர் என்ன கூடுதனதில் தும்பல் பட்டவர் அல்ல உன் தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் ஜனங்கள் புறப்படுவார்கள் நின தேசத்தின் ஒன்று குப்பின ஜனரு வருகடை பருத்தார் அவர்கள் பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் சென்று என்னுடைய நாமத்தின் மகிமையும் என் சுகந்த வாசனையும் அவர்கள் வெளிப்படுத்துவார் அவர் பூமியை கட்ட கடையோருக்கு ஹோகி நன்ன நாமத சுவாசனையும் எல்லா கடைகளில் அவர் பேருத்தார் தேசமே தேசமே உன் நடுவிலே நான் என்னுடைய விரல்களை வெளிப்படுத்துவேன் தேசமே தேசமே நின் மத்தியத்தில் நான் நல்ல விரல்களை நான் பிரகடிசுத்தேனே சொல்லாதவர்களை கண்டு நடுங்குவார்கள் அல்ல கெட்டவரை தன்னை கண்டவர் பயப்படுத்தார் ஜனங்களுக்கு தீங்கு விளைத்தவர்கள் அதை கண்டு மண்ணிலே தங்களுடைய முதல் இதோ தங்களுடைய முகத்தை பதித்துக் கொள்வார் நல்ல ஜனருக்கு ஆபத்தனை உண்டு மாடிந்தவர் தம் முகங்களை மண்ணினல் அவர் மறைமாடி கொளுத்தார் உங்களை நோக்கி விரல் நீட்டினவனும் நிபச்சொற்களை இதோ உண்டு பண்ணினவனும் அப்பொழுது வெட்கப்படுவார்கள் நின்ன விருத்தமாக பெருள் தோடிசுதவர் நினைக்க கேடன உண்டு மாடிதவரு அவர் ஆக நின்னன நோடி அவர் லெச்சகேடாகுத்தார் இதோ அந்த நாட்கள் வருகிறது ஆயத்தப்படி என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இதோ திவச வரலிக்கு ஓகுத்ததே சித்தமாக நான் எழுத்தாய்தென்று கர்த்தன் எழுத்தாய்தானே அந்த நாட்களுக்காக பரிந்து பேசுகிறவன் எங்கே ஆ திவச காகி ஒடிக்கிறதில் நின்று மாத்து நாடுபவனு எல்லே இதோ அந்த நன்மையான நினைவுகள் நிறைவேறும்படி கதை வாஞ்சிக்கிறவனும் எங்கே அல்லலையே ஒள்ளை தன்னகளை நிறைவேறல் படலைக்காகி ஆத்திரப்பட்டு ஆசைப்படுபவனு எல்லே அதற்காக தன் கையை விரித்து உத்தரவாதம் செய்கிறவனும் எங்கே அதுக்கோஸ்கரமாக ஜோப்தாரி ஒத்தனாகி கைகளை சாச்சி பிரார்த்தனை மாடுபவனு எல்லே உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு நீ தோளனை உதறிக்கொண்டு எத்தோளு இதோ அந்த வல்லமையினால் நான் உன்னை நிரப்புகிறேன் இதோ பலதித்த நானும் நின்ன துப்பலைக்கு ஓகுத்தேனே என் மகிமை உன்னுடைய திருச்சபைகளை நிரப்ப போகிறது நான் மகிமை நின சபையன துப்பலைக்கு ஓகுத்தது ஊழியக்காரர்களை நிரப்ப போகிறது சேவக்காரர்களை துப்பலைக்கு ஓகுத்தது
என்னை நம்புகிற என்னை தேடுகிற ஜனங்களை அது தொட போகிறது நன்னன நம்புவவர் நன்னனை பாதிசு வந்த ஜனரனாக முட்டலிக்கோகுது இது நான் செய்ய போகிற காரியம் என்று கர்த்தர் சொல்கிறார் இது நான் மாடலிக்கோகுவ காரியம் என்று தேவர் எழுத்தாய் தானே என் தலைமுறை எழும்பும் பொழுது நான் தலைமாறு ஏதோளுதாக அவர்கள் தங்கள் அறையை கட்டி கொண்டு எழும்புவார் அவர் தம்ம நடுக்கட்டனை கட்டி கொண்டு ஏதோளுதாரே மனிதர்களை வஞ்சித்துக் கொண்டிருந்த பொல்லாத சத்துரு அப்பொழுது விலகி ஓடுவார் மனுஷரனை மோசகொளிசுதாய் தந்த துராப்பனு அவரனை விட்டு ஓடி ஓகுதானே அவளை ஆராதித்தவர்களும் அவளை தன்னுடைய தோளிலே தூக்கி சுமந்தவர்களும் அவர்களே அவளை கீழே தள்ளுவார்கள் அவளன்ன ஆராதனை மாடிதவரு அவளன்ன தேகல் மேல் ஹொத்துக்கொண்டு திருகாடிதவரு அவரே அவளன்ன கிழகடை பிசாக்கியாக்கினை விட்டு ஓகுதாரே இதோ இந்த மாநிலத்தின் மேல் கெக்கலித்து சிரித்தவருடைய சிரிப்பு அழுகையாய் மாற்றப்படும் ஈ ராஜ்யத மேலே கேக்கே ஆக்கிக்கொண்டு நக்கி கோளாடுத்த நக்கிதவர நகு எல்லவும் அது பிக்கி அளவு ஆகி அது ரூபாந்திரகொள்ளிலே ஓகுத்தது அவளுடைய வஸ்திரம் உரிந்து போடப்பட்டு அவளுடைய அவலம் வெளிப்படுத்தி காண்பிக்கப்படும் அவர ரஸ்து அவர வஸ்துவு அரியல் பட்டதாகி அவர வெத்தல தனியும் காணல் படலிக்கு ஓகுத்தது அவளுடைய பூசாரிகள் தங்களுடைய தொழிலை விட்டு மறந்து ஓடி போவார்கள் அவர பூசாரிகளும் அவர கிளசுகளை விட்டு அவர தந்திரங்களை விட்டு ஓடி ஓகுலிக்கு ஓகுத்தாரு அவளை தேடினவர்கள் இனி அவளை தேடியும் காணாதிருப்பார்கள் அவளது ஆராதனை மாடித்தவர் உடுக்கிதவர் இன்னும் அவர் உடுக்கிதர சிகதந்தவர் ஆகுத்தாரு இதோ கேடான இருளுக்கு போகிற பாதைகளை நான் அடைத்து போடுவேன் இதோ கேடாதந்த மார்க்கங்களில் நடுசு வந்த மார்க்கங்களை நான் முச்சு விடுத்தேனே இதோ திரள் திரளாய் அந்த இருளை தேடி போனவர்கள் அவருடைய பாதைகளை நான் இப்பொழுது திருப்பி போடுவேன் கும்பு கும்பாகி கத்தல் என்ன ஒடுக்கிக் கொண்டு ஓந்தவர மார்க்கவன் இகோ நான் திருகிசு விடுத்தேனே சத்ருவின் மூக்கிலே துரட்டை போட்டு நான் அவனை திருப்புவேன் அல்ல சத்ருவின் மூக்கினல்லே நான் வந்து அல்ல முகையன் ஆக்கி நான் திருகிசு விடுத்தேனே உன் தேசத்தின் மேலே ஒரு விளைச்சலின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது நீ தேசத்திலே வந்து பெளவணக்க பெளைய காலம் என்ன நியமிச்சிட்டேன் அது சீக்கிரம் வர போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார் அதுக்கு வேகனே பரலிக்கோக தெரிந்து தேவரே எழுத்தாய் தானே அது உங்களை கொண்டே இது செய்யப்பட போகிறது அது நின்னமு காத்திரமாக மாடல் படுத்தது என் ஊழியர்கள் அதை நிறைவேற்றுவார் நான் சேவக்கிறது நிறைவேறுசில நான் கர்த்தர் நானே கர்த்தனு நான் அதை உங்களுக்கு சொன்னேன் நான் நிம்ம வழியில் எழுதி நான் அதை நிறைவேற்றுவேன் நான் அதை நிறைவேறுசித்தேனே அந்நிய கண்களில் உன் சொந்த கண்களை காணும் என்று கர்த்தர் சொல்ல சொல்கிறார் அந்நிய கண்ணல்ல சொந்த கண்ணுகள் காணலி கோகுத்தது என்று கர்த்தனை எழுத்தாய் தானே இதோ கர்த்தருடைய மின்னல் மேலிருந்து கீழாக இறங்குகிறதை பார்த்து இதோ கர்த்தனை மிச்சு மேலகடைந்த கிழகடை வரைக்கும் இழியோதனை நோடுத்தாய் தானே அது மூன்று முறை மேலிருந்து கீழாக நம் நடுவில் இறங்குகிறது அது மூன்று சரி மேலிருந்த கிழகடை இழியத்திருவது நான் நோடுத்தாய் தானே கர்த்தருடைய பிரசனம் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது கர்த்தனை பிரசனத்தை சலதலை திருகாடுத்தாய் இது கர்த்தர் நம்மோடு பேசினார் கர்த்தனை நம்ம வழியில் மாத்துநாடி தானே கர்த்தர் நம் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் நம்ம மத்தியில் யாத்தனை மாத்துநாடுத்தாய் தானே இதோ என்னுடைய ஊழியக்காரருடைய நாவுகளை நான் நிரப்புவேன் இதோ நான் சேவக்கரங்களை நாளிகைகளை நான் தும்பத்தேனே அவர்கள் என்னுடைய வசனத்தை இதோ ஞானமாய் வசனிப்பார்கள் அவர் நன்ன வசனங்களை நான் ஞானத்தின் போதிசுத்தாரே அவருடைய வாயிலிருந்து இதோ வசனமும் ஔஷதமும் புறப்படும் இதோ அவர் பாயிந்த அல்லேலூயா வாக்கியமும் ஔஷதியும் வருகடை வருத்தது அவர்கள் என்னுடைய ஜனங்களுடைய காயங்களை கட்டுவார்கள் அவர் நன்ன ஜனர காயங்களை கட்டுத்தாரே அவருடைய அவலங்களை அவர்கள் அவர்களே குணமாக்குவார்கள் அவர் ரோகங்களை அவரே சோக்கியமாடுத்தாரே அவருடைய கால்களை அவர்கள் சுத்திகரிப்பார்கள் அவர் கால்களை அவர் சுத்திகரிசுத்தாரே அவருடைய பாதைகளை அவர்கள் சபைப்படுத்துவார்கள் அவர் மார்க்கங்களை அவர் சராகமாகி மாடுத்தாரே தேடுகிற என்னுடைய சபைகள் நிரம்பி வழியும் நன்ன உடுக்குமத்த சபைகளை தும்பி துளுக்குத்தது அது அநேகருக்கு தன்னுடைய பாலை கொடுத்து அவர்களை வளர்ப்பிக்கும் அநேகருக்கு ஹாலது கொட்டு அவர் அவரை பெளிசுத்தாரே அவர்களுடைய பால் ஆரோக்கியமும் ஔஷதமுமாய் இருக்கும் ஆ ஹாலு அவருக்கு ஔஷதியாகியோ ஆரோக்கியமாகியோ மாற்படுத்தது அது ஜனங்களை புஷ்டி உள்ளதாகவும் அதிக பலம் உள்ளதாகவும் மாற்றும் அது ஜனரன புஷ்டி உள்ளதாகியோ பல உள்ளதாகியோ மாற்படிசுத்தது அந்த நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆ திவசங்களை பரலிக்க ஓகுத்தது என்று தேவர் எழுத்தாய் தானே விதைத்தவனும் நீர் பாய்ச்சினவனும் ஒரு சேர சந்தோஷப்படத்தக்கதான இதோ விளைச்சலின் நாட்கள் வருகிறது 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 என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீர் ஓய்ந்தவனும் ஆத்தன பிழையன்னு கண்டு ஆத்தன சந்தோஷப்படுவந்த தினமும் வரலிக்க ஹோகுத்ததே 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 என்று தேவர் எல்லா கைகளை தட்டி கர்த்தரை துதிக்க எல்லா கைகளை தட்டி தேவருக்கு சோத்திரமாடோடு கர்த்தர் நம் நடுவிலே மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் கர்த்தர் நம்ம மத்தியிலே மகிமையான காரியங்களை கண்களை திறந்து கொண்டிருக்கிறார் நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் அவர் அயர்கிறதும் இல்லை தூங்குகிறதும் தேவனுடைய வார்த்தை தீவிரித்து தீவிரமாய் வருகிறது நானே கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார் நானே கர்த்தன் என்று அத்தனை எழுத்தாய் தானே நம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் நம்முடைய மகிமையை செலுத்த போறோம் நாம் தேவராத கர்த்தனுக்கு மகிமையை செலுத்தலிக்கோகுதேவே
இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நான் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிறேன் ஏழு நட்சத்திரங்கள் வட்டமாய் நிற்கிறதை பார்க்க முடிகிறது ஏழு நட்சத்திரங்களும் அது விருத்தாக்காரத்தில் நின்றுவதன நோடுத்தா இதேனே இந்த இடம் முழுவதும் ஒரு கனமான வெண்மையான ஒரு மேகத்தினால் நிரம்பி இருக்கிறது இஸ்தல பூர்த்தியாகி ஒரு பெள்ளனே ஒரு மோட ஆவரிசிறது நான் நோடுத்தா இதேனே ஆழத்திலும் தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம் நாம் தேவருக்கு ஆழவாகி தேவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் சமர்ப்பிச்சோண இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே துதி கன்னம் மகிமை எல்லாம் செலுத்தி ஆராதனை செய்கிறோம் தோட்டில பலிகள் செலுத்தி ஆராதனை செய்கிறோம் இயேசு ராஜா ராஜா தோட்டிரும் இயேசு ராஜா உபவாச ஜபத்துக்காக ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து ஜபித்த போது நானும் உபவாச பிரார்த்தனைக்காகி தேவர சந்நிதியில் காதிது பிரார்த்திசிதாக என்ன செய்ய போகிறீ நான் என்ன சொல்லணும்னு ஜபித்துக் கொண்டிருந்தேன் நீவு ஏன் மாடலிதீரா நான் ஏனன்னு ஹேளபேக் என்பதாகி பிரார்த்திசிந்தேன் ஆண்டவர் வார்த்தை சொன்னார் என் அக்னியை நான் போடுவேன் அது பற்றி எரியும் தேவரு ஒரு மாத்தன் ஹேளிதரு நன்ன பெங்கியனு நான் ஹாக்குத்தேனே அது ஹத்தி உரியுத்தது என்பதாக இடத்துல யாவர் மீதும் என் அக்கினியை போடுவேன் அது அப்படியே பற்றி பரவி செல்லும் என்று சொல்ல எல்லார மேல நான் பெங்கியனு ஹாக்குவேனோ ஆகியது ஹத்தி ஹரடி ஹோகுத்தது என்பதாக ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார் தேவரு தன்னை வாக்தானத மூலகமாகி திருடப்படி சித்தானே அமேன் அமேன் உட்காருவோம் குளித்துக் கொள்ளோன்னு